ஹாய் ஹலோ, வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மாங்கூஸ். நம்ம மாங்கோ டிபி டியூட்டோரியல் இப்போ தான் ஃபுல்லாக பார்த்து முடித்தோம். அதோட எண்டில் சொல்லியிருந்தேன் அடுத்த கோர்ஸ் வந்து மாங்கூஸ் தான். ஏன்னா மாங்கூஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்களே இதான் மாங்கூஸோட அஃபிஷியல் சைட்டு mongoosjs.com. இதில் பார்த்தீங்கன்னா அவங்க எழுதிருக்கிறத பாருங்களேன். லெட்ஸ் ஃபேஸ் இட், ரைட்டிங் மாங்கோ டிபி வேலிடேஷன், காஸ்டிங் அண்ட் பிஸ்னஸ் லாஜிக் பாய்லர் பிளேட் இஸ் அ ட்ராக். தட்ஸ் வை வி ரோட் மாங்கூஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மைதான், இது வந்து நீங்கள் ஒரு அட்வான்ஸ்ட் மாங்கோ டிபி கோர்ஸ் மாதிரி பார்க்கலாம். அட் த சேம் டைம் இந்த மாங்கூஸ் வந்து நம்ம வந்து என்னதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாங்கூஸ் ஜேஎஸ் வந்து நம்மளோட நோட் ஜேஎஸ் இருக்கு இல்லையா, நம்மளோட பேக் அண்ட் நோட் ஜேஎஸை நம்மளோட மாங்கோ டிபி டேட்டா பேஸில் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ அதுக்கு ஜாவா ஸ்கிரிப்டில் ஒரு லைப்ரரி நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம் இல்லையா. மற்றவங்க யாராச்சும் ஒரு நல்ல கோடு எழுதி வச்சுருப்பாங்க, அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு பேசிகிட்டு இருக்கோம்ல. அதே மாதிரி தான் இந்த மாங்கூஸ்ன்ற பேக்கேஜும் இந்த நம்மளுடைய பேக்கெண்டை மாங்கோ டிபி டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எழுதி வச்சுருக்காங்க. அதை நம்ம அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்க போகிறோம், அவ்வளோதான். பட் மாங்கூஸ்ன்றதை செப்பரேட்டாக இது ஒரு ஃபுல் கோர்ஸாக பண்ணணுமானா, கண்டிப்பாக பண்ணணும். இந்த கோர்ஸில் நிறைய பிகினருக்கு தேவையான விஷயங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு 70%, லாஸ்ட் ஒரு 30%, இது எப்படி நீங்கள் அட்வான்ஸ்ட் கான்செப்ட்ஸில் அப்ளை பண்ணலான்றதும் இருக்குது. ஸோ மாங்கூஸ் கற்றுக்க வரவங்க இந்த வீடியோ உங்களுக்கு போதும். பிகினருக்கும் சரி, அட்வான்ஸ் யூசர்ஸ்க்கு ரொம்ப நீங்கள் ப்ராக்டிஸில் தான் அட்வான்ஸ் ஆக முடியும். நீங்கள் கோர்ஸ் பார்த்தாலும் அட்வான்ஸ் ஆக முடியாது, ஆனால் அட்வான்ஸ் கான்செப்ட்ஸும் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் அடுத்தடுத்து நம்ம ப்ராஜெக்ட்ஸ்க்கெல்லாம் போகிறதுக்கு. அடுத்து நீங்கள் முக்கியமானது கேட்டிங்கன்னா, மாங்கோ டிபி பார்த்துருக்கணுமா, ஜாவாஸ்கிரிப்ட் பார்த்துருக்கணுமா. ஜாவாஸ்கிரிப்ட் கண்டிப்பாக தெரியணும், ஏன்னா ஜாவாஸ்கிரிப்ட் தெரியாமல் மாங்கோஸ் பண்ண முடியாது. மாங்கோ டிபி பார்த்துருந்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து இன்னும் ரொம்ப நல்லா புரியும், ஏன்னா மாங்கோ டிபியில் இருக்கிற பிரச்சனைகள் தான் நம்ம வந்து இதில் கொஞ்சம் ஈஸியாக பண்ணுறோம். பட் ஓகே, நம்ம வந்து நம்மளோட கோர்ஸ் ஃபுல்லாக பார்த்துருக்கீங்கன்னா மாங்கோ டிபியில் நம்ம டீட்டெயில்டாக எல்லா கமெண்ட்ஸும் என்னென்ன வேணுன்றதெல்லாம் கிளியராக பேசியிருக்கோம். இது வந்து அடுத்த கட்டம், நம்ம வந்து அதில் இன்னும் டீப்பாக போகாமல் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக மாங்கூஸே யூஸ் பண்ணிடுறோம். ஏன்னா நமக்கு வந்து ஆல்ரெடி ஒரு விஷயம் நல்லபடியாக ஈஸியாக செஞ்சுருக்கவோ அதை எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு போயிடலாம், கரெக்ட் தானே. ஏன்னா நமக்கு வந்து என்ன தேவைன்னா, நாளைக்கு ஒரு ஃபேஸ்புக் மாதிரி ஒரு யூடியூப் மாதிரி நம்மளே ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, அந்த மாதிரி கம்பெனியில் ப்ளேஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, நம்ம டியூட்டோரியல்ஸ் ஃபுல்லாக ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் அந்த பிளேலிஸ்ட்டை முடிச்சாங்கன்னா நேராக கூகுளே வேலை கிடைக்கணும். அதுதான் நம்மளுடைய ஒரே குறிக்கோள். ஓகே, ஸோ அதனால் அதன் அடிப்படையில் மாங்கோ டிவிக்கு அப்புறம் இப்போது மாங்கூஸ்குள்ளே போகலாம், வாங்க கோர்ஸ்குள்ளே போகலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு, ஓகே இப்போ மாங்கூஸ் எதுக்குன்றது புரிஞ்சிருக்கும். நம்மளோட பேக்கெண்டையும் நம்ம பேக்கெண்டில் நம்மளுடைய கோடு, நம்ம ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த சர்வரில் டேட்டா பேஸ், நம்ம யூசர்கிட்டருந்து கலெக்ட் பண்ணுற இன்ஃபர்மேஷன், அவங்களோட பிக்சர் அப்லோட் பண்ணுறதா இருக்கலாம், அவங்களோட இன்ஃபர்மேஷனாக இருக்கலாம், எந்த டேட்டாவாக இருந்தாலும் அந்த டேட்டா வந்து செப்பரேட்டாக வைக்கப்படும். இந்த மாடல் MVC அப்படின்னு ஒரு ஆர்கிடெக்சர் பார்த்தோம் இல்லையா, அதில் வந்து உள்ள ரெக்வஸ்ட் வரும், அது கண்ட்ரோலர் கிட்ட தான் இருக்கும், அதுக்கப்புறம் மாடல்கிட்ட போகும், வியூவில் போகும் இல்லையா, அந்த வியூ சம்மந்தமான ஃபைல்ஸ்லாம் ஒரு இடத்துல இருக்கும். இந்த மாடல் தான் ஆக்சுவலாக டேட்டா பேஸே கனெக்ட் பண்ண போது, அந்த டேட்டா பேஸ்க்குள்ளே தான் நம்ம மாங்கோ டிபின்னு ஒரு இதை யூஸ் பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது நம்மளுடைய டேட்டா பேஸ் வந்து நம்மளுடைய பேக்கெண்டோட கனெக்ட் ஆகணும் இல்லையா, அதுக்கு வந்து இந்த மாங்கூஸ் வந்து ஒரு கனெக்ஷன் யூஸ் ஆகுது. எப்படி ஜாவாஸ்கிரிப்டில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் ஃபுல்லாக செய்யலாம், பட் இருந்தாலும் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக பண்ணுறதுக்கு நம்ம ரியாக்ட்டுன்னு ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் வச்சு எழுதின லைப்ரரி யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ரியாக்ட்னு ஒரு லைப்ரரி யூஸ் பண்ணுறோம், அதுக்கு ஒரு தனியாக படிப்பனை பண்ணுறோம்ல. அதே மாதிரி தான் இங்கே வந்து மாங்கோ டிபி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக யூஸ் பண்ணலாம், பட் அதுக்கு பதிலாக இந்த லைப்ரரி மாங்கூஸ் லைப்ரரி யூஸ் பண்ணி நம்ம வந்து கொஞ்சம் வேலைகளை ஈஸியாக முடிச்சுக்கிறோம். வாங்க மாங்கூஸ்குள்ளே போகலாம். குயிக்காக ஒரு செட்டப் பண்ணிடலாம், ஏன்னா இப்போ லெட்ஸே இதுதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம கோர்ஸ்குள்ளே வர்றீங்கன்னா இந்த செட்டப்பில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ரெண்டு பேரும் நம்ம வந்து ஒரே செட்டப் வச்சுருந்தோன்னா இந்த எக்ஸிக்யூஷன், இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம டைம் ரொம்ப வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க மாட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், மாங்கோ டிபி இன்ஸ்டாலேஷன், மாங்கோ டிபியில் .com, mongodb.com போயிட்டிங்கன்னா அங்கே ரிசோர்ஸஸ்ன்னு இருக்கும். ரிசோர்ஸஸில் லான்ச் அண்ட் மேனேஜ் மாங்கோ டிபின்னு இருக்குது. இவங்கள்ட்ட நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது, பட் இருந்தாலும் லோக்கலாக நம்ம நம்மளோட சிஸ்டமே வந்து ஒரு சின்ன டேட்டா பேஸாக யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து மாங்கோ டிபி மேனுவலை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். மேங்கோ டிபி மேனுவலில் கிளிக் பண்ணக்கப்புறம் இங்கே இன்ஸ்டாலேஷன் இருக்கும், சைடில் பாருங்கள், இங்கே கம்யூனிட்டி எடிஷன், என்டர்பிரைஸ் எடிஷன், கரெக்டாக. ஸோ இதில் நீங்கள் எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறீங்களோ அதை கிளிக் பண்ணுங்கள், உள்ளே இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தெளிவாக இருக்கும், அதில் ஒன்று ஒன்றா பார்த்து உங்களோட மாங்கோ டிபியை இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அடுத்து என்ன பண்ண போகிறோம், நம்மளோட பேக் அண்ட் நோட் ஜேஎஸ். ஸோ நோட் ஜேஎஸ்க்கு nodejs.org போனீங்கன்னா அங்கே ஃப்ரண்ட்லேயே இருக்கும், ஹோம் பேஜ்லேயே இந்த லாங் டேர்ம் சப்போர்ட்டில் என்ன வெர்ஷன் இருக்கோ அதை டவுன்லோட் பண்ணிடுங்க, அதான் பெட்டர். அடுத்து வந்து நம்ம என்ன கோட் எடிட்டர் எதை யூஸ் பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா விஷுவல் ஸ்டுடியோ கோட். ஓகேவா, பரவலாக ஃபேமஸாக உலகம் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறது, நமக்கும் இந்த கோர்ஸ்க்கு அதான் யூஸ் பண்ண போகிறோம். சூப்பர், இதெல்லாம் வந்து நீங்கள் அப்படியே இதில் இருக்க இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிடுவீங்க நம்புகிறேன்.
ஏன்னா இதில் வந்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க வேணா. இன்னொரு விஷயம் முக்கியமாக என்னன்னா, இது இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமும் சரி இந்த மாங்கோ டிபியை வந்து இந்த சர்வீஸை ரன் பண்ணணும். அதுவும் ஒவ்வொரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். விண்டோஸ்க்கு வந்து அந்த ரன் சர்வீசஸ் உள்ள போய் பண்ண வேண்டியிருக்கும், மேக் ஓஎஸ்ல சில கமாண்ட் டெர்மினல் அடிச்சு என்டர் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து பாருங்கள், சின்னதாக ஒரு கூகுள் சர்ச் பண்ணிங்கனாலே வந்துடும். அப்படி இல்லை சர்வீசஸ் ஸ்டார்ட் ஆகலைன்னா ஒருவேளை நீங்கள் நம்மளோட மாங்கோ டிபி டியூட்டோரியல் பாருங்கள், அதுலேயும் கொஞ்சம் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஐ ஹோப் இதெல்லாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னு. ஸோ வாங்க அடுத்து நம்ம முதல் வேலையை என்ன பண்ணுவோம், விஷுவல் ஸ்டுடியோ கோடுக்குள்ளே போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம இங்கே எழுத போகிற கோடு இது எல்லாமே ஒரு டைரக்டரியில் சேவ் ஆகணும். உங்கள் சிஸ்டமில் ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணிக்கோங்க, அந்த டைரக்டரியை இதில் ஓப்பன் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ நான் இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா மாங்கூஸ் ஃபுல் கோர்ஸ் அப்படின்னு ஒரு டைரக்டரி, எம்டி டைரக்டரி வச்சிருக்கேன், அதை ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ விஷுவல் ஸ்டுடியோக்கு அதை ஓப்பன் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எம்டி டைரக்டரோட நேம் மட்டும் இங்கே வந்துருச்சு, வேறு எதுவுமே பண்ணல. விஷுவல் ஸ்டுடியோ கூட பியூராக நம்ம அப்படி வச்சிருக்கோம். சில எக்ஸ்டென்ஷன்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும். அது வந்து நீங்கள் நான் இங்கே அடிக்கிற கோடும் நீங்கள் அங்கே அடிக்கிறதுக்கு ஒன்று போல இருக்கிறது தான், பட் இல்லைனா ஜென்ரலாக அதெல்லாம் இந்த கோர்ஸ்க்கு நம்ம தேவையில்லை. பட் இருந்தாலும் என்னோட எக்ஸ்டென்ஷன்ஸ் என்னென்னு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நான் இதில் காமிக்கிறேன். இதில் வந்து ஆல்ரெடி இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் நான், இந்த கோட் ரன்னர், ES7, ரியாக்ட் ரீடக்ஸ், இந்த லைவ் சர்வர். பட் இதெல்லாம் ஓகே, இப்போ இந்த பிரிட்டியர் கோடு, கோட் ஃபார்மேட்டர், விஎஸ் கோட் ஐகான்ஸ், இதெல்லாம் நான் இப்படி ஒன்றொன்னா போயிட்டேன். இதில் நான் கிளிக் பண்ணும்போது ஒவ்வொரு பேராக வந்திருக்கும் இல்லையா, அந்த பேரெல்லாம் நீங்கள் போட்டு பார்த்து நீங்களும் இந்த சர்வர் இந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் எல்லாம் ஒன்றா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் இங்கே பண்ணுறதுக்கும் உங்களுக்கும் சேமாக இருக்கும். இப்போ நம்மளோட எம்டி ஃபோல்டருக்குள்ளே வந்துட்டோம், விஷுவல் ஸ்டுடியோக்குள்ளே ஓப்பன் பண்ணிட்டோம். முதல் வேலையை என்ன பண்ண போகிறோம், ஒரு சின்ன ஸ்கிரிப்ட் எழுத போகிறோம், ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ scripti ஒரு ஸ்கிரிப்ட் .js அப்படின்னு தட்டும்போதே ஸ்கிரிப்ட் .js வந்துச்சு. இந்த விஎஸ் கோட் ஐக்கான்லாம் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஜேஎஸ் இதெல்லாம் வரும், அதனால தான் அந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் காமிச்சேன். இது வந்து என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு ஒரு சிம்பிளான ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் கமெண்ட், console.log. வந்திருக்கிற மக்கள் அனைவருக்கும் ஒரு வணக்கம் வைப்போம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஸோ வணக்கம் மக்களே, இதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணணும் கக்கா. ஸோ இப்போ இந்த ஃபைலை வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். ஸோ நமக்கு நோடு தெரியும், ஜாவா ஸ்கிரிப்ட்டை வெளியே ப்ரௌசர் தாண்டி வெளியே ஒரு ரன் டைம் என்விரான்மெண்ட் வேணும், அதுதான் நோடு. ஸோ அதனால இப்போ நம்ம வந்து இதில் என்ன பண்ணலாம், நோடு script.js அப்படின்னு தட்டு தான் இந்த கோடு எக்ஸிக்யூட் ஆயிரும். அது ஒரு வழி. இன்னொரு வழி என்ன, நம்ம ஒவ்வொரு வாட்டியும் நம்ம இங்கே சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணிகிட்டே இருந்தாலும் இந்த இடத்துல அப்படி அதோட சேஞ்சஸ் காமிச்சிக்கிட்டே இருக்கணும் கரெக்டா. இல்லைன்னா நீங்கள் ஒரு வாட்டி நோடு script.js அடிச்சிங்கன்னா அந்த ஒரு வாட்டி தான் எக்ஸிக்யூட் ஆகும். திருப்பி இதில் ஃபைலில் எதாவது மாற்றினா மாற்றிட்டு சேவ் பண்ணிட்டு திருப்பி நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும். அப்போ தான் அதில் என்ன சேவ் பண்ணீங்களோ அது இங்கே காமிக்கும் இல்லையா. அதுக்கு பதில் கண்டினியூஸாக எக்ஸிக்யூட் இங்கே நீங்கள் சேவ் பண்ணாலே உடனே எக்ஸிக்யூட் ஆகணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், நோட் மான் அப்படின்ற ஒரு பேக்கேஜ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ அதை வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ இதான் நம்மளோட எம்டி ஃபோல்டர். இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த பேக்கேஜஸ்லாம் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ண போகிறோம், npm ஸ்பேஸ் init ஃபஸ்ட் இந்த நோட் பேக்கேஜ். நோட் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கனாலே இந்த npm கூட இருக்கும். ஸோ npm நோட் பேக்கேஜ் மேனேஜரை இனிஷியலைஸ் பண்ணுறோம். இதில் இப்படி என்டர் தட்டினாலே இனிஷியலைஸ் ஆகி எல்லாமே வரிசையாக கொஸ்டின்ஸ் கேட்கும். எஸ்எஸ்ன்னு கொடுத்து நீங்கள் இனிஷியலைஸ் பண்ணிடலாம். என்ன எல்லா டிஃபால்ட் கொஸ்டனுக்கும் ஆன்சர் எஸ் தான் அப்படின்னா -y போட்டு ஒரு என்டர் தட்டிடலாம். நோட் பேக்கேஜ் மேனேஜருக்கான ஃபஸ்ட் இந்த பேக்கேஜ் .json வந்து என்ன ஆயிடுச்சு, கிரியேட் ஆயிடுச்சு. இதில் இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டே நம்ம பேக்கேஜஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். இப்போ இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், npm i இதில் வந்து நோட் மான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். நோட் மான் அதில் டெவலப்பர் டிபெண்டன்சி தான், ஏன்னா இது வந்து ப்ரொடக்ஷனாக அந்த ஆப்பை எடுத்துகிட்டு போகும்போது இந்த நோட் மான் நமக்கு தேவையில்லை. இங்கே நான் டெவலப் பண்ணும்போது எனக்கு சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணாலும் எனக்கு உடனே ரிசல்ட் வரணுன்றக்காண்டி நம்ம நோட் மானை டெவலப்பர் டிபெண்டன்சியாக மட்டும் இன்ஸ்டால் பண்ணுறோம். -d அதுக்காண்டி தான் போட்டிருக்கோம், டெவலப்பர் டிபெண்டன்சியாக. என்டர் தட்டிங்கன்னா இங்கே பாருங்க, டெவ் டிபெண்டன்சிஸ்ன்னு வந்துடும். ஓகேவா? அதில் நோட் மான் இருக்கு, வெர்ஷன் 3.0.01 இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளுடைய மாங்கூஸை இன்ஸ்டால் பண்ணுவோம். அது இந்த மாதிரி டெவ் டிபெண்டன்சிஸில் வராது, அது ஆக்சுவல் டிபெண்டன்சிஸில் வரும். இப்போ மாங்கூஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த மாங்கூஸ் வந்துட்டோம். இதிலே பார்த்தீங்கன்னா தெரியும், குவிக் ஸ்டார்ட் கைடு கிளிக் பண்ணோம்னா அங்கே ஃபஸ்ட்டில் என்ன எழுதியிருப்பாங்க, npm இன்ஸ்டால் மாங்கூஸ் -f. உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இது ஒரு கோடு தான், மற்றவங்க எழுதி வச்சிருப்பாங்க. அந்த கோடில் இருக்கிற அவங்க சூப்பராக எழுதி வச்சிருக்கிற ஃபங்க்ஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கோ. ஸோ தான் நம்ம வேலை வந்து ரொம்ப ஈஸியாக முடியும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ அப்போ அந்த கோடை வந்து நம்மளுடைய சிஸ்டம்க்கு கொண்டு வரணும் இல்லையா, அப்போ தான் அதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அதுக்காண்டி தான் அந்த பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணுறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம், npm i இன்ஸ்டால்க்கு i போட்டுக்கலாம் மாங்கூஸ். இந்த -f வந்து தேவையில்லை, டிஃபால்ட்டாகவே அது வந்து ஆயிரும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், npm okay install mongoose okay va லேட்டஸ்ட் வெர்ஷன். ஸோ அப் டு டேட் இன்ஃபர்மேஷன் கிடைக்குது உங்களுக்கு, சிறப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், டிபெண்டன்சிஸ் அப்படின்னு இது வந்து ஸ்டோர் ஆயிடுச்சு மாங்கூஸில் 7.4.3. இது வந்து டெவ் டிபெண்டன்சிஸ் தான், அது வந்து ப்ரொடக்ஷனுக்கு அப்போ போகாது. ஓகே, இப்போ நாட் மான் வந்து யூஸ் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ நான் வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட்லாம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ இங்கே ஸ்கிரிப்ட்டுக்கு போயிட்டோம், இந்த ஸ்கிரிப்டை தான் நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ இதில் என்ன பண்ணலாம், நோடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கிரிப்ட் .js கொடுக்கலாம், எல்லாம் கொடுக்காமே இருக்கலாம். என்டர் தட்டிங்கன்னா என்ன ஆயிடுச்சு, வணக்கம் மக்களே அப்படின்றது எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. பட் மறுபடியும் பாருங்க, வெளியே வந்துருச்சு, எக்ஸிக்யூட் ஆகிட்டு வெளியே வந்துருச்சு. இப்போ நான் அதில் வந்து சின்னதாக ஏதாவது சேஞ்சஸ் பண்ணாலும் திருப்பி நான் அதை போய் இந்த நோடுன்னு அடிச்சு என்டர் பண்ணணும். அது வந்து அதுக்கு பதிலாக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த நோட் மான் பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து எல்லாமே தேவைப்படுற எல்லா பேக்கேஜு கோடு எல்லாம் வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், இங்கே போயிட்டு npm run அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு கமெண்ட் தட்டினா அந்த நோட் மான் வந்து ஒர்க் ஆகணும் இல்லையா.
ஸோ என்பிஎம்ல ஸ்பேஸ் போட்டு ரன், ஸ்பேஸ் போட்டு எந்த ஸ்கிரிப்டை ரன் பண்ணணும், இந்த டெவ்ன்றத ரன் பண்ணணும்னா நான் டிஇவி அப்படின்னு சொன்னாலே போதும். அப்போ டிஇவின்னு தட்டினாலே எனக்கு என்ன வேலை செய்யணும், இந்த நோட்மான்ற பேக்கேஜ் கூப்பிட்டு ஸ்கிரிப்ட் டாட் ஜேஎஸ் அப்படின்றது வரணும் எனக்கு. கரெக்டா இதில் கமா போட்டுருங்க மறக்காம, ஓகேங்களா? அப்படின்னா இங்கே யாரும் எதுவும் காமிக்காது. ஓகே, இதை சேவ் பண்ணியாச்சு. இப்போ பேக்கேஜ் டாட் ஜேஎஸ் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், என்பிஎம் ஸ்பேஸ் ரன் ஸ்பேஸ் டெவ். இப்போ தான் நாங்கள் டெவ்னு ஒன்று பேர் வச்சோம். என்ட்ரு தட்டிங்கன்னா என்ன ஆகும் பாருங்க, என்பிஎம் ரன் டெவ்னு சொன்ன உடனே அது வந்து என்ன ஆயிடுச்சு, நோட்மான் ஸ்கிரிப்ட் டாட் ஜேஎஸ்ன்ற இந்த ஃபைலை ரன் பண்ணுது. ஸோ நோட்மான் வந்து இங்கே ரன் ஆயிடுச்சு. இப்போ இங்கே என்ன பண்ணலாம், எல்லாருக்கும் ஒரு வணக்கம் வச்சோம். சூப்பர் மக்களே, நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள், லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ தட் இந்த கோர்ஸ் வந்து நிறைய பேருக்கு எடுத்துகிட்டு போவோம், வேறு ஒன்றுமே இதில் இல்லை. அஃப்கோர்ஸ் நிறைய பேர் நிறைய ரீச் ஆச்சு அப்படின்னா நம்மளுடைய கோலான ஃப்ரீ எஜுகேஷன், ஹை குவாலிட்டி ஹை டிமாண்ட் ஸ்கில்ஸ் ஃப்ரீயாக நம்ம பண்ணுறதா அதில் மோட்டிவேஷனே. ஸோ அது வந்து இன்னும் நிறைய பேருக்கு தொடும்போது நிறைய பேருக்கு அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுடைய கம்யூனிட்டி பெருசு ஆக 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 ஈஸியாக நம்மளால் என்ன அச்சீவ் பண்ண முடியும், யாருனாலையும் ஒரு ஃபீஸ் கட்டுறதுனால கெட்ட முடியாதனால என்னால் படிக்காமல் போயிடுச்சு அப்படின்ற சுச்சுவேஷனை நம்ம ஒரேடியாக மாற்றிடலாம். நம்மளுடைய கம்யூனிட்டி ரொம்ப பெருசாச்சுலாம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா தெரியும், நீட்டில் ஒரு பையன் வந்து சன் நியூஸில் நீங்கள் பார்க்கும்போது தெரியும், என்கிட்ட பணம் இருந்துச்சு, எங்கள் அப்பா 25 லட்சம் ரூபா கட்டிட்டாரு, அதனால் எனக்கு டாக்டர் சீட்டு கிடச்சிருச்சு, நான் நீட்டில் வெறும் 160 தான் எடுத்திருந்தேன், ஆனால் என் ஃப்ரெண்டு 400 மார்க் எடுத்திருந்தான், ஆனால் அவங்க அப்பாட்ட காசு இல்லை, அதனால் அவனால் படிக்க முடியாமல் போச்சு, இப்போ அந்த பையன் தற்கொலை பண்ணிட்டான். இந்த நீட்டினால் இருக்கிற பிரச்சனைகளில் இதுவும் ஒரு பிரச்சனையாக ஆயிடுச்சு. ஸோ பணம் இங்கே வந்து ரொம்ப பெரிய ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. ஓகே, சரி, அந்த டாப்பிக்கில் நான் போல ரொம்ப நிறைய பேசிடுவேன், ஆனால் அதுக்கெலாம் போகிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம கம்யூனிட்டியில் ஒரே குறிக்கோள் என்னென்னா, ஹை டிமாண்ட் இருக்கிற ஸ்கில்ஸ், ஸ்ட்ரெயிட்டாக கூகுள் அது இதுன்னு போயிட்டு 2 கோடி 3 கோடி ரூபாய்க்கு நீங்கள் வேலைக்கு செய்கிற அளவுக்கு ஹை டிமாண்ட் ஸ்கில்ஸை நம்ம வந்து இங்கே ஃப்ரீயாக சொல்லி தரப்போகிறோம். இந்த கம்யூனிட்டி பெருசாகும் போது இது வந்து எல்லாருக்குமே எடுத்துகிட்டு போயிட முடியும் அப்படின்றத என்னோட நம்பிக்கை. தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ எஜுகேஷன் கூட பாசிபிள் தான். எப்படி முடியும்னு கேட்டிங்கன்னா, கம்யூனிட்டி பெருசாகணும் இதே தான் கோல் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தோணணும், அப்படின்னா மட்டும்தான் அதை செய்ய முடியும். ஸோ வாங்க நம்ம கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுங்கள். சூப்பர், ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் போட்டு விடுங்க, முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அனுப்புங்க. அனுப்பிச்சதோட சும்மா 5 நிமிஷம் பார்த்துட்டு நிறுத்தாமல் எல்லா கோர்ஸையும் ஃபுல்லாக படிங்க. நீங்கள் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி, ஒரு படம் பார்க்குற மாதிரி எத்தனையோ தாளாக படங்கள் பார்த்து தள்ளுறோம், அதுக்கு பல இதையும் கொஞ்சம் அப்படியே ஒரு படம் பார்க்குற மாதிரி உட்காந்து பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எங்கேயாவது உதவும். நீங்கள் ஒரு டாக்டராக இருந்தால் கூட இது எங்கேயாவது உதவும், உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கிளினிக் போகலாம், அங்கே ஏதாவது இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு தோணும். நீங்கள் எந்த ஃபீல்டில் இருந்தீங்கனாலும் சரி, இது எப்படினாலும் இந்த வெப் டெவலப்மெண்ட் உங்களுக்கு எங்கேனாலும் உதவும். ஸோ வாங்க கோர்ஸ்க்குள்ள போகலாம். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து ப்ரெஸ் லைக் பட்டன் கொடுத்துட்டேன், இதை நான் சேவ் பண்ண உடனே இங்கே வந்து எக்ஸிக்யூட் ஆகும். பாருங்கள், நான் சேவ் பண்ணிட்டேன், பாருங்கள் ப்ரெஸ் லைக் பட்டன்றது எக்ஸிக்யூட் ஆச்சு. ஸோ செட்டப் எல்லாமே தெளிவாக முடிஞ்சுது. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இந்த மாங்கோஸ் மூலமாக நம்ம டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ண போகிறோம், மாங்கோ டிபி டேட்டா பேஸோட. ஸோ அது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். என்ன பண்ண போகிறோம், கான்ஸ்ட் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ண போகிறோம், மாங்கோஸ் அப்படின்ற வேரியபிளை கிரியேட் பண்ண போகிறோம், ஈக்குவல் டு அப்படின்னு போட்டுட்டு நோட்டில் வந்து பொதுவாக ஒரு பேக்கேஜ் உள்ளே கொண்டு வரதுக்கு ரெக்வயர்னு போடுவோம், ரெக்வயர்னு போட்டுட்டு அந்த பேக்கேஜோட நேம் போடுவோம். ஓகே, மாங்கோஸ் வந்து கொண்டு வந்தாச்சு, ரெக்வயர் மாங்கோஸ் உள்ளே வந்துருச்சு, சேவ் பண்ணியாச்சு. ஓகேவா, அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாங்கோஸில் டாட் கனெக்ட் அப்படின்ற ஃபங்க்ஷனை மட்டும் கூப்பிட்டிங்கனாலே போதும், கனெக்ட் அப்படின்னு போட்டு இதில் வந்து நீங்கள் உங்களோட மாங்கோ டிபியோட டேட்டா பேஸை கனெக்ட் பண்ண போறீங்க. அதான் சொன்னீங்க, மாங்கோ டிபி இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் அந்த சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கனாலே உங்கள் மாங்கோ டிபி ரன் ஆகிட்டுருக்கும். ஸோ அதில் இருக்கிறது உங்களோட லோக்கலில் இருக்கிற ஒரு குட்டி ஸ்பேஸில் ஒரு குட்டி டேட்டா பேஸ் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ண போறீங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ண போறீங்க, ஒரு டபுள் கோட்டு உள்ளே போயிட்டு மாங்கோ டிபி, மாங்கோ டிபி தான் யூஸ் பண்ண போறீங்க. ஸோ மாங்கோ டிபி போட்டாச்சு, ஒரு கோலன் டபுள் ஸ்லாஷ் லோக்கல் ஹோஸ்ட், அவ்வளோதான். உள்ளே இருக்கிற ஒரு டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணு. அந்த டேட்டா பேஸுக்கு பேர் வந்து லெட்ஸ் சே டெஸ்ட் டிபின்னு வச்சுக்கோம். சேவ் பண்ணுறேன், பாருங்கள் எந்த எரரும் இல்லாமல் அந்த லைன் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு, உங்களோட ஸ்கிரிப்டாக ஜேஎஸ் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. இதில் ஏதோ பிரிண்ட் ஆகலை, ஏன்னா நம்ம அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துட்டோம், பட் இது வந்து எந்த எரரும் எடுக்கல. ஸோ இட் மீன்ஸ் உங்கள் லோக்கல் சிஸ்டமில் இருக்கிற இந்த டேட்டா பேஸோட நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், கனெக்ட் பண்ணிட்டோம். அவ்வளோதான், பாருங்கள் ஈஸியாக இருக்கா. நம்ம மாங்கோ டிபி பார்க்கும்போது ஃபுல்லாக கமாண்ட் ஸ்ட்ரெயிட்டாக டெர்மினல் இருந்து நம்ம உள்ள கமாண்ட்ஸ் அடித்து ஒவ்வொரு அந்த கேர்ட் ஆப்ரேஷன்ஸ் எப்படி பண்ணுறது உங்கள் டேட்டா பேஸ்க்குள்ளன்றதை பார்த்துருந்தோம். இப்போ தான் உங்களோட ஆப்புக்கும் நீங்கள் டெவலப் பண்ணுற ஆப்புக்கும் அந்த மாங்கோ டிபிக்கு எப்படி கனெக்ஷன்ஸ்லாம் உருவாக்கலாம், டேட்டாஸ் எப்படி உள்ளே போய் ஸ்டோர் பண்ணலாம் எடுக்கலாம், அந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து மொதல் வேலையை என்ன பண்ணிட்டோம், ஈஸியாக 2 லைன் தான் உங்கள் டேட்டா பேஸோட கனெக்ட் ஆயிடுச்சு. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பழைய வெர்ஷனில் என்ன இருக்குது, இப்போ நம்ம வந்து மாங்கோஸோட 7.5 யூஸ் பண்ணுறவங்களுக்கு, 6 யூஸ் பண்ணுறவங்களுக்கும், இப்போ 7 யூஸ் பண்ணுறப்போ நம்ம எப்போவுமே பார்த்துருக்கோம்லையே, அந்த மொதல் டிஜிட் மாறிச்சு அப்படின்னாலே கொஞ்சம் உள்ள நிறைய விஷயங்கள் மாறியிருக்கும், நம்ம மைக்ரேட் பண்ணுறதுக்கு சில ஸ்டெப்ஸ் எடுக்க வேண்டியிருக்கும். இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா மிந்தியே வந்து இதில் இப்படி நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பேராமீட்டர்ஸ்லாம் கொடுக்க முடியும், ஒரு அனானிமஸ் ஃபங்க்ஷன் போட்டு இதில் வந்து லெட்ஸே கன்சோல் நீங்கள் வந்து கன்சோல் டாட் லாக் அப்படின்னு போட்டு இதில் வந்து
லெட்ஸ் சே கனெக்டட், எனக்கு வந்து ஒருவேளை நீங்கள் வந்து இப்படி டேட்டா பேஸ் கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி கனெக்டட்னு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம். இதை சேவ் பண்ணால் பாருங்கள், இந்த வாட்டி இது ஃபெயில் ஆயிடுது, கரெக்டாக நாட்மேன் வந்து ஆப் கிராஷ் ஆயிடுச்சுன்னு சொல்லிடுச்சு. ஏன்னா மாங்கோஸ் டாட் ப்ரோட்டோடைப் டாட் கனெக்ட் நோ லாங்கர் அக்செப்ட்ஸ் ஆல் பேக். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இப்போ புதுசாக இருக்கிற வேர்ஷனில் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுச்சு. அது தேவையும் இல்லை, ஏன்னா மாங்கோஸை பொறுத்தவரை இப்போ பாருங்கள் நான் தூக்கி விட்டுட்டு நான் சேவ் பண்ணேன், அது வந்து இப்படி எடுத்துக்கிச்சு, பிரச்சனை இல்லாமல் இப்போ டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணியாச்சு. அந்த கால் பேக் சப்போர்ட் வந்து அந்த மாதிரி ப்ரோட்டோடைப் அந்த இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்களா, இந்த சப்போர்ட்டை மட்டும் தூக்கிட்டாங்க, ப்ரோட்டோடைப் டாட் கனெக்டில் இந்த கால் பேக் வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி தூக்கிட்டாங்க. ஸோ அதே மாதிரி தான் புது புது வேர்ஷன்ஸில் வந்து நீங்கள் நாளைக்கு நீங்கள் இந்த கோர்ஸை பார்க்கும்போது 8, 9 அந்த மாதிரி ஏதோ புது வேர்ஷனில் இருந்தாலும் நீங்கள் பயப்படாதீங்க. இதில் நம்ம கற்றுக்கு போகிற விஷயங்கள் எல்லாமே சேம் தான், ஒரு சில மைக்ரேஷனுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும்தான் இருக்கும். அதனால் நீங்கள் இந்த கோர்ஸை நினச்சி நீங்கள் அதாவது இது ஃப்யூச்சரில் பார்க்க போகிறவங்களுக்கு சொல்கிறேன், இன்றைக்கி பார்க்க போகிறவங்களுக்கு இதுதான் ஆக்சுவல் அப் டு டேட் இன்ஃபர்மேஷன். பட் ஃப்யூச்சரில் யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கவலைப்படாதீங்க, இதில் கற்றுக்க போகிற எல்லா இன்ஃபர்மேஷனும் எத்தனை வேர்ஷனாக இருந்தாலும் கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஓகே, ஸோ இதில் வந்து இப்படி கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து இதில் ஏன் அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு நான் சொன்னேன், மாங்கோ டிபி நீங்கள் மாங்கோஸ் மூலமாக கனெக்ட் பண்ணும்போது எத்தனை குயரி என்னென்ன நீங்கள் விஷயம் வச்சுருந்தாலும் ஃபஸ்ட்டு அது கனெக்ட் பண்ணிட்டு தான் மற்றதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணும். அதனால் நீங்கள் அது கனெக்ட் ஆச்சா அல்ல அப்படின்றத பார்த்து எனக்கு பிரிண்ட் பண்ண அப்படின்ற விஷயங்கள்லாம் தேவையில்லை, அது கனெக்ட் ஆனால் தான் அடுத்தடுத்த விஷயங்கள் எக்ஸிக்யூட் ஆகும். பட் ஒருவேளை கனெக்ஷன் இல்லாத எரர் இருக்குன்னு வைங்களா, அந்த எரர் வந்து நம்ம என்ன பண்ணணும், நமக்கு வந்து இங்கே டிஸ்பிளே காமிக்கணும் எதனால அந்த எரர் வந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம், இதெல்லாம் தூக்கி ஒரு ஃபங்க்ஷனில் போட்டலாம். ஸோ அப்படி ஃபங்க்ஷனில் போட்டு பண்ணலாம். இல்லைனாலும் நான் வந்து இன்னொரு விஷயம் காமிக்கிறேன். இந்த குவிக் ஸ்டார்ட்ல பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம், அடுத்து இங்கே சொல்லியிருக்கிற விஷயம் பாருங்கள், இந்த கோட் இருக்கா, இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன், என்னோட விஷுவல் ஸ்டுடியோ கோட் போகிறேன், இங்கே நான் வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணுறேன். இதையும் நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், டெலிட் பண்ணிடலாம். ஓகே ஓகே, இப்போ இதில் என்ன பண்ணிட்டோம், நீங்கள் எப்படி உங்களுக்கு ஒரு வேளை நமக்கு வந்து கனெக்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு சின்ன ஒரு பயம் இருக்குன்னு வச்சுப்போமே, பொதுவாக அதுக்கு வந்து நம்ம ஒரு நல்ல விஷயம் என்ன பண்ணலாம், ஏ சிங்க் ஏ வெயிட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. நம்மளோட அசிங்க்ரனஸ் ஜாவாஸ்கிரிப்ட்ன்னு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபுல் கோர்ஸ்க்கு அப்புறமா அசிங்க்ரனஸ் பண்ணியிருக்கோம், அதில் உங்களுக்கு நல்லா புரியும் ஒரு ப்ராமிசஸை ரிட்டர்ன் பண்ணும், இந்த ஏ வெயிட் போட்டோம்னா அந்த லைனை எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் அடுத்ததுக்கு போகும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு அதில் தெளிவாக புரியும். ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன ஆயிரும், நம்ம ஏ வெயிட்னு போட்டு நம்ம இந்த அவெயிட் அவெயிட் பண்ண இந்த லைனை முடிகிற வரைக்கும் நீ வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டோம்னா இது கனெக்ட் ஆனதுக்கப்புறம் தானே அடுத்த லைனுக்கு போகும். ஸோ நமக்கு இந்த கனெக்ஷன் ப்ராப்ளம்லாம் பிரச்சனை இருக்காது. ஓகேவா, ஸோ ஏ சிங்க் ஒரு ஏசிங்க்ரனஸ் ஃபங்க்ஷனை போட்டு அதில் மெயின்ன்ற ஃபங்க்ஷன் வச்சுட்டு அதுக்குள்ளே அவெயிட் பண்ணிவிட்டு மாங்கோஸ் டாட் கனெக்ட் பண்ணுறோம், டேட்டா பேஸ் கூட கனெக்ட் பண்ணுறோம். இதில் மாங்கோ டிபிக்குள்ளே நம்ம அதில் என்ன பண்ணிக்கோ, லோக்கல் ஹோஸ்ட்டுக்கு பதில் இங்கே வந்து இந்த ஐபி அட்ரஸும் அதோட டிஃபால்ட் போர்ட் நம்பரும் இதில் போட்டிருக்கோம். நம்மளும் இந்த போர்ட் நம்பர் டிஸ்கஷன்லாம் நிறைய வாட்டி பண்ணியிருக்கோம் இல்லையா, ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஐ மீன் லைக் இந்த நெட்ஒர்க்கில் ஒரு என் பாயிண்ட் ஒன்று என் பாயிண்ட் சேர்க்குற மாதிரி ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்தணும் இல்லையா, அதுக்கு அந்த ஃபைனல் போர்ட் நம்பர்னு நம்ம நிறைய வாட்டி பேசியிருக்கோம். இந்த 27017 வந்து இந்த மாதிரி இந்த டேட்டா பேஸ்க்கு வந்து அவங்க இந்த மாங்கோ டிபியில் வந்து டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணுற போர்ட் நம்பர். பட் இதில் என்ன கிடைக்குதுன்னா நம்மளோட அப்ளிகேஷன் வாழுது ஃப்ரண்ட் எண்டில் வந்து நமக்கு சிஸ்டமில் என்ன தெரியணும் அதெல்லாம் பண்ணிடும், ரெக்வஸ்ட் எல்லாம் பேக் எண்டில் அனுப்புகிறோம், நம்ம பேக் எண்டில் வந்து அந்த இந்த மாதிரி நம்ம நெட்ஒர்க்ஸ் எல்லாம் கனெக்டாக இருக்குது, அதுக்கு ஒரு போர்ட் நம்பர் இருக்குது, எல்லாமே ஓகே. ஸோ தட் ஏதாவது ரெக்வஸ்ட் வந்துச்சுன்னா அந்த ரெக்வஸ்ட் வந்து நம்ம சர்வ் பண்ணிட முடியும். ஆனால் இதே பேக்கெண்ட்குள்ளே இப்போ இந்த சர்வருக்குள்ளேயே நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம், இந்த நிறைய டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ்லாம் பார்த்துருவோம். அதே மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சர்வர் பேக்கெண்ட் சர்வருக்குள்ளேயே டேட்டா பேஸ்க்குன்னு மட்டும் ஒரு சர்வர் வச்சுக்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சர்வர் அதுக்கு ஒரு நம்பர்ன்றப்போ அதுக்கு இதுதான் டிஃபால்ட், இந்த லோக்கல் ஹோஸ்ட்னு எழுதுறது ஒன்று தான், இங்கே வந்து 127001 எழுதுறதும் ஒன்று தான், உங்கள் லோக்கலாக மாங்கோ டிபி ரன் ஆகுறதுக்கு இதுதான். மற்ற விஷயங்களை கனெக்ட் பண்ணுறதுக்கு அது நம்ம அப்புறமா பார்க்கலாம். இப்போதைக்கு உங்க லோக்கல்ல நீங்க ரன் பண்ற மாங்கோ டிபிக்கு வந்து நீங்க இந்த லைன் கொடுத்தீங்கனால ஸ்ட்ரைட்டா இப்போ இதுல என்ன ஆயிருக்கும்னு கேட்டிங்கன்னா டெஸ்ட் என்ற டேட்டா பேஸ்ல வந்து கனெக்ட் ஆயிருக்கும். நீங்க அதுக்குள்ள என்ன பண்ணிடலாம், டெஸ்ட் டிபின்னு போட்டீங்கன்னா டெஸ்ட் டிபி கனெக்ட் ஆயிருக்கும், இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை. ஒருவேளை கனெக்ஷன் இதில் எதுவும் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடுவோம், அந்த மெயின் ஃபங்க்ஷனில் தான் போட்டிருக்கோம், அந்த ஃபங்க்ஷன்ல இருந்து டாட் பண்ணி கேட்ச் பண்ணுறோம். ஒருவேளை எரர் எதுவும் இருந்துச்சுன்னா கேட்ச் பண்ணி அந்த எரர் என்னன்றதை கன்சோல்ல பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லிடுறோம். ஸோ இந்த மாதிரி அழகாக நம்ம வந்து டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணியாச்சு, கனெக்ஷனில் எதுவும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து த்ரோ பண்ணியாச்சு. அடுத்து இந்த மாங்கூஸ் அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளான எக்ஸ்பிளனேஷன் இங்கேயே இருக்கு. நீங்க இதில் போயிடலாம் மாங்கூஸோட சைட்ல, இங்க பாத்தீங்கன்னா இந்த மூணு விஷயம் இருக்கு பாருங்க, இந்த கான்ஸ்ட் மாங் இங்க ஒரு மூணு இங்க ஃபர்ஸ்ட் கனெக்ட் பண்ணிட்டாங்க, அப்புறம் வந்து ஒரு மாடலை கிரியேட் பண்றாங்க, ஒரு டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணிட்டாங்க, ஒரு குவரி எடுக்கிறாங்க, இவ்வளோதாங்க. நீங்கள் சிம்பிளாக பார்த்தீங்கன்னா இவ்வளோதான். பட் ஆனால் நமக்கு யூசர் நம்ம அந்த அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் மாறணும் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து நம்ம சில பேசிக் கான்செப்ட்ஸ் வந்து நமக்கு புரியணும். இந்த மாங்கூஸ் புரியணும்னா மூணு விஷயம் உங்களுக்கு ரொம்ப நல்லா தெளிவாக புரியணும். என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்கீமா மாடல் குவரிஸ். இதில் இந்த குவிக் ஸ்டார்ட் கைடு இந்த டாக்குமெண்டேஷன் இதில் ஃபுல்லாக
கோத்ரூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிஸ்தாயிடலாம். நீங்கள் அது அப்புறமா இதில் ஏன்னா நம்ம பிகினர் கோர்ஸ் இது ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு அப்புறமா இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாமே புரியும். வரிசையாக வாசிக்கும் போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன ஃபஸ்ட்டு புரிய வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்கீமா, நம்ம எவ்ரி திங் இன் மாங்கோ ஸ்டார்ட்ஸ் வித் த ஸ்கீமா. ஈச் ஸ்கீமா மேப்ஸ் டு அ மாங்கோ டிபி கலெக்ஷன் அண்ட் டிஃபைன்ஸ் த ஷேப் ஆஃப் த டாக்குமெண்ட் வித் இன் தட் கலெக்ஷன். நம்ம வந்து மாங்கோ டிபி டேட்டாபேஸில் வந்து நல்லா பார்த்துருக்கோம், ஒன்றுமே அதில் வந்து ஒரு ஸ்கீமா லெஸ், அதுக்கு எப்படி வேணால் நம்ம டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அடுக்கிக்கிட்டே போகலாம், நம்ம வந்து ஒரு கலெக்ஷனை உருவாக்கலாம் அப்படின்னு நம்ம நல்லா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பட் இந்த மாங்கோஸில் நம்ம ஸ்கீமா பற்றி பேசுகிறோம். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு யூசர் வந்து லாகின் பண்ண போகிறாரு. அப்புறம் அந்த யூசர்கிட்ட நீங்கள் சில இன்ஃபர்மேஷன் வாங்குவீங்க. அவர் பேர் என்ன, அவர் வயசு என்ன, அவர் லொக்கேஷன் என்ன, இந்த அது உங்கள் இஷ்டம். உங்கள் ஆப்பில் நீங்கள் எவ்வளோ இன்ஃபர்மேஷன் வாங்குறீங்க. நீங்கள் வந்து யூசர்னு ஒரு கலெக்ஷன் வச்சுக்க போகிறீங்க. அந்த கலெக்ஷனுக்குள்ளே ஒவ்வொரு யூசரும் ஒரு டாக்குமெண்ட் மாதிரி அந்த டேட்டாவெல்லாம் டாக்குமெண்ட்டாக சேவ் பண்ணிகிட்டே வரப்போகிறோம். ஸோ அப்போ அந்த யூசர் கலெக்ஷனுக்குள்ளே நம்மளுடைய அந்த யூசரோட டேட்டா ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்போ அந்த ஒரு பர்டிகுலர் கலெக்ஷனுக்குள்ளே ஒரு பர்டிகுலர் அந்த டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண போகிறோம் இல்லையா, அதுக்கெல்லாம் இந்த ஷேப்பில் இருந்தால் நல்லாயிருக்கும். அந்த டேட்டா எப்படி கலெக்ட் பண்ணணும், அதுக்கு ஒன்று அது ஒரு ஸ்ட்ரக்சரை நம்ம வந்து முன்னாடியே டிஃபைன் பண்ணுறோம் மாங்கூஸில். ஸோ யூசர்னு ஒரு கலெக்ஷன் போட்டுட்டு உள்ளுக்குள்ள டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வைக்க போகிறோன்னா, அந்த டாக்குமெண்ட்டுக்குள்ளே இருக்க போகிற அந்த விஷயங்கள் டேட்டா இருக்கு இல்லையா, அது இந்தந்த அதில் ஒவ்வொரு கீ இருக்கும் கரெக்டாக. ஒரு டேட்டான்னு வரும்போது அதில் ஒரு கீ இருக்கும், ஒரு வேல்யூ இருக்கும். அப்போ இதில் இந்தந்த கீ தான் இருக்க போது, அதில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் இந்தந்த டேட்டா டைப்பில் இருக்க போது அப்படின்னு அந்த டாக்குமெண்ட்டு இந்த ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும் அப்படின்றத நம்ம ஒரு டிசைன் பண்ணுறோம். அதுதான் ஸ்கீமா. ஸோ அந்த ஸ்கீமாவை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து மாடல் செய்கிறோம். ஸோ அந்த மாடல் வந்து என்ன பண்ணோம்னா, இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ மாடல்ஸ்ன்றது மாடல்ஸ் ஆர் ஃபேன்சி கன்ஸ்ட்ரக்டர் கம்பைல்டு ஃப்ரம் ஸ்கீமா டெஃபினிஷன். நம்ம ஸ்கீமாவில் வந்து இந்த டேட்டா இப்படி தான் இருக்க போதுன்னு அதோட ஸ்ட்ரக்சரை சொல்லிட்டோம் இல்லையா, அந்த ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஆக்சுவல் டேட்டா கிரியேட் பண்ண முடியும். அண்ட் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அ மாடல் இஸ் கால்ட் அ டாக்குமெண்ட். அந்த மாடலை வந்து யூஸ் பண்ணி தான் நம்மளால என்ன பண்ண முடியும், அந்த டேட்டாவை கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம டேட்டா கிரியேட் பண்ணிட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம்னா அப்புறமா என்ன பண்ண போகிறோம், எப்படிலாம் குவரி பண்ணி உள்ளே கிரியேட் பண்ணியிருக்க டேட்டாவிலேருந்து மாங்கோஸ் யூஸ் பண்ணி எப்படி குவரி பண்ணி நம்ம டேட்டாவை வெளியே எடுக்கலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கீமா, மாடல், குவரி, இந்த மூணு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மூணும் தான் நம்மளுடைய மாங்கூஸ் மூலமாக நம்ம மாங்கோ டிபிக்குள்ளே பண்ணக்கூடிய ஆக்சுவல் விஷயமே. ஸோ வாங்க நம்ம அகைன் நம்ம பேசிட்டே இருந்தால் நிறையா புரியாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு ஸ்கீமாவை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். ஸோ வாங்க நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஸ்கீமா எழுதலாம். பொதுவாக இந்த ஸ்கீமா எழுதுறதுக்கு நம்ம ஒரே ஜேஎஸ் ஃபைல்லையே நம்ம வந்து எல்லா ஸ்கீமாவும் எழுதலாம், பட் அது நல்ல ப்ராக்டிஸ் கிடையாது. ஒவ்வொரு டைப் ஆஃப் ஸ்கீமாக்கும் ஒவ்வொரு ஜேஎஸ் ஃபைல் கிரியேட் பண்ணிக்கோங்க. அதுதான் இண்டஸ்ட்ரியில் எல்லோரும் யூஸ் பண்ணுறது. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு நியூ ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் யூஸ் பண்ணோம். இது வந்து யூசர் டாட் ஜேஎஸ் அப்படின்னு வைக்கிறேன். இதில் யூசர் ஸ்கீமானு வைக்கலாம். ஓகே, இதில் யூசர் டாட் ஜேஎஸ்னு வச்சுப்போம். இந்த ஃபைலில் நீங்கள் உள்ளே வந்துட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், மாங்கூஸை கூப்பிட்றேன். கான்ஸ்ட் மாங்கூஸ் ஈக்குவல் டு அந்த பேக்கேஜை நம்ம வந்து உள்ளே கொண்டு வந்துடுறோம். ரெக்வயரில் உள்ளே போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், மாங்கூஸை உள்ளே கொண்டு வந்துடும். மாங்கூஸ் உள்ளே கொண்டு வந்தாச்சு. இப்போ நம்மளுடைய ஸ்கீமாவை நம்ம வந்து என்ன பண்ணோம், கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஸ்கீமா கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னா, நியூ அப்படின்னு போட்டுக்கோங்க. நியூன்னு போட்டுட்டு இந்த வேரியபிள் இருக்கு இல்லையா, நம்ம மாங்கூஸ்னு மேலே வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டோம். அந்த மாங்கூஸ் அந்த வேரியபிளில் இந்த வேரியபிளில் தான் அந்த பேக்கேஜ் ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ மாங்கூஸில் மாங்கூஸ் டாட் ஸ்கீமா போட்டிங்கன்னா என்ன பண்ணிடும், ஸ்கீமாவை கிரியேட் பண்ணிடலாம். அது வந்து ஒரு ப்ராக்கெட்டில் கொடுக்குறோம், ஏன்னா அது ஒரு மெத்தட். உள்ளே வந்து இந்த ஸ்கீமா என்ன அக்செப்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஆப்ஜெக்ட். ஏன்னா நம்ம வந்து மாங்கோ டிபியில் அந்த டேட்டாபேஸில் நம்ம ஸ்டோர் பண்ண போகிற எல்லா டேட்டாவுமே என்ன பண்ண போகிறோம், ஆப்ஜெக்டாக தான் ஸ்டோர் பண்ணுறோம். அதில் கீ இருக்கும், அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும், ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே அந்த கீஸ் எல்லாம் தான் ப்ராப்பர்ட்டிஸ் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியும் ஆட் பண்ணிக்கிட்டே வரும். ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, லெட்ஸே நம்ம வந்து ஒரு யூசர் உள்ளே வராங்களே, அந்த யூசர்கிட்ட நம்ம ஒரு டேட்டா கலெக்ட் பண்ண போகிறோம். அப்போ நான் என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு வந்து லெட்ஸே அந்த யூசரோட நேம் வாங்குகிறோம். அப்போ அதுக்கு வந்து என்னது அவுட்புட்டாக இருக்கும், ஸ்ட்ரிங் அப்படின்னா, அது என்ன வேல்யூவில் இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் லெட்ஸ் சே ஏஜ் வாங்குறீங்க, அதோட டேட்டா டைப்பை மென்ஷன் பண்ணுறீங்க. அடுத்து நம்பர் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இப்போ இந்த ஆப்ஜெக்ட்குள்ளே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஸ்கீமாவில் உள்ளே வந்தால் ஆப்ஜெக்டை வாங்கியிருக்கோம். இந்த ஆப்ஜெக்டில் என்ன சொல்லியிருக்கோம், எப்போ நான் நேம் வாங்குவேன், ஏஜ் வாங்குவேன், இந்த நேம் வந்து என்ன டேட்டா டைப், ஸ்ட்ரிங், நேம் எல்லாம் ஸ்ட்ரிங்கில் இருக்கும், ஏஜ் வந்து நம்பரில் இருக்கும் அப்படின்னு நீங்கள் கலெக்ட் பண்ண போகிற டேட்டாவுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் நீங்கள் இங்கே சொல்கிறீங்க. ஸோ அப்போ இது என்ன பண்ணலாம், இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ இதுக்கு என்ன பண்ணுவோம், கான்ஸ்ட் அப்படின்னு போட்டு யூசர் ஸ்கீமா அப்படின்னு ஒரு வேரியபிள் வச்சு அந்த வேரியபிளில் இந்த ஸ்கீமாவை கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஸ்கீமாவை யூஸ் பண்ணணும், அதுதானே அதோட மெயின் அப்ஜெக்டிவ். அப்போ அதுக்கு என்ன பண்ண போகிறோம், மாங்கூஸ் டாட் மாடல் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் உள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த மாடலுக்கு ஒரு பேர் வைக்கிறீங்க. ஸோ இதில் வந்து நம்ம யூசர் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். இந்த யூசர் தான் இந்த மாங்கோ டிபி பார்த்தவங்களுக்கு தெரியும், நமக்கு
இந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்குல்ல, அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கலெக்ஷனுக்குள்ளே இருக்கும். நம்ம டேட்டாபேஸ் இருக்கு, டேட்டாபேஸ்க்குள்ளே கலெக்ஷன் கலெக்ஷனாக இருக்கும். அந்த கலெக்ஷனுக்குள்ளே தான் ஆக்சுவல் டேட்டா இருக்கும், ஒவ்வொரு டாக்குமெண்ட்டாக இருக்கும், ஒவ்வொரு யூஸருக்கும் ஒரு டாக்குமெண்ட். அந்த மாதிரி நீங்கள் அதில் புரிஞ்சிக்கலாம். ஸோ இப்போ இதில் என்ன பண்ணுற போகிறோம், நம்ம அந்த யூஸோட டாக்குமெண்ட் வந்து உள்ளே இருக்கிற டேட்டா எப்படி இருக்கணும் அப்படின்ற ஸ்டைலை சொல்லிட்டோம். ஸோ அப்போ அந்த ஸ்டைலை யூஸ் பண்ணி நம்ம அந்த ஸ்கீமாவை யூஸ் பண்ணி ஒரு மாடலை கிரியேட் பண்ணுறோம். இந்த மாடல் பேஸ் பண்ணி நீங்கள் எல்லா டேட்டாவும் வாங்குங்க அப்படின்னு சொல்கிறோம், கரெக்டாக. அப்போ அந்த மாடலுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், ஸ்கீமாவை இந்த இடத்துல நம்ம வந்து மென்ஷன் பண்ணிடுவோம். ஸோ நம்ம வந்து ஸ்கீமாவை உருவாக்கணும், அந்த ஸ்கீமாவை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், ஒரு மாடல் கிரியேட் பண்ணிட்டோம். அப்போ வந்து இது என்ன பண்ணணும், நம்ம வந்து மாடல் டாட் எக்ஸ்போர்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் இல்லையா, அப்போ தானே இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண முடியும். போட்டுட்டு என்ன பண்ணிடலாம், ஈக்குவல் பண்ணிடலாம். ஈக்குவல் போட்டால் என்ன ஆயிரும், மாங்கூஸ் இந்த மாடல் வந்து எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு, எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு. ஸோ தட் நம்ம இந்த ஃபைலில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட மெயின் ஸ்கிரிப்டில் போய் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த யூசர் ஸ்கீமான்றது இந்த ஃபைலில் இருக்கு. இந்த ஃபைலுக்குள்ளே வரும்போது நம்ம என்ன பண்ணிட்டோம், யூசர் ஸ்கீமா கிரியேட் பண்ணிட்டோம். அந்த ஸ்கீமாவை எடுத்துகிட்டு போய் மாடலும் செஞ்சிட்டோம். இனிமேல் நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம், இந்த மாடலை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஒவ்வொரு டேட்டாவாக வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம், கரெக்டாக. ஸோ இதை வந்து சேவ் பண்ணியாச்சு, இதை எக்ஸ்போர்ட் பண்ணனால நம்ம யூஸ் பண்ண முடியும். இப்போ நம்மளோட ஸ்கிரிப்டர் ஜேஸ் ஃபைலுக்குள்ளே போகிறோம், இதை சேவ் பண்ணிக்கிறேன். இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஃபஸ்ட்டு அந்த ஃபைலை உள்ளே கொண்டு வரோம். ஸோ இதில் என்ன பண்ணலாம், நம்ம வந்து கான்ஸ்டன்ட் போட்டுட்டு யூசர்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கோ. அந்த யூசர் வேரியபிளில் நம்ம அந்த மாடல் அங்கே கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஜேஎஸ் ஃபைல் உள்ளே இருக்கிற அந்த அந்த ஃபங்க்ஷனை எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கோம். ஃபங்க்ஷனில் இந்த மாடலை எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ இந்த மாடல் எக்ஸ்போர்ட் பண்ண தான் நம்ம வந்து அங்கே யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், ரெக்வயர் அப்படின்னு போட்டுட்டு நம்ம வந்து டாட் ஸ்லாஷ் என்ன ஃபைல், இந்த யூசர் டாட் ஜேஎஸ்னால அந்த ஃபைல் சேவ் பண்ணிவிட்டோம். இப்போ என்ன பண்ணலாம், இந்த வேரியபிளில் இந்த மாடல் உள்ளே இருக்கு. இப்போ நம்ம யூசர்ன்ற கலெக்ஷன் இருக்குது, அதுக்குள்ளே வந்து ஒரு டேட்டாவை கலெக்ட் செய்ய போகிறோம். ஸோ இப்போ இதில் வந்து யூசர் அந்த வேரியபிளில் டாட் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து இங்கே பார்க்கலாம் இத்தனை டைப் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் இதில் பண்ண முடியும். நீங்கள் அங்கே பார்த்த மாதிரி இன்சர்ட், அப்டேட் ஒன், அப்டேட் மெனி, இந்த மாதிரி நீங்கள் வந்து எப்படி அங்கே வந்து மாங்கோ டிபியில் நம்ம அந்த டிபி டாட் அப்புறம் அந்த கலெக்ஷனோட பேர் டாட் அப்புறம் போட்டுட்டு இன்சர்ட் பண்ணணும்னா இன்சர்ட் பண்ணணும், ரீட் பண்ணுறதுக்கு நான் ஃபைண்ட் போடுவோம், அப்டேட் பண்ணுறதுக்கு அப்டேட் பண்ணுவோம், அந்த மாதிரி என்னெல்லாம் அதில் பண்ண முடியுமோ அது எல்லாமே நீங்கள் இதில் பண்ணலாம். ஸோ அந்த பவர் வந்து இப்போ நம்ம வந்து மாங்கோஸ் யூஸ் பண்ணி நம்மளால் பண்ண முடியும். ஸோ அப்போ அந்த யூசர்ன்ற கலெக்ஷனில் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு டேட்டா ஒன்று அந்த டாக்குமெண்ட்லாம் ஓவராலாக வேணும் இல்லையா, அப்போ அந்த டேட்டாவை கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நியூ அப்படின்னு போட்டு யூசர் அதில் நம்ம வந்து என்ன பண்ணலாம், நம்மளோட டேட்டாவை கொடுக்க போகிறோம். இந்த யூசர்ன்ற கலெக்ஷனுக்குள்ளே எனக்கு வந்து டேட்டா வேணும்ப்பா அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம இன்சர்ட் ஒன், இன்சர்ட் மெனி, அந்த இன்சர்ட் ஒன் போட்டுட்டு நம்ம எந்த டேட்டா வேணுமோ அதை மென்ஷன் பண்ணுவோம் இல்லையா. அதே மாதிரி தான் இங்கேயும் நீங்கள் அந்த ஆப்ஜெக்ட்டை மென்ஷன் பண்ண போகிறீங்க. இதில் ஒரே டிஃப்ரென்ஸ் என்னன்னா, நீங்கள் ஆல்ரெடி அந்த ஸ்கீமாவில் சொல்லியிருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்ட்ரக்சர் தான் இங்கே நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ இதில் வந்து நம்ம யூசர்ட் வந்து என்னெல்லாம் செய்ய போகிறோம், ஓகே நேம் வேணும், அந்த நேம் என்னவா இருக்கும், ஓகே அது ஒரு ஸ்ட்ரிங், ஓகே அடுத்து என்ன பண்ண போகிறோம், ஓகே ஏஜ், ஏஜில் வந்து நம்ம வந்து ஒரு நம்பர் வச்சிருந்தோம், லெட்ஸ் சே ஒரு 30. இப்போ வந்து என்ன பண்ணிடலாம், சேவ் பண்ணிடலாம். சேவ் பண்ணதுக்கு அப்புறம் பாங்க, கீழே எந்த எரரும் இல்லை. இது வரைக்கும் என்ன இருக்குன்னா, நம்ம ஆக்சுவலாக இங்கே தான் நம்ம வந்து நம்மளோட டேட்டா கிரியேட் பண்ணியிருக்கோம், இன்னும் நம்ம டேட்டா பேஸில் போய் என்ன பண்ணல, சேவ் பண்ணல. ஸோ சேவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், நம்ம இதை ஒரு வேரியபிளாக வைக்கலாமா, கான்ஸ்ட். இதோட யூசர் ஒரு பர்டிகுலர் யூசர் தானே, அதனால நான் வந்து ஒரு ஸ்மால் கேப்ஸில் ஒரு யூசர்னு வச்சுக்கிறேன், நியூன்னு சொல்லிட்டு அந்த கலெக்ஷனுக்குள்ளே எனக்கு இந்த டேட்டா வேணுன்றத சொல்லிட்டோம். நம்ம அடுத்து என்ன பண்ணிடலாம், அந்த வேரியபிளை கூப்பிட்டு சேவ்ன்ற மெத்தடை கூப்பிட்டிங்கன்னா நம்ம டேட்டா பேஸில் அப்புறம் தான் போய் சேவ் ஆகும். இந்த யூசர் டாட் சேவ் இந்த மெத்தட் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து ஒரு ப்ராமிசஸ் தான். இதில் வந்து நம்ம அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம், தென் அப்படின்னு போட்டு நமக்கு நம்ம வரிசையாக வேறு ஏதாட்டு லெட்ஸே நம்ம வந்து நான் பிரிண்ட் ஆயிருக்கு, யூசர் சேவ் ஆயிருக்குன்னு நான் பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து இதில் ஒரு அனானிமஸ் ஃபங்க்ஷனை ஃபாலோ பண்ணலாம், இந்த தென்னபிள்ஸை யூஸ் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து லெட்ஸே நான் கன்சோல் டாட் லாக் எனக்கு வந்து யூசர் சேவ் ஆயிட்டாங்க அப்படின்னா யூசர் சேவ் அப்படின்னு பிரிண்ட் பண்ண அப்படின்னா நான் இப்போ சேவ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இந்த கோடை நான் வந்து சேவ் பண்ணக்கப்புறம் உடனே எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு, இந்த இடத்துல யூசர் சேவ்டுன்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ என்ன எடுத்தோம்னா, நம்மளோட மாங்கோ டிபியில் டெஸ்ட் டிபின்ற டேட்டா பேஸில் யூசர்ன்ற கலெக்ஷனில் நம்ம இப்போ இந்த நேமும் இந்த ஏஜும் கொண்ட ஒரு டாக்குமெண்ட் உள்ள இருக்கு. அந்த டாக்குமெண்ட்டோடைய ஸ்ட்ரக்சர் வந்து இந்த ஸ்கீமா சொல்லுது. இந்த ஸ்கீமா எடுத்துட்டு போய் அந்த டாக்குமெண்ட் ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணும் இல்லையா. ஸோ மாடலை வந்து கிரியேட் பண்ணிட்டு அந்த மாடலை யூஸ் பண்ணி நம்ம வந்து டேட்டாவை கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ இந்த யூசர் டாட் சேவ் இந்த தெனபிள்ஸ் இதெல்லாம் நமக்கு தெரியும், இதெல்லாம் ஓல்டு வே ஆஃப் கிரியேட்டிங் ஸ்டாஃப், ஏசிங்க் ஏவேட் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி நம்ம வந்து ஆல்ரெடி இங்கே நம்ம ஃபங்க்ஷன் இருக்கு, இந்த மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம வந்து மாங்கோ டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ இதில் என்ன பண்ணிடலாம், நம்ம அவேட் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அந்த நம்ம இங்கே கிரியேட் பண்ணியிருக்கோம்ல அந்த மாடல், அந்த மாடலில் யூசர் டாட் கிரியேட்ன்ற மெத்தடை கூப்பிடலாம். இதில் கூப்பிட்டுட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணிடலாம், நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ அதை வந்து தூக்கி உள்ளே வச்சிடலாம். ஸோ இதை வந்து நான் காப்பி பண்ணி உள்ளே வச்சுட்டேன். இந்த கிரியேட் இந்த ஸ்ட்ரெயிட்டாக அந்த யூசர் மாடலில் இருந்து டாட் கிரியேட் கொடுத்து இப்படி பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இந்த நியூ யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிட்டு அப்புறமா சேவ் பண்ணாதானே உள்ளே போய் சேவ் ஆச்சு, அதெல்லாம் எதுவும் தேவையே படாது, ஸ்ட்ரெயிட்டாக என்ன ஆயிரும், சேவ் ஆயிரும். நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கும் ஒரு கான்ஸ்டன்ட் சொல்லி யூசர்ல ஒரு வேரியபிள் வச்சுட்டு
ஈக்குவல் டு போட்டு நம்ம அதை பிரிண்ட் பண்ணி வேணா பார்க்கலாம். இப்போ கன்சோல் டாட் லாக்ல நீங்க வந்து என்ன பண்ணலாம், யூசரை நான் வந்து பிரிண்ட் பண்றேன், சேவ் பண்றேன். பாருங்க டேட்டா பேஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் அந்த வகையில நம்ம சேவ் பண்ணியிருந்தோம் பாருங்க, அப்பவும் சேவ் ஆயிருந்துச்சு. நம்ம அந்த இடத்துல கன்சோல் டாட் லாக்ல அந்த யூசர் சேவ்டுன்ற டெக்ஸ்டா தான் நம்ம பிரிண்ட் பண்ண சொன்னோம். இந்த வாட்டி நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள யூசர்ல போயிட்டு கிரியேட் பண்ணு இந்த மாதிரி டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணிட்டு எனக்கு அந்த டாக்குமெண்ட்டை காமின்னு சொல்லிட்டோம். அது அழகா கிரியேட் பண்ணிருச்சு. ஸோ இப்போ நம்மளுடைய டேட்டா பேஸ்ல நேம் இருக்கு, ஏஜ் இருக்கு, இந்த ஐடி வந்து உங்களுக்கு என்ன தெரியும், எல்லா டேட்டாவும் இந்த மாங்கோடிபி வந்து ஒரு யூனிக் ஐடி கிரியேட் பண்ணுன்றது நமக்கு தெரியும். ஸோ அதனால அந்த ஐடி வந்துருச்சு. ஆனால் இங்கே அண்டர்ஸ் அண்டர்ஸ்கோ வெர்ஷன் இருக்கு பாருங்க, இது வந்து மாங்கூஸ் கிரியேட் பண்றது. அது ஒவ்வொரு வெர்ஷனிங்காக வச்சிருக்கோம், பட் நமக்கு அது வந்து நாட் நெசசரி, அதுக்குள்ள ரொம்ப டீப்பாக பண்ண அவசியம் இல்லை. மாங்கூஸ் வந்து அந்த வெர்ஷனிங்கை மெயின்டைன் பண்றாங்க. பட் நம்ம டேட்டா பேஸ்ல இப்போ பாருங்க அழகா இந்த நேமும் இந்த ஏஜும் போய் ஸ்டோர் ஆயிடுச்சு. நம்ம பார்த்தோம் நியூ யூசர்னு போட்டு கிரியேட் பண்ணலாம், அப்புறம் சேவ் டாட் அந்த யூசர் டாட் சேவ்ன்ற மெத்தட் யூஸ் பண்ணா சேவ் ஆகும்னு பார்த்துருந்தோம். அது எங்க நீங்க இப்போ அது யூஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா, லெட்ஸ் இப்போ இந்த கன்சோல்ல வந்து இப்போ நம்ம யூசரை பிரிண்ட் பண்றோமா, அந்த யூசரை எடுத்துட்டு போய் நம்ம நேம அப்டேட் பண்றோம் யூசர்ல. ஏன்னா இது ஒரு ஆப்ஜெக்ட் தானப்பா, அப்ப அந்த யூசர் ஈக்குவல் டு எனக்கு வந்து நான் ஒரு அந்த ப்ராப்பர்ட்டி கீ இந்த இந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டியை நான் அப்டேட் பண்ணுன்றப்போ யூசர் டாட் நேம் உள்ள போயிட்டு எனக்கு வந்து வேற ஏதாவது ஒரு பேர் வைக்கிறேன். லெட்ஸ் இப்போ நம்ம நம்மளுடைய வெப் டெவலப்மெண்ட் சிம்பிளிஃபைடுன்ற யூடியூப் சேனல் இருக்கு, அதுல கைல்ன்ற ரொம்ப சூப்பரா எல்லாமே வெப் டெவலப்மெண்ட்டை ஒன்றும் சிம்பிளிஃபையாக சொல்லி தரதுல டேவ் கிரே மாதிரி அவரும் ஒரு நல்ல ரோல் பிளே பண்றாரு. ஸோ அவருடைய வீடியோஸும் பாருங்க. இப்போதைக்கு நான் இதில் என்ன என்ன பண்ணுறேன், அவரோட பேர் இதில் போகிறேன். நம்ம வந்து இப்போ நேம் என்ன பண்ணிட்டோம், யூசர் டாட் நேமில் வந்து கைல் அப்படின்னு நம்ம வந்து அப்டேட் பண்ணுறோம். இப்போ நான் அதை சேவ் பண்ணுறேன் பாருங்க, அழகாக சேவ் ஆயிடுச்சு. யூசர் டாட் நேம் கைலில் வந்து ஃபஸ்ட்டு நேம் இருந்துச்சு, இப்போ நேம் டாட் கைல் வந்து என்ன ஆயிடுச்சு, யூசர் டாட் நேம்னு போடும்போது அழகாக உடனே அப்டேட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல நம்ம யூசர் டாட் சேவ் அப்படின்னு போட்டு நம்ம என்ன பண்ணலாம், சேவ் பண்ணலாம். பட் அது வந்து இப்போ நாட் நெசசரி, இங்கே ஒரு அவேட் பண்ணி, ஏன்னா இது ஒரு அவேட் தானே, அவேட் பண்ணி யூசர் டாட் சேவ்னு போட்டு சேவ் பண்ணலாம். பார்த்தீங்களா, இப்போ நமக்கு அதே டேட்டா தான் சேவ் ஆயிருக்கும். இப்போ பழைய வெர்ஷன்ஸ்ல இது ஒர்க் ஆகாது, இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டா யூசர் டாட் நேம்னு போட்டனாலே நமக்கு வந்து இங்கே ஆயிருக்காது. யூசர் டாட் சேவ்னு போட்டால் தான் அதுக்கப்புறம் சேவ் ஆகும். பட் இது இப்போ இப்போதைக்கு இந்த நியூ வெர்ஷன்ஸ்ல இது நாட் நெசசரி. டேட்டா நம்ம யூசர் டாட் நேம் நம்ம எடுத்தாலே நம்ம வந்து என்ன ஆயிருது, மாங்கோ டிபி டேட்டா பேஸ்ல போய் அழகா நம்மளுடைய நேம் வந்து ஸ்டோர் ஆயிடுது. இந்த மாதிரி தான் நீங்க வந்து என்ன பண்ணலாம், சிம்பிளா ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணலாம். இந்நேரம் உங்களுக்கு வந்து மாங்கோஸ் யூஸ் பண்ணி எப்படி டேட்டா பேஸை கனெக்ட் பண்றது, எப்படி அங்கே வந்து கலெக்ஷன்ஸ்குள்ளே வந்து ஒரு டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ இந்த அடுத்த ஸ்டெப்பை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த யூசர் ஸ்கீமால இப்போ நம்ம ரொம்ப சிம்பிளாக தான் வச்சுருக்கோம், ஒரு நேம் ஒரு ஏஜ் இந்த மாதிரி தான் டேட்டாவோட ஸ்ட்ரக்சர் இருக்கணும். நம்ம யூசர் அந்த யூசர்ஸ் இந்த யூசர் ஸ்கீமான்றதுல இந்த பர்டிகுலர் ஷேப்பில் மட்டும் நம்ம இது ரெண்டு தான் வாங்கணும்னு சொல்லியிருக்கோம். பட் நீங்கள் ஆக்சுவலாக ஆப்புன்னு போகும்போது நீங்கள் நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நீங்கள் டேட்டா வாங்குவீங்க. ஓ உள்ள இருக்கிற எம்ப்ளாயீஸ் எல்லாம் உள்ளே இருக்கிற டேட்டாஸ்க்குன்னு எம்ப்ளாயீஸ்ன்னு ஒரு ஸ்கீமாக வச்சுருக்கலாம். உங்கள் ஆப்பை யூஸ் பண்ண போகிற யூசர்ஸ்க்கெல்லாம் ஒரு ஸ்கீமாக வச்சுருக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் ஸ்கீமாக உங்கள் ஆப்ஜெக்ட்டுக்கு உங்களோட ஆப்புக்கு தேவைப்படும். அதுக்கு நீங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்கீமாவாக நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்க போகிறீங்க. யூஸ்வலாக இந்த சிம்பிளாக இருக்காது இல்லையா, நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் தேவைப்படும் இல்லையா. நம்ம நெஸ்டடாகவும் வாங்க வேண்டியிருக்கோம், நெஸ்டட் ஆப்ஜெக்டாகவும் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த மாதிரி அட்வான்ஸாக இது எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக சில ப்ராப்பர்ட்டிஸ் ஆட் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ அதுக்கு கமா போட்டுட்டு நான் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ப்ராப்பர்ட்டிஸை வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா, இதில் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம வந்து நேம் ஸ்ட்ரிங் ஏஜ் நம்பர் வாங்கின மாதிரி இமெயிலும் வாங்குகிறோம் யூசர் கிட்ட இருந்து. ஓகே இமெயில் ஸ்ட்ரிங் ஓகே. அதுக்கப்புறம் இந்த யூசர் இந்த அந்த யூசர் அவங்க ப்ரொஃபைல் எப்போ கிரியேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்றக்காண்டி, அதுக்கு அவங்க எப்போ கிரியேட் பண்ணாங்கன்றக்காண்டி அந்த கிரியேட்டட் ஆர்ட் அப்படின்ற ஒரு டேட்டா நம்ம வாங்குறோம். டேட் வாங்கிக்கிறோம், எந்த டேட்ல பண்ணாங்க, அப்புறம் எப்போ அப்டேட் பண்ணாங்கன்னா அந்த அப்டேட் பண்ணதோட டேட்டும் நம்ம வந்து வாங்கிக்கிறோம். நம்ம டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணல, இதெல்லாம் கிரியேட் பண்ணும்போது அதை நம்ம அந்த டேட்டா வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கிறோம், டேட் வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கிறோம், அப்டேட் பண்ணும்போது டேட்டா வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இப்போ அந்த யூசரே உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யார் அப்படின்னு சொல்லி அவங்களோட இன்னொரு யூசர் வந்து அவங்க நேம் இங்கே மென்ஷன் பண்ணுவாங்க இல்லையா. பெஸ்ட் ஃப்ரெண்டும் போட்டு நம்ம ஸ்ட்ரிங்னு சொல்லிடலாம். ஸ்ட்ரிங்னு போட்டுட்டா என்ன ஆயிரும், நம்ம இன்னொருத்தவங்க அவங்களோட பேரு அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டோட நேம் வந்து நம்ம வாங்கிக்கலாம். அதுக்கு பதில் இங்க என்ன பண்றோம், மாங்கூஸ் டாட் ஸ்கீமா டைப்ஸ் டாட் ஆப்ஜெக்ட் ஐடி. ஏன்னா இருக்கிற டேட்டா பேஸ்ல நீங்க பார்த்தா தெரியும், நம்ம ஒவ்வொரு இந்த மாதிரி டேட்டா டாக்குமெண்ட்லாம் வாங்குறோம் இல்லையா, அவங்க ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு ஐடி வச்சிருக்கோம் நம்ம. ஸோ அப்போ அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ன்றப்போ அந்த ஆப்ஜெக்டோட ஐடி இருந்தா போதும் அவங்க அந்த அந்த பர்டிகுலர் யூசருடைய டேட்டா எல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா. ஸோ அதனால இந்த இடத்துல நம்ம என்ன ஸ்டோர் பண்றோம், அவங்களோட ஆப்ஜெக்டோட ஐடி வாங்கி ஸ்டோர் பண்றோம். அப்புறம் லெட்ஸ் சே நம்ம அந்த யூசர் இருக்காங்கன்னா அந்த யூசரோட ஹாபிஸை ஸ்டோர் பண்றோம். இதுல பாத்தீங்கன்னா ஒரு அரே வாங்குறோம், அரே ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ். ஓகே, இது உள்ள இருக்க போற அரே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஹாபியா இருக்க போது அந்த ஒவ்வொரு
ஜாபியும் வந்து ஸ்ட்ரிங்காக இருக்க போகுது. அதுக்கு பார்த்தீங்கன்னா நெஸ்டட் லைக் அட்ரஸ் வாங்குறோம், அட்ரஸ் வாங்குறப்போ அது ஒரு இப்போவே புரியும் இல்லையா உங்களுக்கு, ஆல்மோஸ்ட் மாங்கோ டிபி மாதிரி தான். இதில் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இன்ஃபர்மேஷனாக போடுவோம், இல்லை எப்படி எப்படிலாம் வாங்குறோன்றதை மென்ஷன் பண்ணிருக்கோம். ஸ்ட்ரீட் வாங்கி ஸ்ட்ரீட்ல ஸ்ட்ரிங் வாங்க போகிறோம், சிட்டின்றப்போ சிட்டியில் ஸ்ட்ரிங் வாங்க போகிறோம். ஸோ இதில் வந்து என்ன இருக்கு, நம்பர் பார்த்துட்டோம், ஸ்ட்ரிங் பார்த்துடலாம், டேட்டை பார்த்துடலாம், இன்னொரு ஆப்ஜெக்ட் ஐடி எப்படி வாங்குறதுன்ற பார்க்கலாம், ஒரு அரே எப்படி வாங்குறதுன்ற பார்க்கலாம், அதுக்குள்ளேயே ஒரு ஜேசான் ஐ மீன் லைக் ஒரு ஆப்ஜெக்ட்குள்ளேயே இன்னொரு ஆப்ஜெக்டை எப்படி நெஸ்ட் பண்ணுறது அப்படின்றதும் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஸோ இப்படி தான் வந்து இப்போ இந்த யூசர் ஸ்கீமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைக் இன்னும் கொஞ்சம் நிறைய டீடைல்ஸ் வந்துருச்சு. ஸோ இதை சேவ் பண்ணிட்டோம், நம்மளோட ஸ்கிரிப்டில் போயிட்டு இப்போ என்ன பண்ணலாம், இதே மாதிரி நம்ம வந்து நிறைய ஆட் பண்ணலாம் இல்லையா. ஃபஸ்ட்டு நேம் வாங்கிட்டோம், அடுத்து வந்து ஏஜ் வாங்கிட்டோம், ஓகே. அடுத்து லெட்ஸ் சே நம்ம வந்து இமெயில் வாங்குறோம், ஓகே. இமெயில் இமெயில் லெட்ஸ் சே கான்டாக்ட் gmail.com இதான் அஃபிஷியலான இமெயில், நம்மளோட சேனலோட அஃபிஷியல் இமெயில். அதில் நீங்கள் ஆஃப்கோர்ஸ் ஆல்வேஸ் நீங்கள் வந்து எதுனா இமெயில் பண்ணலாம். ஓகே, நம்ம இதை சேவ் பண்ணிட்டோம். பாருங்க இப்போ இதை சேவ் பண்ண உடனே என்ன ஆயிடுச்சு, நம்மளோட டேட்டா பேஸில் பாலச்சந்திரா இருக்குது, அப்புறம் ஏஜ் வந்துச்சு, அடுத்து பார்த்தீங்கன்னா இமெயிலும் போய் என்ன ஆயிடுச்சு, ஸ்டோர் ஆயிடுச்சு. அடுத்து ஹாபீஸில் வந்து நம்ம ஹாபீஸ் வந்து இங்கே மென்ஷன் பண்ணல, அங்கே ஒரு எம்டி ஏரியா இருந்தனால எம்டி ஏரியா காமிச்சிச்சு, மற்றபடி மற்றதெல்லாம் வந்து அது பெருசாக டிஸ்பிளேல இல்லை. ஸோ இப்போ இதில் வந்து என்னடா ஸ்கீமால நம்ம இவ்வளோ டிஃபைன் பண்ணியிருக்கோமே, இதெல்லாமே அப்போ டேட்டா பேஸில் போய் ஸ்டோர் ஆகணும் இல்லையா. இட்ஸ் நாட் அ மஸ்ட். இந்த டேட்டா பேஸ்ன்றது இந்த ஸ்கீமா வந்து ஒரு ஸ்ட்ரக்சர், இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே இந்தந்த டேட்டா இப்படி இப்படிலாம் இந்தந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கும், அதுக்கு இந்தந்த வேல்யூஸ் இந்தந்த டேட்டா டைப்பில் இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். அது கண்டிப்பாக இருக்கணுமா, அது கண்டிப்பாக வேணுமா வேண்டாமான்றதெல்லாம் நம்ம இங்கே வந்து ஃபர்தராக கண்ட்ரோல் பண்ணலாம், கரெக்டாக. அது ஒவ்வொன்றா என்னன்றதை பார்க்கலாம். பட் இந்நேரம் உங்களுக்கு இது நீங்கள் இந்த மாதிரி இதுலேயும் ஆட் பண்ணிக்கலாம். லெட்ஸ் சே இப்போ அதில் லெட்ஸ் சே ஹாபீஸ் போடுவோமே, ஹாபீஸ் ஹாபீஸில் வந்துட்டு அரே தானே. ஸோ அரே வந்து லெட்ஸ் சே கோடிங் அப்படின்னு வச்சுப்போம், அப்புறம் சம்திங் குக்கிங்னு வச்சுப்போம். இதை சேவ் பண்ணிடலாம், அதுவும் சேவ் ஆயிடுச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், அட்ரஸ் போடணும் இல்லையா. இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த அட்ரஸ்க்குள்ளே வந்து நம்ம என்ன எப்படி மென்ஷன் பண்ணுவோம், அட்ரஸ்க்குள்ளே ஒரு இது வந்து ஒரு ஆப்ஜெக்டாக தான் இருக்கணும், அந்த ஆப்ஜெக்ட்குள்ளே ஸ்ட்ரீட்டு சிட்டி அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணலாம், அட்ரஸில் உள்ளே போயிட்டு நம்ம வந்து ஸ்ட்ரீட்டு அதில் வந்துட்டு லெட்ஸ் சே நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரீட், இது ஒரு ஸ்ட்ரிங் தானே, லெட்ஸ் சே சரவணம்பட்டி அப்படின்னு போடுவோம். சரவணம்பட்டி கோயம்புத்தூரில் எனக்கு ரொம்ப பிடிச்சிடும் அது, சரவணம்பட்டி அப்படி போட்டு சேவ் பண்ணுறதுனா என்ன ஆச்சு, இங்கே பாருங்கள் நம்ம அட்ரஸும் இங்கே வந்து சேவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இந்த யூசரோட டேட்டாவில் இப்படி நம்ம டிஃப்ரெண்ட் வகையில் கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ இதில் இன்னொன்று விஷயம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல நம்ம அந்த அட்ரஸ்ன்னு போட்டு இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் தானே மென்ஷன் பண்ணியிருக்கோம், இப்போ இதே வந்து ஒரு செப்பரேட்டாக அட்ரஸ் ஸ்கீமான்னு வச்சு யூஸ் பண்ணுறது வந்து இன்னும் பெட்டர், ஓகேவா. இப்போ நீங்கள் இங்கே பார்த்தா தெரியும், இப்போ இது மொத்தமாக நமக்கு இப்போ இங்கே ஸ்டோராக இருக்கும்போது பாருங்கள், இந்த யூசர்ன்ற இந்த டேட்டா இருக்கு இல்லையா, அதான கன்சோலில் பிரிண்ட் பண்ணியிருக்கோம், அது ஸ்டோராக இருக்கும்போது பாருங்கள் நேம் ஏஜ் இமெயில் எல்லாம் வந்துருச்சு. இந்த அட்ரஸ்ஸு ஸ்டோர் ஆகி இந்த யூசருக்கு ஒரே ஆப்ஜெக்ட் ஐடி தான் இருக்குது, நியூ ஆப்ஜெக்ட் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா. ஆனால் இதே ஸ்கீமாவாக யூஸ் பண்ணும்போது அது அப்படியே மாறிடும். லெட்ஸ் சே இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து கான்ஸ்ட்னு போட்டு அட்ரஸ்ன்னு போட்டு அட்ரஸ்க்கு ஒரு ஸ்கீமா வச்சுருக்கோம், அட்ரஸ் ஸ்கீமா அப்படின்னு பேர் வச்சுக்கிறோம். ஈக்குவல் டு என்ன பண்ண போகிறோம், ஒரு ஸ்கீமா க்ரியேட் பண்ண போகிறோம், அதுக்கு என்ன பண்ண போகிறோம், நியூ. அடுத்து mongoose.schema இந்த ஸ்கீமாக்குள்ள இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், ஸ்கீமான்ற ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம அந்த ப்ராக்கெட்டுக்குள்ள இதுக்குள்ளே என்ன மென்ஷன் பண்ணுவோம், அந்த ஆப்ஜெக்டை மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணிடலாம், இந்த அட்ரஸ் இதை அப்படியே கட் பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ சேவ் பண்ணும்போது இங்கே அஃப்கோர்ஸ் இது ஃபெயில் ஆயிடுச்சு, ஏன்னா இந்த இடத்துல இந்த ஸ்கீமாவில் இந்த அட்ரஸ் எம்டியாக இருக்குது பார்த்தீங்களா, நம்ம இந்த அட்ரஸ் ஸ்கீமாவை இங்கே யூஸ் பண்ணணும், அப்புறமா தான் வந்து அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிடலாம், அட்ரஸ் ஸ்கீமா அப்படின்னு போட்டுட்டு நீங்கள் சேவ் பண்ணி பாருங்க, அழகா நம்ம டேட்டா பேஸில் போய் ஸ்டோர் ஆயிடுச்சு. இப்போ இதில் ஒரு சேஞ்ச் இப்போ நீங்கள் நோட் பண்ணலாம், என்ன பார்த்தீங்கன்னா நேம் இமெயில் இந்த மாதிரி இந்த பர்டிகுலர் யூசருக்கு ஒரு ஐடி இருக்கு, ஓகேவா, நியூ ஆப்ஜெக்ட் ஐடின்னு ஒரு ஐடி இருக்கு. இதில் பாருங்க இந்த ஐடியும் இந்த ஐடியும் வேற, இதில் 484 முடியுது, இது 485 முடியுது. ஆனால் அட்ரஸ்க்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட்டு அதுக்குள்ளேயும் இன்னொரு ஆப்ஜெக்ட் ஐடி இருக்கு, ஓகேவா, 485. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்கீமா கிரியேட் பண்ணிட்டு அந்த ஸ்கீமாவை நீங்கள் இன்னொரு ஸ்கீமாக்குள்ளே யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஐடிஸ் கிரியேட் ஆகும். இது வந்து இப்போவுமே இதுவுமே கிட்டத்தட்ட இந்த ஸ்கீமாவே சிம்பிள் தான் சொல்கிறோம். நம்மளோட ஆப்புக்கு ரொம்ப காம்ப்ளெக்ஸான நீடு வரும்போது இந்த மாதிரி நீங்கள் இதில் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கீமாக்குள்ளே இன்னொரு ஸ்கீமா நெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், மோர் கண்ட்ரோல் கிடைக்கும் நமக்கு. ஏன்னா இதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் ஐடின்றப்போ இது தனியாக கிடைக்கும், இது பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் ஐடியும் போது நம்மளால் உள்ளுக்குள்ளே போய் அதையும் ஒரு பர்டிகுலராக கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அதனால் உங்களோட காம்ப்ளெக்ஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர் ஒரு ஸ்கீமா ஸ்ட்ரக்சருக்குள்ளே போறீங்கன்னா இந்த மாதிரி நெஸ்டடாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், ஸோ தட் நாளைக்கு மற்ற ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, மறுபடியும் நம்மளோட டேட்டா லோட் ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ஒரு அட்வான்டேஜ் என்ன கிடைக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த மாதிரி ஸ்கீமா வச்சுட்டு இந்த மாதிரி ஏஜில் நம்பர் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டோம் இல்லையா, இப்போ லட்சம் நம்ம ஸ்கிரிப்டில் போயிட்டு இங்கே லட்சம் நம்மளோட ஏஜ் இருக்கு இல்லையா, இப்போ ஏஜுக்கு வந்து நான் வந்து அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிட்டோம், வேறு ஏதோ ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துட்டோம். இப்போ இதை சேவ் பண்ணுறோம், என்ன நடக்குது பாருங்கள், ஃபுல் எரர் அடிச்சிடும். ஏன்னா அஃப்கோர்ஸ் நம்ம இது வந்து ஆல்ரெடி ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம வந்து போட்டு இது ஃபுல்லாக ரன் பண்ணுறோம்,
ஏதாவது எரர் இருக்கிறப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அந்த ஃபங்க்ஷனில் கேட்ச் பண்ணி அதை த்ரோ பண்ணிடுறோம். நம்ம பொதுவாக இதை வந்து ட்ரை அண்ட் கேட்ச் மெத்தட்லையும் பண்ணலாம் இல்லையா, ட்ரை பண்ணி ட்ரைக்குள்ளே இதெல்லாம் வச்சுக்கலாம். அப்புறமா இதுக்குள்ளேயே வந்து நீங்கள் கேட்ச் பண்ணி ஏதாவது எரர் தான் எரரை பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து நம்ம இங்கே வெளியே போயிட்டு நம்ம அதில் கேட்ச் பண்ணி எரர் பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ உள்ளே இருக்கிற எரர் இப்போ லட்சம் இங்கே நம்பர் இருந்திருக்கணும், அதுக்குள்ளே ஸ்ட்ரிங் இருக்குன்றனால அது டீட்டெயில்டாக ஒரு எரரை நல்லா ஃபுல் டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு. இப்போ கைண்ட் வந்து நம்பரில் இருந்திருக்கணும், பட் வேல்யூ வந்து சப்ஸ்கிரைபில் இருக்குது, பார்த்து ஏஜ் அது ஏஜில் தான் இந்த பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி எல்லாமே டீட்டெயிலாக கொடுக்குது. பட் மோஸ்ட்லி இது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்காது. மெசேஜஸ் பொறுத்தவரை நமக்கு என்ன பண்ணலாம், இந்த எரரில் டாட் அதோட மெசேஜை பிரிண்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப கிளியராக ஒரு லைனில் சொல்லிடும். இப்போ சேவ் பண்ணிவிட்டேன், இங்கே பாருங்கள், இப்போ இந்த வாட்டி நமக்கு அந்த ஃபுல் டீட்டெயில்டு எரர் பிரிண்ட் ஆகல, அதுக்கு பதில் என்ன பிரிண்ட் ஆயிருக்கு, யூசரோட வேலிடேஷன் ஃபெயில் ஆயிருச்சு. ஏஜ் வந்து என்ன இருக்கணும், காஸ்ட் டு நம்பர் ஃபெயில்டு ஃபார் வேல்யூ சப்ஸ்கிரைப், டைப் வந்து ஸ்ட்ரிங்கு, இந்த மாதிரி டீட்டெயிலாக சொல்லிடுச்சு. நீங்கள் வந்து ஏஜ் வந்து இங்கே நம்பர் இருந்திருக்கணும், அதுக்கு பதில் இங்கே வந்து ஸ்ட்ரிங் இருக்குது. ஸோ இது வந்து ஃபெயில் ஆயிடுச்சு, இந்த யூசர் வந்து இதோட வேலிடேஷன் ஃபெயில் ஆயிடுச்சு. மீனிங் என்னன்னா, ஸ்கீமால வந்து நம்ம இந்த மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கோம், நம்மளோட டேட்டா இப்படி தான் இருக்கணும்னு நம்ம வந்து சொல்லியிருக்கோம், அதை வந்து அதை ஃபாலோ பண்ணல அப்படின்றது அர்த்தம் கட்டத்தானே. இப்போ இதில் என்ன மாதிரி ஒரு எரர் நம்ம கேட்ச் பண்ணியிருக்கோம்னு கேட்டிங்கன்னா, ஒரு டைப் எரர், லைக் இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், நம்பர் தேவை, நம்பருக்கு பதிலாக நம்ம இங்கே ஒரு ஸ்ட்ரிங்கை போடவும் அந்த டைப் எரரை வந்து நம்ம வந்து கேட்ச் பண்ணிட்டோம் எரர் மூலமாக. பட் இந்த ஸ்கீமா இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது இந்த வேலிடேஷன் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து அந்த மாங்கோஸோட இன்ட்ரொடக்ஷன்லேயே பார்த்தோம், இந்த மாங்கோ டிபியில் ஆக்சுவலாக வேலிடேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிரும். உங்கள் டேட்டாஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா, இந்த ஃபீல்டு வேணும்னா கண்டிப்பாக வேணும்னு மென்ஷன் பண்ணுறது அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாயிரும். அதுக்கு பதிலாக தான் நம்ம அந்த மாங்கோஸ் ஈஸியாக இருக்கும்னு நம்ம மாங்கோஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ மாங்கோஸில் வந்து லட்சே நம்ம அந்த யூசர்ன்ற கலெக்ஷனுக்குள்ள டாக்குமெண்ட்டில் எனக்கு இந்த டேட்டா இப்படி ஸ்ட்ரக்சர் இருக்கணும்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் வந்து லட்சே இந்த இமெயில் வந்து யாராவது யூசர் மிஸ் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு வந்து அப்போவே எரர் அடிச்சிடணும். நமக்கு வந்து உள்ளே கண்டிப்பாக இமெயில் இருந்தால் தான் அந்த டேட்டா ஸ்டோரே ஆகணும். ஸோ அந்த மாதிரி வேலிடேஷன் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா, ஸோ இந்த யூசர் டாட் ஜேஸ்க்குள்ளே வந்துட்டோம். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இமெயிலில் வந்து நம்ம இங்கே ஸ்ட்ரிங் அப்படின்ற இந்த டைப்பை தான் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதுக்கு பதிலாக நம்ம கூடவே சில இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு அதை ஒரு ஆப்ஜெக்டாக மாற்றிடும். அப்போ அது வந்து என்னாயிரும், ஒரு கேர்லி பிரேஸ் ஆயிரும். கேர்லி பிரேக்கெட் கேர்லி பிரேசஸ்க்குள்ளே அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்ம போட்டுட்டோம். இதில் ஸ்ட்ரிங் ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன், டைப்பு தான் எனக்கு டைப்பு தான் ஸ்ட்ரிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறேன். டைப் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ நான் இதை சேவ் பண்ணுறேன், பாருங்க எந்த பிரச்சனையும் இல்லை, இதுவும் நமக்கு எந்த எரர் இல்லாமல் வந்துருச்சு. ஸோ வெறுமனே இந்த மாதிரி ஸ்ட்ரிங்குன்னு மென்ஷன் பண்ணுறதும் ஒன்று தான், இந்த இமெயில் உள்ள போயிட்டு இங்கே ஒரு ஆப்ஜெக்டில் டைப் வந்து ஸ்ட்ரிங்காக இருக்கணும்னு மென்ஷன் பண்ணுறது ஒன்று தான். இது எப்போ பவர்ஃபுல்லாக இருக்குன்னா, லெட்ஸ் சே நான் அந்த டைப் கூடவே எனக்கு அடுத்து வந்து இந்த இமெயில்ன்றது கண்டிப்பாக ரெக்வயர்டாக இருக்கணும். நம்ம இந்த ஹெச்டிஎம்எல்லாம் படிக்கும்போது பார்த்துருப்போம், இன்புட்டில் ரெக்வயர்டுன்னு போட்டோன்னா நம்ம அதை கண்டிப்பாக டைப் பண்ணணும்னு காமிக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும், இங்கே ரெக்வயர்ட் போட்டுட்டு இதை நம்ம வந்து இது ஒரு பூலியன் கொடுக்குறோம், உள்ள ட்ரூன்னு கொடுத்துட்டிங்கன்னு வைங்களேன், இப்போ சேவ் பண்ணுறோம். நமக்கு வந்து ஆல்ரெடி இங்கே நம்ம இமெயில் கொடுத்துட்டோம், அதனால் அது வந்து இப்போ எந்த எரரும் அடிக்கல. இப்போ ஸ்கிரிப்ட் டாட் ஜேஎஸில் போயிட்டு இதை நம்ம அப்படியே கட் பண்ணிட்டோம்னு வைங்க, இப்போ இதை சேவ் பண்ணுறேன், பாருங்கள் கிராஷ் ஆயிடுச்சு. ஏன்னா இமெயில் வந்து என்ன பண்ணியிருக்கணும், நம்ம இந்த எரரில் வந்து எரர் டாட் மெசேஜ் போட்டிருக்கோம். ஓகே, இது ஆப்பே ஆக்சுவலி கிராஷ் ஆயிருக்கு, நான் அந்த இன்ஃபர்மேஷன் பாதியில் நின்றுச்சு. ஓகே, இதை சேவ் பண்ணிட்டேன், பாருங்கள் இப்போ அழகாக நமக்கு ரன் ஆகுது. பட் எரர் தட்டிருச்சு, என்ன எரர் தட்டிருச்சுன்னா, இதுல வந்து யூசர் வேலிடேஷன் ஃபெயில் ஆயிருச்சு. இமெயில்ன்ற இந்த பாத் இருக்குல்ல, அந்த இமெயில் பாத் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து கண்டிப்பா தேவை, இஸ் ரெக்வயர்ட். ஏன்னா ஸ்கீமா பொறுத்தவரை இமெயில போட்டு ரெக்வயர்ட்னு சொல்லிட்டீங்க, பட் நீங்க ஆக்சுவலா டேட்டா கிரியேட் பண்ணும்போது அதுல இமெயில் இல்லாம போயிருச்சு, அதனால அது வந்து எரர் அழகா கொடுத்துருச்சு. நம்ம என்ன பண்ணலாம், இமெயில போட்டு நம்ம அந்த இமெயில மென்ஷன் பண்ணிடலாம். பாருங்க இப்போ கமா பண்ணும், ஓகே சேவ் பண்ணுறேன், அழகா ஒர்க் ஆயிடுச்சு. இப்போ நம்மளுடைய டேட்டா பேஸ்ல ஃபுல் டேட்டா கரெக்டாக மென்ஷன் ஆயிடுச்சு. இப்போ இதே மாதிரி இந்த இமெயிலே பார்த்தீங்கன்னா, அது வந்து இப்போ லட்சே இப்போ இதெல்லாம் வந்து நம்ம நாலு கேபிட்டல் லெட்டர் வச்சிருக்கோம்னு வைங்களேன், நம்ம அதை வந்து இப்போ இமெயில்னு வரும்போது எனக்கு மோஸ்ட்லி அது வந்து கேஸ் சென்சிட்டிவ் இல்லையா. நம்ம டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகும்போது கஸ்டமர்ஸ் என்ன தான் சம்டைம்ஸ் கேபிட்டல் லெட்டரில் டைப் பண்ணிட்டாங்க, இல்லை ஏதாவது கேபிட்டல் லெட்டர் அடித்தாலும் எனக்கு ஆக்சுவலி உள்ள டேட்டாவில் ஸ்டோர் ஆகும்போது நீங்கள் வந்து எல்லாமே ஸ்மால் கேஸாக மாற்றிடு அப்படின்னா, அதை நம்ம எப்படி பண்ணலாம், இந்த ரெக்வயர்டில் ட்ரூன்னு வச்ச மாதிரி நம்ம அடுத்து என்ன பண்ணலாம், லோவர் கேஸ் அப்படின்னு போட்டு அதையும் ட்ரூ அப்படின்னு மென்ஷன் பண்ணிடலாம். நான் இப்போ இது ஒன்று எக்ஸிக்யூட் பண்ணல, அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுக்கு காமிக்கிறேன், காண்டாக்ட் கேபிட்டல் டி இருக்கு பாருங்க, நான் இது சேவ் இந்த கோடை சேவ் பண்ண உடனே தன்னால் எக்ஸிக்யூட் ஆகும். நான் சேவ் பண்ணுறேன் பாருங்க, இப்போ பாருங்க அது அப்படியே இந்த நம்ம கேபிட்டல் லெட்டர் தான் வச்சிருக்கோம் இங்கே, பட் ஆனால் டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆனது ஸ்மால் லெட்டர்ஸில். அப்போ இந்த மாதிரி இதில் இது எல்லாமே அப்படியே லோவர் கேஸ்க்கு பதிலாக அப்பர் கேஸ் வேணும்னாலும் நம்ம என்ன பண்ணிடலாம், அப்படியே மாற்றிடலாம், லோவருக்கு பதிலாக லோவர் அப்படியே என்ன ஆயிடுச்சு அப்பர் ஆயிடுச்சு, லோவருக்கு பதிலாக அப்பர் ஆயிடுச்சு. ஸோ நம்மளோட டேட்டா வந்து இங்கே பாருங்கள், காண்டாக்ட் துட்டு அட் gmail.com அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி கேசஸ் இதெல்லாம் மாற்றிக்கலாம். ஸோ இந்த கண்டிப்பாக வேணும்னா ரெக்வயர்டு டைப்னு
ரெக்வைர்ட்ல ட்ரூன்னு கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் என்னென்ன சேஞ்சஸ் நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ இதில் இதில் ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டோன்னா அங்கே நம்ம இது ஃபால்ஸ் சொல்கிறது ஒன்று தான், இந்த ரெக்வைர்ட் இங்கே இல்லாமல் இருக்கிறது ஒன்று தான். அதனால உங்களுக்கு அதெல்லாம் புரியும். இப்போ அடுத்து என்ன பண்ணலான்னா இந்த கிரியேட்டட் அட்டை போய் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கிரியேட்டட் அட்டில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இதே மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டோட கர்லி பிரேசஸ் போட்டு இது ஃபஸ்ட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி மாதிரி மாற்றிடுவோம். ஸோ இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த கிரியேட்டட்ல நமக்கு வந்து இப்போ அதில் ஆல்ரெடி டேட் இருக்கு இல்லையா, ஸோ அதோட டைப் வந்து டேட் தான், அதில் நமக்கு எந்த டவுட்டும் இல்லை. இப்போ ஆனால் நம்ம யூசர்கிட்ட ஒரு டேட்டா வாங்குறதுக்கு பதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, டிஃபால்ட்டாகவே ஒரு வேளை சம்டைம்ஸ் எதாவது ஸ்பெசிஃபிக்காக இன்புட் வாங்கினா அந்த இன்புட்டை கொடுத்துடலாம், அப்படி இல்லைனா நம்ம டிஃபால்ட்டாக இந்த இதை தான் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள், இந்த டேட்டா போய் ஸ்டோர் பண்ணுங்கள் அப்படின்னு நான் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், டிஃபால்ட் அப்படின்றத மென்ஷன் பண்ணி டேட் டாட் நாவ் யூஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ இதை சேவ் பண்ணிக்கலாம். பாருங்கள் இதுலேருந்து என்ன ஆச்சு, நான் இங்கே சேவ் பண்ணோன்னே எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு, கிரியேட்டட் அட் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி டேட்டு இந்த டைம் வந்து அப்படியே இதில் ஸ்டோர் ஆயிடுச்சு. எப்போதுவோ உங்கள் யூசர் உள்ள யாராக வராங்க உங்கள் ஆப்புக்குள்ளே, அவங்க ஃபஸ்ட் டைம் லாகின் பண்ணுறதுக்கு அந்த டேட்டாலாம் ஃபில் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போமே, இந்த கிரியேட்டட் அட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே போட்டு இந்த டேட்டா ஃபில் பண்ணிக்கலாம், அவங்க எந்த டைமில் கிரியேட் பண்ணாங்கன்றதுக்கு. அப்புறமா உள்ளே போயிட்டு நம்ம அவங்க ஆப்பில் இந்த டைமில் நீங்கள் உள்ள இந்த நாள்லேருந்து இன்னைய வரைக்கும் நீங்கள் ஆப்பில் யூஸ் பண்ணுறீங்க அந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம இந்த டேட்டாவை யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த யூசர் எப்போ அவங்க ப்ரொஃபைலில் கிரியேட் பண்ணாங்களோ கிரியேட்டட் அட் அப்படின்னு போட்டு டைப் டேட்டான்னு வச்சுட்டு டிஃபால்ட்ல டேட்டா டாட் நோன்னு சொன்னால் அவங்க என்ன டைமில் கிரியேட் பண்ணாங்கன்றதுக்கு வந்துடும். ஆனால் பொதுவாக ஃபஸ்ட்டு டைம் கிரியேட் பண்ணி உள்ளே வந்தவங்களை அவங்களால அந்த டேட்டாவை மாற்றக்கூடாது. ஏன்னா இப்போ இந்த டேட்டாவை மாற்ற முடியும். இப்போ லட்சே இதே தான் நமக்கு வந்து என்ன பண்ணிடலாம், இந்த கிரியேட்டட் அட் மாதிரியே நம்ம என்ன பண்ணிடலாம், அப்படியே அப்டேட்டுக்கும் அப்டேட்டுக்கும் வச்சுக்கலாம். பேஸ் பண்ணிக்கிறேன், இதெல்லாம் டெல் பண்ணிடும், சேவ் பண்ணுறேன். ஸோ பாருங்கள் ரெண்டுமே டேட்டா ஸ்டோர் ஆகிடுச்சு. இப்போ வந்து லட்சே நம்ம பார்த்த மாதிரி ஸ்கிரிப்டில் போயிட்டு இங்கே யூசரை கிரியேட் பண்ணிட்டோமா, ஸோ அந்த யூசரில் டாட் உள்ள போயிட்டு, ஸோ யூஸ் டாட்ல வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், கிரியேட்டட் அட் இல்லையா. இதில் வந்து லட்சே நம்ம ஏதோ அதை மாத்திரக்கு ஏதோ ஒரு வேல்யூ ட்ரை பண்ணுறோம், லட்சே சம் 9 போட்டுக்கிறேன், ஓகே சேவ் பண்ணுறேன். இங்கே இருக்கிற டேட் அண்ட் டைம் மாறிடும் பாருங்க, நான் அப்படியே சேவ் பண்ணோன்னே எக்ஸிக்யூட் ஆகும். இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு என்னவாக இருந்துச்சு, இதில் நமக்கு வந்து 2023 இருந்துச்சு, இங்கே பார்த்தீங்கன்னா 1970 இந்த கடைசியே இந்த வேல்யூ 9 எடுத்துக்கிச்சு. இது ஆக்சுவலி பார்த்தா ப்ராப்பராக நம்ம டேட் டைம் அந்த ஃபார்மெட்டில் கொடுக்கணும், அப்படின்னா தான் நம்ம எந்த டைம் அப்படின்றத அங்கே போய் கரெக்டாக ஸ்டோர் ஆகும். பட் இதில் மேட்ரு என்னன்னா, நீங்கள் இந்த மாதிரி யூசர் டாட் கிரியேட்டட் டாட் அப்படின்னு இந்த டைமை போடும்போது அது வந்து டேட்டா பேஸில் மாறிடுது. பட் நமக்கு அந்த மாதிரி மாறக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அதை இம்யூட்டபிளாக மாற்றணும். இம்யூட்டபிள் அப்படின்னு இருக்கு, இம்யூட்டபிள் கொண்டு போய் ட்ரூன்னு வச்சிட்டிங்கன்னு வைங்க, இப்போ சேவ் பண்ணுங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு இது ஓகே, இது பழைய டேட்டா, நான் கீழே போகிறேன். இப்போ பாருங்கள் நம்மளால் அதை மாற்ற முடியல. இப்போ என்னதான் இம்யூட்டபிள் ட்ரூன்னு வச்சுட்டேனா, இப்போ நான் இதை சேவ் பண்ணிட்டேன், ஸோ இந்த மாதிரி டேட்டு டைம் வந்துருச்சு. ஓகே, இப்போ நான் ஸ்கிரிப்டில் போயிட்டு நான் இந்த மாதிரி மாற்ற ட்ரை பண்ணியிருக்கேன் பாருங்கள், 9:05 அப்படின்னு எது கொடுத்தாலும் என்ன ஆகாது, மாறாது. என்னதான் இருந்தாலும் இந்த லைனை அப்படியே இக்னோர் பண்ணிடும். ஏன்னா இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம இந்த இங்கே பர்டிகுலர் டேட்டா இங்கே வாங்குறோம் இல்லையா, இந்த டேட்டாவே நீங்கள் மாற்றவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இதில் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாதிரி வேல்யூ மாதிரி மென்ஷன் பண்ண மாட்டோம். டிஃபால்ட்ருப்போ நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனாக தான் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு அனானிமஸ் ஃபங்க்ஷன் போட்டுவிட்டிங்கன்னா அந்த பர்டிகுலர் டைமில் அது என்ன நடந்துச்சுன்ற மாதிரி அது கரெக்டாக எடுத்துக்கும். ஸோ அந்த கிரியேட்டட் டேட்டா அங்கே இதுவும் மாற்ற மாட்டிருக்கேன், இது காப்பி பண்ணிக்கலாம், சேவ் பண்ணிக்கும். ஸோ தட் இது வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷனாக தான் மென்ஷன் பண்ணுவோம். ஏன்னா நம்ம அவங்க பர்டிகுலராக எப்போ கிரியேட் பண்ணுறாங்களோ அந்த டைம் ஓகே, நம்ம போய் அந்த டைமை வாங்கிட்டு வந்து நம்ம அதை அப்படி போய் ஸ்டோர் பண்ணிக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷனாக தான் மென்ஷன் பண்ணோம். ஸோ இப்போ வந்து எப்படி ஒரு டேட்டா மாற்றக்கூடாது அப்படின்றது தெரியும், நமக்கு டிஃபால்ட்டாக எப்படி ஒரு டேட்டா ஸ்டோர் பண்ணுறது அப்படின்றது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இமெயிலில் எப்படி ஒரு விஷயம் கண்டிப்பாக வேணும்னா ரெக்வயர்ட் கொடுக்குறதுன்னு தெரிஞ்சிருக்கும். இப்போ அதே மாதிரி நம்ம இந்த இப்போ ஏஜ் இருக்கு இல்லையா, இப்போ இந்த ஏஜ்லேயே நம்ம ஒரு நம்பர் இன்புட் வாங்குறோம், அதுலேயும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். மினிமம் இந்த நம்பர் இருக்கணும், மேக்ஸிமம் இந்த நம்பர் இருக்கணும் அப்படின்னு உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். வாங்க அதை பார்க்கலாம். இந்த ஏஜில் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். அதில் நம்ம என்ன பண்ணலாம், வழக்கம் போல் ஏஜில் உள்ள போகிறோம். ஓகே உள்ள போயாச்சு. ஃபஸ்ட் வந்து எனக்கு என்ன டைப் வேணும்பா, ஓகே டைப் வந்து எனக்கு நம்பர், இந்த ஏஜ்ன்றது நம்பராக தான் இருக்கணும்னு சொல்லிட்டோம். அப்புறமா மினிமம் அப்படின்னு சொல்லலாம், மினிமம்க்கு ஒரு வேல்யூ கொடுத்துலாம். மினிமம் வந்து ஏஜ் 1 இருக்கணும் அந்த யூஸருக்கு. அதே மாதிரி மேக்ஸிமம் ஒரு மனுஷனோட வயசு 100 இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். 110 கூட வச்சுக்கிறேன், ஓகே 120 அப்படின்னு வச்சுப்போம். அடுத்து நம்ம என்ட்ரு தட்டி இதை க்ளோஸ் பண்ணிடுவோம், கமா போடும், சேவ் பண்ணியாச்சு. ஒர்க் ஆகும், இது நல்லபடியாக ஒர்க் ஆகும். இது எப்படி ஒர்க் ஆகும்னு பார்க்கணும். இப்போ லட்சம் ஏஜ் வந்துட்டோமா, ஏஜ்ல வந்து நான் இப்போ 30 வச்சிருக்கேன். ஓகே நான் 113 கொடுத்துட்டேன்னா என்ன ஆயிரும், சேவ் பண்ணுறேன். பாருங்க எரர் அடிச்சிருச்சு. ஏஜ் வந்து 130 இஸ் மோர் தேன் த மேக்ஸிமம் அலோடு வேல்யூ 120. ஸோ நம்ம வந்து தப்பான வேல்யூ அடிக்க முடியாது, கரெக்டா. அதே மாதிரி 9-ன்னு போட்டிங்கனாலும் அதே பிரச்சனை தான், நெகட்டிவ் வேல்யூ அலோடு இல்லை. ஏன்னா மினிமம் வேல்யூ வந்து 1 இருக்கணும், அட்லீஸ்ட் ஒரு வயசாவது இருக்கணும் அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி நம்மளால வேலிடேட் பண்ண முடியும். இதே மாதிரி தான் நம்மளால எக்ஸ்ட்ராவே லட்சே இப்போ இந்த இடத்துல ஏஜ்ல இப்படி பண்றோம், இமெயில் வாங்குறோம், இமெயில வந்து லட்சே மினிமம் அந்த ஸ்ட்ரிங் அடிக்கிறோம் இல்லையா, அதோட மினிமம் லென்த் வந்து ஒரு 10 இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்போ வந்து நம்பர் கொடுத்து 10 கொடுத்துட்டீங்கன்னா, நீங்க இங்க போயிட்டு இமெயில்ல லட்சே இவங்க எல்லாத்தையும் பாதி எடுத்துட்டீங்கன்னு வைங்க, ஓகே இன்னும் நிறைய பேர் எடுப்போம்.
பார்த்துக்கும் சாரி பாருங்க இப்போ ஃபெயில் ஆயிடுச்சு. இட்ஸ் ஷார்டர் தென் த மினிமம் அலோட் லென்த் 10. ஸோ மினிமம் வந்து 10 கேரக்டராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அப்படி 10 கேரக்டர் இல்லைன்றப்போ அது என்ன ஆயிடுது, எரர் அடிச்சிருது. ஸோ இதுலேயும் வந்து நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணலாம். ஏன்னா @gmail.com போட்டாலும் அதுவே ஒரு அமௌண்ட் வந்துடும் இல்லையா, நம்பர்ஸ். ஓகே, நம்மளோட கரெக்டான இமெயில் கான்டாக்ட் டுட்டு ஓகே @gmail.com. ஸோ இப்படி நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். மினிமம் ஒரு நம்பர், மேக்ஸிமம் நம்பர், மினிமம் ஒரு லென்த், இந்த மாதிரி பண்ண முடியும். ஸோ இப்படி நீங்கள் டைப் கண்ட்ரோல் பண்ணலாம், இந்த மாதிரி மினிமம் மேக்ஸிமம் கண்ட்ரோல் பண்ணலாம். அடுத்து நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டம் வேலிடேஷனும் உங்களால் பண்ண முடியும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா வேலிடேட் கொடுக்கலாமா, நம்ம ஒரு கஸ்டம் வேலிடேஷன் பில்ட் பண்ணலாம். ஸோ அதில் வந்து நீங்கள் உள்ளே போயிடலாம். இதுக்கு ஒரு நீங்கள் ஆப்ஜெக்ட் பாஸ் பண்ணலாம். இது ஏன் ரெட் கலர் அடிக்குதுன்னா இங்கே கம்மா இல்லை. ஓகே, வேலிடேட் பண்ணுறோம், நம்மளே ஒரு கஸ்டம் வேலிடேஷன் எழுதுறோம். ஏஜ்லன்னு ஒரு நம்பர் மென்ஷன் பண்ணுறாங்கப்பா, அந்த நம்பர் வந்து லெட்ஸே நம்ம வந்து ஒரு ஈவன் நம்பராக தான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு வேலிடேஷன் நீங்களே கோட் எழுதுறீங்கன்னு வைங்களா, அந்த டேட்டா வேலிடேட் பண்ணுறீங்க, அதுக்கு ஒரு கோட் எழுதுறீங்க அப்படின்னா அதுக்கு எப்படி பண்ணலாம். இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா வேலிடேட்டர், என்ன நீங்கள் வேலிடேட் பண்ண போறீங்களோ அதை கொடுக்குறீங்க. உள்ளே போயிட்டு நமக்கு ஒரு வேல்யூ இருக்குப்பா, இந்த ஏஜில் ஒரு வேல்யூன்னு ஒன்று வந்துச்சுல, அதை பாஸ் பண்ணிட்டு அந்த வேல்யூவை நம்ம வந்து என்ன பண்ணுறோம், டிவைட் பண்ணுறோம். 2 டிவைட் பண்ணிவிட்டு வேல்யூ 0 வந்துருச்சுன்னா அந்த நம்பர் வந்து ஈவன் நம்பர். அப்படி வரலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், மெசேஜ்னு கொடுத்து ப்ராப்ஸில் அந்த வேல்யூ இருக்கும், ப்ராப்ஸில் நம்ம வந்து உள்ளே வாங்கி அந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ணி காமிக்கலாம். இதுக்கு ஒரு டெம்ப்ளேட் லெட்டர் போடலாம். டெம்ப்ளேட் லெட்டருக்கு இந்த ஷிஃப்ட்டுக்கு 1 பக்கத்தில் ஒரு கீ இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் கொடுப்பீங்க. அதுக்கப்புறம் டாலர், அதுக்கப்புறம் நம்ம வந்து கர்லி பிரேசஸ் கொடுத்தோன்னா அந்த ப்ராப்ஸ்ன்றதை நம்ம ஆக்சஸ் பண்ணி அதோட வேல்யூ வாங்கலாம். இப்போ இந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்கிற வேல்யூவை, இப்போது இந்த ஏஜென்ட் இருக்கு இல்லையா, அந்த ஏஜில் ஒரு வேல்யூ நம்ம டைப் பண்ணியிருப்போம்ல, அந்த வேல்யூவை ஸ்ட்ரெயிட்டாக இது வந்து கொடுத்துரும், பிரிண்ட் பண்ணிடும். அப்போ அதில் கொடுத்துருக்காங்க இட்ஸ் நாட் அண்ட் ஈவன் நம்பர் அப்படின்னு சொல்லிடலாம். இந்த நம்பரை, இந்த வேலிடேட்டர்னு சொல்லி இங்கே நம்ம மென்ஷன் பண்ணுறீங்கள, இது எந்த கண்டிஷன் வேணா இருக்கலாம், உங்களோட நீடை பொறுத்து, உங்கள் டேட்டாவை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதை பொறுத்து. இதில் வந்து நம்ம அது ஈவன் நம்பராக இல்லையான்னு கண்ட்ரோல் பண்ணுறோம், பட் உங்களோட பிஸ்னஸ் லாஜிக்கு நீங்கள் உங்கள் லாஜிக்கு எப்படி கண்ட்ரோல் பண்ணணுமோ அப்படி பண்ணுவீங்க. அது ட்ரூ ஆயிடுச்சுன்னா அது பாட்டு ஸ்கிப் ஆயிரும். ட்ரூ ஆகலை அப்படின்னா நம்ம வந்து மெசேஜ் ஒன்று பாஸ் பண்ணுறோம். என்ன மெசேஜ் பண்ணுறோம்னா, நீங்கள் என்டர் பண்ண நம்பர் வந்து அது ஒரு ஈவன் நம்பர் இல்லை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதை சேவ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ இங்கே பார்த்தோன்னா நமக்கு இங்கே 30, அதனால் இங்கே எந்த எரரும் அடிக்கல. இப்போ லெட்ஸ் சே 31 அடிச்சோம்னு வைங்க, சேவ் பண்ணுற என்ன நடக்குது பாருங்க. ஏஜ் 31 இஸ் நாட் அன் ஈவன் நம்பர், அழகாக சொல்லிடுச்சா. ஸோ ஏஜ் 31 இஸ் நாட் அன் ஈவன் நம்பர், அந்த ஏஜ் 31 தான் நம்ம இந்த ப்ராப்ஸ் வேல்யூவில் வாங்கியிருக்கோம், ப்ராப்பர்ட்டி அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ. ஸோ ஏஜ் அதோட 30 அது வந்து ஈவன் நம்பர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம். ஏன்னா இங்கே வந்து இந்த கண்டிஷன் படி அது ஈவன் நம்பரில் இருக்கணும். ஏன்னா நம்பரை டிவைட் பண்ணுறோம், அதனால தான் அந்த பெர்சன்டேஜ் சிம்பல் யூஸ் பண்ணுறோம். 2 டிவைட் பண்ணால் 0 வரணும். ஸோ இந்நேரம் உங்களுக்கு இந்த மாங்கூஸில் இது எவ்வளோ ஈஸியாக பண்ண முடியுதுன்றது உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருக்கும் இல்லையா. ஸ்ட்ரெயிட்டாக ஸ்கீமா, அந்த ஸ்கீமாவில் மாடல், இது எல்லாமே ஒரே இடத்துல இந்த வேலிடேஷனை கண்ட்ரோல் பண்ண முடியுது உங்களால். இவ்வளோ தூரம் நீங்கள் உள்ளே வாங்க போகிற அந்த டேட்டாவோட டைப் பண்ண அது எப்படி இருக்கணும்னு அந்த வேலிடேஷனை ஈஸியாக பண்ண முடியுது. மாங்கோ டிபியில் இது கொஞ்சம் பெரிய தலைவலியாக இருக்கும், மாங்கூஸில் இது ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டோம் இல்லையா. ஒவ்வொன்றா வாங்குகிறோம், அதுக்கு டிஃபால்ட் வேல்யூ என்ன செட் பண்ணணும், அதுக்கு எப்படி எப்படிலாம் அது தப்புகள் வரக்கூடாது, எப்படி எப்படிலாம் வேலிடேட் பண்ணுறோம், எல்லாமே பார்த்துருக்கோம். பட் இதில் ஒன்று முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த வேலிடேஷன் எல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, அது எல்லாமே இந்த மாதிரி டாட் கிரியேட் மெத்தடில் இல்லைனா டாட் சேவ் மெத்தடில் இந்த மாதிரி அங்கே தான் வந்து யூஸ் ஆகும். ஓகேவா, இப்போ லெட்ஸே இந்த இடத்துல நீங்கள் இங்கே இந்த யூசர் வாங்குறோம் இல்லையா, நம்ம வந்து யூசரை க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல லெட்ஸே நீங்கள் யூசர் டாட் அப்படின்னு போட்டுட்டு இதில் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய இதில் என்னென்ன மெத்தட்லாம் நீங்கள் அப்ளை பண்ணலாமோ எல்லாமே காமிக்கும். இப்போ ஃபைண்டு, ஃபைன் பை ஐடி, நம்ம எந்த பர்டிகுலர் யூசரை நம்ம எப்படி போய் ஃபைன் பண்ணுவோம், ஃபைன் பை ஐடியில் போய் யூசரை பர்டிகுலராக எடுப்போம்ல, இந்த இதில் ஒர்க் ஆகும். பட் ஆனால் இந்த ஃபைன் பை ஐடி அண்ட் டெலீட் அண்ட் ரிமூவ் அண்ட் அப்டேட் அண்ட் டெலிட் அண்ட் ரிமூவ் ஃபைண்ட் 1, அதே மாதிரி கீழே இங்கே பார்த்தீங்கன்னா அப்டேட் 1, அப்டேட் மெனி, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது தெரியுமா. இந்த மாதிரி மெத்தட்ஸில் நீங்கள் வந்து உங்களோட வேலிடேஷன் அப்ளை பண்ணீங்கன்னு வைங்களேன், அது உங்களுக்கு வேலை செய்யாது. ஓகேவா, இந்த இடத்துல நம்ம கிரியேட்டுக்குள்ளே நம்ம இதெல்லாம் கிரியேட் பண்ணியிருக்கோம். சில இதில் பாஸ் பண்ணுற விஷயங்கள் வந்து இந்த வேலிடேஷனை கோத்ரூ பண்ணும். ஸோ இப்போ இதில் கிரியேட்டுன்னு இருக்க போய் வேலை செஞ்சிருக்கு. இந்த கிரியேட்டுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஃபைண்ட் ஐடி, அதுக்கப்புறம் அண்ட் ரீப்ளேஸ், இல்லை இங்கே வந்துச்சு இல்லையா ஃபைண்ட் ஐடி மறந்துடாதீங்க. அந்த வேலிடேஷன் வந்து பர்டிகுலர் இதுக்கு தான் ஒர்க் பண்ணோம், இந்த கிரியேட்டில் ஒர்க் பண்ணோம், சேவில் ஒர்க் பண்ணோம். இப்போ நீங்கள் ஒரு இது போட்டுட்டு ஆண்டு அப்படின்னு சம்திங் வருது இல்லையா, அதெல்லாம் அது ஒர்க் பண்ணாது. ஸோ அதனால் இதெல்லாம் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம அடுத்து இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு மாடல் நல்லா பார்த்துட்டோம், ஒரு இந்த வேலிடேஷன்லாம் உங்கள் டேட்டாவில் எப்படி பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு நேரம் தெளிவாக புரிஞ்சிருக்கும். அடுத்து நீங்கள் என்ன பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த குவரிஸ் எப்படி பண்ணுறது. டேட்டாபேஸில் இப்போ நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம் இல்லையா, அந்த டேட்டாபேஸ்லேருந்து குவரி பண்ணணும் இல்லையா. மாங்கூஸ்ல இப்போ அடுத்த சாப்டரில் நம்ம அதை பார்க்க போகிறோம். ஸோ இந்த சாப்டரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குவரிஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா சோஃபார் நம்ம என்ன
பண்ணிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூசர் டாட் கிரியேட்னு யூஸ் பண்ணி இந்த டெஸ்ட் டிபின்ற டேட்டா பேஸ்ல நம்ம வரிசையா இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணிட்டே இருந்திருக்கும். நம்ம சேவ் பண்ணும்போது ஸ்டோர் ஆயிருக்கும் இல்லையா? ஸோ டேட்டா பேஸ்ல இப்போ நம்ம டேட்டா இருக்கு. பட் இப்போ மாங்கோஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து எப்படி ரீட் பண்ண போறோம், டேட்டா பேஸ்ல இருந்து ரீட் பண்ண போறோம். இந்த கிரியேட் ஆப்ஷனை வச்சு நம்ம வந்து இவ்வளோ நேரம் டேட்டா கிரியேட் பண்ணிட்டோம், இப்போ ரீட் பண்ண போறோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், ஓகே இந்த யூசர் இது வேண்டாம், இதுவுமே நம்ம கம்ப்ளீட்டா இந்த கிரியேட் பண்ணோம் இல்லையா, இது எல்லாமே வந்து நம்ம எடுத்து விட்டுலாம். சிம்பிள் கோடு, உள்ள வந்துட்டோம், டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணிட்டோம், மேல வந்து எது எரர் இருந்தா காமிக்க சொல்லிட்டோம். அதே மாதிரி தான், ஸோ கான்ஸ்ட் யூசர்ல வேரியபிள்ல அவைட் யூசர் டாட், இதுல வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், ஃபைண்ட் பை ஐடின்னு ஒன்று இருக்கு பாருங்க. இதுல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம டேட்டா பேஸ்ல ஸ்டோர் ஆயிருக்கு இல்லையா, அதோட ஐடி நமக்கு தெரிஞ்சதுன்னு வைங்களேன், நம்ம அந்த டேட்டாவை எடுத்து வந்துடலாம். இப்ப லெட்ஸ் இந்த ஸ்ட்ரிங் அப்படியே காப்பி பண்ணிக்கோ, காப்பி பண்ணியாச்சு. இப்போ நான் டேட்டா பேஸ்ல போட்டு ஃபைண்ட் ஐடின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த ஸ்ட்ரிங்கை மென்ஷன் பண்ணிட்டேன், அந்த நம்பரை மென்ஷன் பண்ணிட்டேன் ஐடியை. இப்போ சேவ் பண்றேன் பாருங்க, கீழே வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா அது அதுல மேட்ச் ஆன அந்த ஐடி என்னவோ அதுக்கு என்ன டேட்டா இருக்கோ அதை வந்து எடுத்துட்டு வந்துருச்சு. நோடு ஸ்கிரிப்டா ஜேஎஸ் ரன் ஆகும் போது நமக்கு அந்த டேட்டாவை எடுத்துட்டு வந்து காமிச்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த இமெயில் வந்து நம்ம அப்பர் கேஸ் ட்ரூன்னு வச்சிருக்கோம், அதனால இங்க ட்ரூன்னு காமிக்குது. அதான் எனக்கு என்னடா இது இமெயில் அப்பர் கேஸ்ல இருக்கேன்னு பார்த்தேன். ஸோ அது ஆக்சுவலி அப்பர் கேஸ் கிடையாது, நமக்கு வந்து அது ஓகே. இப்போதைக்கு நம்ம ரீட் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த மேட்டர்ல ஓகே. இப்போ இந்த மாதிரி யூசர் டாட் ஃபைண்ட் பை ஐடின்னு சொல்லும் போது நம்ம அந்த ஐடி போட்டுட்டு நம்ம அந்த டேட்டாவை எடுத்துடலாம். நம்ம இது வரைக்கும் கேப்டல்ல தான் சேவ் பண்ணிருக்கோம். அது ஆக்சுவலி இங்க கேபிட்டலுக்கு பதிலாக இங்க வந்து ஸ்மால் லெட்டர்ல போட்டு லோவா போட்டு நம்ம சேவ் பண்ணி இருக்கணும். இப்போ அடுத்து ஃபைண்ட் பை ஐடியில் போட்டு இந்த மாதிரி டேட்டா ரீட் பண்ணலாம். இப்போ அதே மாதிரி இப்போ நமக்கு ஒருவேளை ஐடி தெரியலப்பா, நான் வந்து பர்டிகுலரா டேட்டா மட்டும் எனக்கு இந்த ஃபைண்ட்னு போட்டால் நமக்கு மாங்கோ டிபியில் படிச்சோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம ஃபைண்ட்னு போட்டுட்டு நமக்கு வந்து மேட்ச் ஆகிறத எடுப்போம். லெட்ஸ் சே நேம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நேம்ல வந்து இப்போ லெட்ஸ் சே பாலச்சந்திரன் யார் மேட்ச் ஆகிறாங்களோ அவங்கெல்லாம் எனக்கு தா அப்படின்னு சொல்லிட்டுங்க சேவ் பண்ணுறேன். பாருங்க இப்போ நேம் பாலச்சந்திரன் மேட்ச் ஆகிற டேட்டா வந்து நமக்கு எல்லாம் வந்துடும். ஓகே, இத்தனை வாட்டி நம்ம பாலச்சந்திரன் சேவ் பண்ணியிருக்கோம். லெட்ஸ் சே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இமெயிலாம் வேற மாதிரி இருக்கு, பட் இட்ஸ் ஓகே, நம்ம அதை எக்ஸிக்யூட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபைண்ட்னு போட்டு நேம் பாலச்சந்திரன் பட்டிங்கன்னா என்ன ஆயிரும், இருக்கிற எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வரும். நம்ம இந்த மாதிரி ஃபைண்ட் மெத்தடில் உள்ளே போயிட்டு எது நமக்கு டேட்டா வேணுமோ அதை மென்ஷன் பண்ணிங்கன்னா எடுக்க முடியும். இப்படி தான் மாங்கோ டிபி முடிச்சிருந்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹாண்டியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி அப்போ அங்கே பார்த்த மாதிரி இப்போ லட்சம் நம்ம ஃபைண்ட் ஒன்று இருக்குது, அதே மாதிரி ஃபைண்ட் ஒன் இருக்கு இல்லையா, அதை சேவ் பண்ணுவோம். இங்கே பாருங்கள் ஃபைண்ட் ஒன்ல நான் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணேன், என்னாச்சு பாருங்கள், நோடு ஸ்கிரிப்டா ஜேஸ் ரன் ஆகி அந்த ஃபைண்டில் எத்தனை பாலச்சந்திரா இந்த கண்டிஷன் மீட் ஆச்சோ அதில் மொதல் டேட்டா என்ன இருந்ததோ அது மட்டும் நமக்கு குவெரி பண்ணி காமிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி இந்த கமெண்ட்லாம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக மாங்கோ டிபிலேயே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்த அதே கமெண்ட்ஸ் தான். நம்ம இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட பார்த்தோம், அந்த வேலிடேஷன்லாம் ஒர்க் ஆகிறதுக்கு நீங்கள் இந்த ஃபைண்ட் ஒன் அண்ட் அப்டேட், ஃபைண்ட் ஒன் அண்ட் டெலிட் இதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க, அது வந்து உங்களோட வேலிடேஷனை ரன் பண்ணாது. ஃபைண்ட் ஒன் யூஸ் பண்ணிட்டு டாட் சேவ் போட்டு பண்ணுங்கள் அந்த மாதிரி பார்த்தோம். அதில் வந்து ஆக்சுவலி என்ன மீன் பண்ணுறோன்னா, அந்த ஃபைண்ட் ஒன் அண்ட் டெலிட் இதெல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக மாங்கோ டிபி அந்த டேட்டா பேஸ்க்குள்ளேயே அந்த ஆப்ரேஷன்ஸ் நடக்கும். அதனால தான் நம்ம இந்த மாங்கோஸ் யூஸ் பண்ணி நம்ம இங்கே எக்ஸ்ட்ரா விஷயங்கள் பண்ணியிருந்தோம்னா அது வேலை செய்யாது. கிரியேட்டிவ் இல்லைனா சேவ் மெத்தட்ஸில் தான் நம்ம அந்த வேலிடேஷன் ஒர்க் ஆகும். அது அந்த பாயிண்ட்டை மறந்துடாதீங்க. ஸோ இப்போ நம்ம வந்து யூசர் டாட் ஃபைண்ட் ஒன்னு சொல்லிட்டு நம்ம தேடுறோம். ஓகேவா, இந்த மாதிரி தேடலாம். இல்லைனா நம்ம என்ன பண்ணலாம், யூசர் டாட்ல எக்ஸிஸ்ட்ஸ் அப்படின்றதும் யூஸ் பண்ணலாம் இல்லையா. சேவ் பண்ணுறேன் பாருங்கள், எக்ஸிஸ்ட்ஸ் சேவ் பண்ணியாச்சு. அந்த இதில் எதெல்லாம் மேட்ச் ஆகுச்சோ அதோட டேட்டா வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக தேடலாம். ஸோ இதில் வந்து நம்ம இங்கேயும் நம்ம அதே மாதிரி அந்த ஃபைண்ட் இங்கே நீங்கள் பாருங்கள், இந்த ஃபைண்ட் பை ஐடி அண்ட் டெலிட் அண்ட் ரிமூவ் அண்ட் அப்டேட் இதெல்லாம் வந்து தயவுசெய்து யூஸ் பண்ணாதீங்க. இது ஆக்சுவலி இந்த கமெண்ட்ஸ்லாம் நம்ம பார்த்தது தான், இந்த குவெரி பண்ணுறது ஃபைண்டை யூஸ் பண்ணி பண்ணுறது நம்ம மாங்கோ டிபிலே பார்த்தது தான். நம்ம ஆனால் இந்த மாங்கோ மாங்கூஸில் நமக்கு அது எப்படி இன்னும் ஹேண்டியாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அந்த மாங்கோ டிபிலே பார்க்கும்போதே இந்த எக்ஸ்ட்ராவாக போனோம் இல்லையா, இந்த இதில் இந்த கண்டிஷன்ஸ்லாம் மென்ஷன் பண்ணோம்ல, இப்போ ஒரு ஏஜ் இருக்குது அது கிரேட்டர் தேன் இந்த நம்பராக இருந்தால் தான், லெஸ்ஸர் தேன் இத்தனை நம்பராக இருந்தால் தாங்க அப்படி நம்ம அந்த கண்டிஷன்ஸ்லாம் மென்ஷன் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா கர்லி பிரேஸ், இப்போ ஏஜ்னு உள்ளே போவோம் கர்லி பிரேஸ் போடுவோம், திருப்பி கிரேட்டர் தேன் ஒரு கண்டிஷன் மென்ஷன் பண்ணுவோம், திருப்பி கர்லி பிரேஸ் போடுவோம். இந்த மாதிரி அது ஒரு காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சு பார்க்க, கான்செப்டெல்லாம் ரொம்ப ஈஸி தான், ஆனால் எழுதுறதுக்கு ஒரு மாதிரி ஃபுல்லாக கர்லி பிரேஸ் போட்ட மாதிரியே இருக்கும். ஆனால் அதை விட கொஞ்சம் ரீடபுளாக மாங்கோஸில் ஈஸியாக பண்ணிட்டாங்க. இப்போ எப்படி பண்ணிட்டாங்கன்னா, அவேட்டுன்றது அவேட்டில் யூசர் டாட், இந்த யூசர் தான் கலெக்ஷன் கடத்தின, இந்த யூசரில் நம்மளோட இந்த டெஸ்ட் டிபி டேட்டா பேஸில் யூசர்ன்ற கலெக்ஷனில் நம்ம வரிசையாக டேட்டா இருக்குது. அதில் நம்ம வந்துட்டு என்ன சொல்கிறோம், வேர் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். வேர் யூஸ் பண்ணி அதில் இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ லெட்ஸ் இங்கே நேம் நேம்ன்ற ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கிறோம்பா, திருப்பி டாட் ஈக்குவல்ஸ் அப்படி ஈக்குவல்ஸ் போட்டு இதுக்குள்ளே நீங்கள் எதை மேட்ச் பண்ணணுமோ அதை சொல்லலாம். இப்போ லெட்ஸ் நம்ம வந்து பாலச்சந்திரா அப்படின்னு சொன்னால் அதில் மேட்ச் ஆகிற எல்லா இந்த கண்டிஷன் மேட்ச் ஆகிற எல்லா யூசரும் பிரிண்ட் ஆயிடுவாங்க. சேவ் பண்ணுற பாருங்கள், பாருங்கள் அழகாக எல்லா மேட்ச் எல்லாமே வந்துருச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி
இது வந்து ரொம்ப ஈஸியாகிடுச்சு. ஸோ இது மாங்கூஸோட ஸ்பெஷாலிட்டி, இது நல்லா புரிஞ்சுக்கும். இதை மாங்கூஸ் குயரியில் நீங்கள் புதுசாக கற்றுக்கிறது. ஸோ யூசரில் இந்த மாதிரி வேர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிடலாம். இந்த இது ஈக்குவல் டு, இந்த வேர் ஈக்குவல்ஸ் வச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், கூடவே அடிஷ்னலாக நீங்கள் வந்து ஏஜ் செட் பண்ணலாம். இதே இதில் சாரி வேர் மறுபடியும் அதே கண்டிஷன் தான். அதாவது இந்த WHERE-ல வந்து நம்ம என்ன மென்ஷன் பண்ண போகிறோம், எந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம வந்து கண்டிஷன் கொடுக்க போகிறோமோ அந்த ப்ராப்பர்ட்டியோட நேமை வந்து இதில் மென்ஷன் பண்ணுவோம். அதோட வேல்யூவை ஈக்குவல்ஸ் அப்புறம் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். அது ஈக்குவல்னா ஈக்குவல், கிரேட்டர் தேனா டாட் ஜிடி டாட் டாட் எல்டி லெஸ் தேனா, அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஸோ இதில் வந்து வேர் ஏஜ் அப்படின்னு சொல்லிக்கலாம், டாட் திருப்பி லெஸ் தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏஜ் எல்டி லெஸ் தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைவ் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு, எனக்கு தெரிஞ்சு ஒரு டேட்டாவும் இருக்கக்கூடாது. ஓகே சேவ். ஓகே இப்போ லெஸ் தேன் ஃபைன் சொல்லும்போது இங்கே என்ன ஆச்சு, எம்டி ஏஜ். ஏன்னா நம்ம டேட்டா பேஸில் ஏஜ் வந்து அஞ்சு கீழே வந்து நம்ம யாரையுமே வைக்கல, கரெக்ட் தானே. ஸோ இதே ஏஜ் வந்து ஒரு 95 வச்சிங்கன்னு வைங்க, கண்டிப்பாக நம்ம சேவ் பண்ணும்போது நிறைய டேட்டா வரும். இதில் ஏஜ் 30 தான் நம்ம மோஸ்ட்லி வச்சுருந்தோம், 30 இருக்கும். ஒரு சில இதில் அந்த ஏஜை பற்றி நம்ம செக் பண்ணிட்டு இருக்கும்போது நம்பர்ஸ் மாற்றி சேவ் பண்ணிட்டுருந்தோம், 120 அது தானே. பட் இட்ஸ் ஓகே, இங்கே பாருங்கள் இத்தனை டேட்டா இருக்குது, உள்ள நம்மளோட டேட்டா பேஸில் இவ்வளோ டேட்டா ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து இப்போ எனக்கு எல்லாமே எனக்கு இதில் காமிக்க வேணாம் ஜி, எனக்கு வந்து அதை லிமிட் பண்ணுங்கள். அதில் கண்டிஷன் எனக்கு புரியுது நிறைய பேர் இருக்காங்கன்னு, அதில் வந்து எனக்கு ஒரு ரெண்டு பேரை மட்டும் காமிங்க அப்படின்னா லிமிட் டாட் லிமிட்னு போட்டு ஒரு ரெண்டு பேர் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அவங்க ரெண்டு பேர் மட்டும், மொதல் ரெண்டு பேர் இந்த கண்டிஷன், இந்த இத்தனை கண்டிஷன் மீட் ஆகிறவங்களில் மொதல் ரெண்டு பேரை மட்டும் காமிக்கும். ஸோ இதை நீங்கள் இப்படி எழுதலாம் டாட், இந்த மாதிரி எழுதிட்டிங்கன்னா ஒன்று கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ யூசர்ன்ற கலெக்ஷனில் நேமு பாலச்சந்திரா ஏஜ் லெஸ் தேன் 95, அதில் மொதல் ரெண்டு இது மட்டும் காமிக்கும். இங்கே பார்த்துக்கோங்க நோடு ஸ்கிரிப்டாக ஜேஸ் இருக்கா, அதில் இந்த ரெண்டு பேர் இதை மட்டும் காமிக்கும். ஸோ இதே இது நம்ம இதே இல்லை, இதில் ஒரு 45 வச்சாலும் அதே தான். என்னென்னா நம்ம நிறைய 30 தான் சேவ் பண்ணியிருக்கோம், அதனால் இதில் பெரிய சேஞ்ச் வராது. இதில் சே 25 போட்டோன்னா பாருங்கள் ஒருத்தருமே இல்லை, அதனால எம்டி அறைய காமிச்சிச்சு. அப்போ இதுலேயும் வந்து நம்ம அடுத்து இன்னொரு விஷயம் என்ன பண்ணலாம்னா, நம்ம வந்து இதுலேயே வந்து டாட் செலக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இத்தனை இப்போ இந்த டேட்டா வந்து இதில் நமக்கு டிஸ்பிளே பண்ணும்போது எல்லா ப்ராப்பர்ட்டியும் காமிக்குது, ஏஜ் நேமு ஹாபீஸு அப்படின்னு சொல்லி எல்லா ப்ராப்பர்ட்டியும் காமிக்கு. அதுக்கு பதில் எனக்கு வந்து எப்போவுமே எனக்கு வந்து ஏஜை மட்டும் காமிச்சா போதும்பா அப்படின்னு சொல்லிட்டு செலக்டில் ஏஜ் மட்டும் மென்ஷன் பண்ணிங்கன்னு வைங்க, சேவ் பண்ணுங்கள். நீங்கள் பாருங்கள் ஏஜ் மட்டும் வந்துடும். லிமிட் 2க்கு பதில் லட்சே ஒரு 25 சொன்னிங்கன்னா 25 மொத்தமாக எத்தனை டேட்டா இருக்கோ அதில் 25 மட்டும் நம்ம கையில் காமிக்கும். மொதல் 25 மட்டும் நமக்கு டிஸ்பிளேல காமிக்கும். சூப்பராக புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்படி தான் நீங்கள் வந்து மாங்கூஸில் ஈஸியாக குவரி பண்ணிடலாம். இதில் நீங்கள் பாருங்கள் ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம், வேர் ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராப்பர்ட்டி அதுக்கு ஒரு வேல்யூ, திருப்பி இன்னொரு ப்ராப்பர்ட்டி அதுக்கு இன்னொரு வேல்யூ, இந்த மாதிரி ஈஸியாக நமக்கு ஒரு நார்மல் பிளெயின் இங்கிலீஷ்லேயே நீங்கள் எப்படி அதை கண்டிஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை அப்படியே அழகாக மென்ஷன் பண்ணிடலாம். வயசு வந்து 85 இருக்கணும், மொதல் ஒரு 25 வேல்யூ மட்டும் காமி, அதில் எனக்கு எல்லா டேட்டாவும் காமிக்காத, ஏஜ் மட்டும் காமி, இந்த மாதிரி ஈஸியாக குவெரி பண்ணி எடுக்க முடியும். இப்போ மாங்கூஸில் வந்து இது ரொம்ப பவர்ஃபுல். இதே விஷயத்தை நீங்கள் யோசிச்சு பாருங்கள், மாங்கோ டிபியில் அடிக்கணும்னா நமக்கு அடித்து ஆப்ஜெக்டாக மென்ஷன் பண்ணி நேம் போட்டு பாலத்து ஓகே பண்ணலாம், தான் பண்ண முடியாதுன்னு கிடையாது. பட் இதில் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இப்போ நம்ம இதே இதில் கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டஃப் பார்க்கலாம். இப்போ லட்சே நம்ம வந்து இங்கே யூசருக்கு போகிறோம் இல்லையா, இந்த யூசரில் வந்து நம்ம அந்த ஸ்கீமாக தான் மென்ஷன் பண்ணியிருக்கோம், நேம் வேணும் ஏஜ் வேணும் இமெயில் வேணும் எல்லாமே. இதில் இந்த பெஸ்ட் ஃப்ரெண்டில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அந்த ஆப்ஜெக்ட் ஐடி வேணும்னு சொல்லியிருக்கோம். பட் இது வரைக்கும் நம்ம அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டை நம்ம உள்ளே எங்கேயும் மென்ஷன் பண்ணல. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், இதோட டைப் வந்து இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் ஐடி தான் அப்படின்றத மென்ஷன் பண்ணிடும். அடுத்து இது வந்து ரெஃபரன்ஸ் பண்ணணும், இது எந்த மாடல் ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறோம். இந்த இடத்துல நம்ம யூசர்ன்ற மாடல் தான் இது ரெஃபர் பண்ணுது அப்படின்னு சொல்லிடுறோம். ஸோ கம்மா போட்டோம்னா யூசர் ஸ்கீமா ரெடி ஆயிடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டில் அதோட டைப் ஆப்ஜெக்ட் ஐடின்னு சொல்லிட்டோம், அது ரெஃபர் பண்ணுறது நம்மளோட இந்த பர்டிகுலர் யூசர் ஸ்கீமா தான், இந்த யூசர்ன்ற மாடல் தான் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ அப்போ நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், நம்ம வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆட் பண்ணலாம் கரெக்டா. ஸோ நம்ம ஸ்கிரிப்டுக்கு வரலாம். இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ஆளை மட்டும் விஷுவலைஸ் பண்ணுவோம். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் ஐடியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள், நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு பேரை விஷுவலைஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் ஐடி மட்டும் தானே பார்க்குறோம். இப்போ நம்ம டேட்டா பேஸில் இந்த கண்டிஷன்ஸ்லாம் மீட் ஆகிற ரெண்டு பேரை எடுத்துருக்கோம். இப்போ நம்ம வந்து நம்மளுடைய டேட்டா பேஸில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ லட்சம் அதுக்கு எப்படி பண்ணலான்னா, நம்ம இந்த யூசர் தானே, ஸோ இந்த யூசரில் இந்த அரேயில் ஜீரோ பொசிஷனில் இருக்கிற அந்த ஃபஸ்ட் ஆள் இல்லையா தானே, அந்த மொதல் ஆளாக இருப்பார். அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து ஈக்குவல் டு ஆப்ஜெக்டோட ஐடி, இந்த ரெண்டாவது ஆளை போட்டுருவோம். ஸோ அவங்களோட ஐடியை வந்து நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ காப்பி, நம்ம அவங்களோட ஐடியை மென்ஷன் பண்ணிட்டோம், சேவ் பண்ணுறோம். பட் இங்கே வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், யூசர் டாட் ஜீரோ டாட் சேவ் மெத்தட்டு கூட்டுக்கும், இதே வந்து நம்ம அவாய்ட் பண்ணிப்போம். பட் அதுக்கு முன்னாடி இங்கே சேவ் ஆயிடுச்சு, பட் இருந்தாலும் உங்களுக்கு ஆக்சுவலி நாட் நீடட். சரி, இப்போ இது யூசர் டாட் ஜீரோவில் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஐடி போட்டோம். ஸோ இப்போ இந்த கண்டிஷன்ஸ்லாம் மீட் ஆயிருக்கு இல்லையா, இதெல்லாம் இப்போ நம்ம இதை இப்போ நம்ம எடுத்துடலாம். ஏன்னா நம்ம சேவ் பண்ணிட்டோம், எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு, நம்ம டேட்டா பேஸில் போய் விழுந்துருச்சு. ஸோ இதை வந்து தூக்கிடும்,
தூக்கிட்டு நான் இப்போ இந்த இதை எக்ஸிக்யூட் பண்ணனா, இதில் வந்து செலக்டை தூக்கிறோம். ஏன்னா அப்போனா ஏஜ் மட்டும்தான் காமிக்குது, எனக்கு ஃபுல் டேட்டா காமின்னு சொல்லிட்டேன். இப்போ எனக்கு என்ன பண்ணுது, இந்த கண்டிஷன்ஸ்லாம் மீட்டர் ரெண்டு பேரோட இன்ஃபர்மேஷனை காமிக்குது டேட்டா பேஸில் இருந்து. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மொதல் வந்து ஓகே நேம் பாலச்சந்திரா, அவருக்கு மட்டும் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு போட்டுட்டு இந்த ஐடி மென்ஷன் ஆயிருக்கு, கரெக்டா? இது ரெண்டாவது, இந்த ரெண்டாவது இன்னொரு யூசர், அந்த யூசரோட இன்ஃபர்மேஷன். இதில் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஃப்ரெண்டு இல்லை, ஏன்னா நம்ம யூசர் அரேல ஜீரோவில் மட்டும்தான் ஆட் பண்ணோம் அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டை. இங்கே பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு பாருங்க, நியூ ஆப்ஜெக்ட்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஜெக்டோட ஐடி இங்கே மேட்ச் ஆயிருக்கு. அப்போ அந்த இதில் லிமிட்ல நீங்க அந்த மொதல் ஆள் மட்டும் நீங்க விஷுவலைஸ் பண்ணீங்கன்னா, மொதல் ஆள் மட்டும் விஷுவலைஸ் பண்ணியிருக்கேன் பாருங்க, கோட் எக்ஸிக்யூட் ஆனோன்னா அந்த மொதல் ஆளோட இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இதில் வந்து அந்த ஆப்ஜெக்டோட ஐடி மட்டும் தான் நமக்கு இதில் ஸ்ட்ரெயிட்டாக காமிக்குது. ஆனால் இதில் மாங்கூஸில் ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, டாட் அப்படின்னு சொல்லிட்டு பாப்புலேட் அப்படின்னு ஒரு இந்த வேர் லிமிட்லாம் மாதிரி பாப்புலேட்டை யூஸ் பண்ணிட்டு நீங்கள் பாப்புலேட்ல என்ன சொல்லலாம், பெஸ்ட் ஃப்ரெண்டு இருக்குல்லப்பா, அதில் ஒரு ஆப்ஜெக்ட் ஐடி இருக்குல்ல, அதனால அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டை வந்து நீங்கள் பாப்புலேட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அதாவது அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் காமிச்சிருங்கன்னு சொல்கிறீங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஓகே, இப்போ சேவ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் என்ன நடந்திருக்குன்னு, இப்போ கோட் எக்ஸிக்யூட் ஆச்சு, ஸ்டார்டிங் நோடு ஸ்கிரிப்டா ஜேஸ்னு. அதில் இது பழசில் பாருங்க, இந்த கோடு எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் கீழே பெஸ்ட் ஃப்ரெண்டில் அந்த ஆப்ஜெக்ட் ஐடி மட்டும்தான் இருந்துச்சு. இந்த வாட்டி எக்ஸிக்யூட் ஆகும்போது பெஸ்ட் ஃப்ரெண்டுக்குள்ளேயே பாருங்க அந்த ஆப்ஜெக்ட் ஐடி, அவங்களோட நேம், அவங்களோட ஏஜ், அதோட வெர்ஷன், அது எப்போ கிரியேட் பண்ணாங்க, அப்டேட் பண்ணாங்க, இதே எப்போ இந்த மாதிரி அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட் ஐடி மட்டும் இல்லாமல் மற்ற இன்ஃபர்மேஷனும் சேர்த்து காமிக்குது. அதான் இந்த பாப்புலேட்டோட மையமே. இது என்ன ஆயிருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக சீக்வல்லலாம் நம்ம இந்த ஜாயிண்ட்லாம் ஈஸியாக பண்ணலாம், இன்னர் ஜாயின் அவுட்டர் ஜாயின்லாம் சொல்லுவாங்களே, அந்த காலம் ரெண்டையும் சேர்க்கறது அந்த மாதிரி விஷயங்கள். இந்த நோ சீக்வல்ல அது வந்து பண்ண முடியாது, இந்த மாதிரி ஜாயின் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி இருக்கும். நம்ம மாங்கோ டிவி பார்க்கும்போதே கூட அந்த ஜாயின் பற்றி நம்ம பார்க்கல, ஏன்னா அது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் இந்த மாங்கோஸ் பார்க்கும்போது இப்போ நீங்கள் பாருங்கள், ஈஸியாக பாப்புலேட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட் ஐடியை காமிச்சிட்டிங்க. கிட்டத்தட்ட ரெண்டு ஆப்ஜெக்ட், அதாவது ரெண்டு டேட்டா, ரெண்டு பர்டிகுலர், ரெண்டு டிஃப்ரெண்ட் டேட்டாவை நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க. இந்த பாப்புலேட் பண்ணி காமிக்கும் போது அதோட இன்ஃபர்மேஷனும் சேர்த்து எடுத்துட்டு வந்து காமிச்சிருந்து பாருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க நோசிக்குள்ள ஜாயின் வந்து நீங்க இந்த மாதிரி பாப்புலேட் பண்றது மூலமா நீங்க பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ மாங்கூஸ் வந்து எவ்வளவு யூஸ்ஃபுல்ன்றதை நீங்க புரிஞ்சுக்கோங்க, வேற ஒன்றும் இல்லை நான் சொல்ல வரல. இதோட நம்ம வந்து கிட்டத்தட்ட நம்ம டேட்டா ரீட் பண்றது, இப்போ நம்ம ஆக்சுவலி டெலிட் பார்க்கல, இதுல ஒன்றும் கிடையாது. நம்ம இதுல இப்போ இந்த ஃபைண்ட் பைன் போட்டோம் இல்லையா, அதுக்கு போல யூசர் டாட் டெலிட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேணா பண்ணி காமிப்போமே. நம்ம ரீட் பண்ணிட்டோம், யூசர் டாட் டெலிட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு யாரை டெலிட் பண்ண போறீங்க, ஏதாச்சும் ஒரு மொதல் ஆள் டெலிட் பண்ணிடுவோம். இப்போ ஆக்சுவலி மொதல் ஆள் டெலிட் பண்ணால் நம்ம இங்கே சேர்த்து வச்சிருக்க இதெல்லாம் போயிடும். பட் ஆனால் நான் நீங்கள் பண்ணி பாருங்கள், இது ரொம்ப ஈஸி தான். இதில் இந்த மாதிரி கான்ஸ்ட் யூசர் அவைட் இதெல்லாம் தேவை கிடையாது, ஏன்னா டெலிட் தானே பண்ண போறீங்க. ஓகே, அவைட் தேவை, நீங்கள் அது ஒரு வேரியபிளில் போட்டு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அந்த வேரியபிளை நீங்கள் டிஸ்பிளே பண்ண முடியாது, ஏன்னா நீங்கள் டெலிட் பண்ணிடுவீங்க. ஸோ இதில் அவைட் யூசர் டாட் டெலிட் ஒன் சொல்லிட்டு இதுக்குள்ளே நீங்கள் நேம் பாலச்சந்திரா அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த பர்டிகுலர் டேட்டாவை மட்டும் அதை டெலிட் பண்ணி விட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டெலிட் பண்ணுறது எப்படி, கிரியேட் பண்ணுறது எப்படி, ரீட் பண்ணுறது எப்படி, இதெல்லாமே வந்து நீங்கள் பார்த்துட்டீங்க. ஓகேவா? ஸோ இதை நம்ம டெலிட் பண்ணுறதை விட நம்ம இந்த பழைய படி வச்சுப்போம், சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு பிகினருக்கான மாங்கூஸில் என்ன பிகினருக்கு தெரியணுமோ அது எல்லாமே நம்ம கிட்டத்தட்ட பார்த்துட்டோம். இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்கலாம்னா, இதே மாங்கூஸில் நம்ம எப்படி அட்வான்ஸ்டு ஸ்டப்ஸ்லாம் பண்ணலாம், கொஞ்சம் ஸ்கீமாஸ்லாம் யூஸ் பண்ணி என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம ரெஸ்ட் ஆஃப் த கோர்ஸில் அதான் பார்க்க போகிறோம். கண்டினியூஸாக பாருங்கள், கோர்ஸ் ஃபுல்லாக முடியும். ஓகே மக்களே, வாங்க அடுத்த சாப்டரில் அட்வான்ஸ் ஸ்டெப்ஸ் பார்க்கலாம். இப்போ என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வந்து யூசர்ல அந்த ஸ்கீமால நம்ம அந்த டேட்டாவோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அந்த ஸ்கீமால புதுசா ஏதாவது விஷயங்கள் ஆட் பண்ணணும்னா எப்படி பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அந்த ஆட் பண்ணா எப்படி பண்றதுன்னு இதுக்கு முன்னாடி சில எக்ஸாம்பிள்ல பாத்துருக்கோம். நம்ம இந்த ஒரு பர்டிகுலர் யூசர் தான் நம்ம வாங்கியிருக்கோம்னு வைங்களேன், அதுல அந்த பர்டிகுலர் யூசரை வாங்கிட்டு நம்ம அந்த யூசர் டாட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வேற ஏதாவது ஒரு பேரை கொடுக்கும் போது அது அப்டேட் ஆயிருக்கும். நம்மளே கூட நடுவில் ஒரு வாட்டி இந்த இதே டியூட்டோரியல் கூட நம்ம அந்த நேம் அப்டேட் பண்ணி காமிச்சோம். அந்த மாதிரி நீங்க ஏதாவது ஒரு வேல்யூஸ் அப்டேட் பண்றதுக்கு நம்ம அப்படி பண்ணிக்கலாம். இன்னும் அட்வான்ஸ் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளால சில ஃபங்க்ஷன்ஸும் ஆட் பண்ண முடியும். எதுவும் பெரிய ப்ராப்ளம் வரல, பட் தப்பா இந்த மாதிரி இஎம்ஏ வரும். ஓகேவா? சரி, அது ஒரு வேரியபிள்னால அது அப்படியே இருக்கட்டும். பட் நம்ம ஏதோ ஒரு ஸ்கீமா இங்க கிரியேட் பண்ணிருக்கோம். இங்க பாருங்க, இந்த இஎம்ஐ தான் கரெக்டான ஸ்பெல்லிங், இங்க தப்பா அடிச்சிருந்தோம்னா நமக்கு வேலையை நடந்திருக்காது. இங்க ஒரு வேரியபிள் நேம் வச்சிருக்கிறனால ஸ்பெல்லிங் தப்பா இருந்தோம், இவ்வளவு நேரம் எந்த பிரச்சனையும் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஓகே, பரவாயில்ல. ஸோ அதே வேரியபிள் வச்சுப்போம். இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்னா, மெத்தட்ஸ் அப்படின்னு கூப்பிடுறோம். மெத்தட்ஸ்ன்னு கூப்பிட்டு நம்ம அந்த அது ஒரு ஃபங்க்ஷன் தானே. மெத்தட்ஸ்னா நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் படிக்கும் போதே பார்த்துருக்கோம், அது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி. ஃபங்க்ஷன்னா அது ஏதோ ஒரு வேலை பண்ணும் இல்லையா, அதை நீங்கள் உங்களோட டேட்டாக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் லாஜிக் எதாவது பண்ணிக்கலாம். இப்போதைக்கு சிம்பிளாக இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கறதுக்கு, லெட்ஸ் சே ஹாய் அப்படின்னு வச்சுக்கோம். அந்த ஃபங்க்ஷனோட பேர், அந்த மெத்தடோட பேர் தான் அந்த சே ஹாய். அதில் வந்து நீங்கள் என்ன வேணால் அதில் பேர் வைக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஸ்கீமால எப்படி இந்த மெத்தட்ஸ்லாம் ஆட் பண்ணணும்னா,
நீங்கள் அந்த ஃபங்க்ஷன் கீபோர்டு யூஸ் பண்ணி உங்களோட ஃபங்க்ஷனை நீங்கள் வந்து கிரியேட் பண்ணணும். இந்த இடத்துல நம்ம நீங்கள் என்ன தப்பு பண்ணாதீங்கன்னா, ஆரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஆரோ ஃபங்க்ஷனுக்குன்னு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, சில அதில் வந்து நம்மளால் பேராமீட்டர்ஸ் டூப்ளிகேட் பண்ண முடியாது. அப்புறம் லட்சே இந்த மாதிரி திஸ் அப்படின்ற இந்த இதை யூஸ் பண்ண முடியாது. இப்போ ஏன்னா நம்ம பர்டிகுலர் யூசரோட ஒரு இன்ஸ்டன்ஸ் தானே. இப்போ நம்ம யூசர்ன்றப்போ அந்த யூசர் கலெக்ஷன் இருக்கும், அதில் நிறைய அந்த மாடல், இந்த மாடல் தானே, அந்த மாடலை வச்சு தான் நம்ம உள்ளே இருக்கிற டாக்குமெண்ட் எல்லாம் கிரியேட் பண்ணிகிட்டே வரோம். அதெல்லாம் ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸுன்றதுக்கு மீனிங் என்னன்னா, ஒவ்வொரு டாக்குமெண்ட், ஒவ்வொரு ஒரு யூசர், அதாவது டேட்டாபேஸ்க்குள்ளே கலெக்ஷன், அந்த கலெக்ஷன் தான் இந்த இடத்துல யூசர்ஸு உங்கள் ஆப்பை யூஸ் பண்ண வர போகிறவங்க. அவங்களுக்குள்ளே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கோம், அதுதான் டேட்டா கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இது கிளியராக இருக்கு இல்லையா? அதில் அந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸுன்றது அந்த ஒரு யூசர். ஸோ அப்போ அதில் வந்து அவரை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கணும், நம்ம திஸ் அப்படின்னு போட்டு அந்த பர்டிகுலர் யூசர் மட்டும் வாங்கலாம். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, நம்ம யாராச்சும் சே ஹாய் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம வந்து கன்சோலில் வந்து பிரிண்ட் பண்ணுவோம். கன்சோலில் பிரிண்ட் பண்ணுறது நம்ம ஃபஸ்ட்டு டெம்ப்ளேட் லெட்டர் போட்டுக்கலாம். இதில் வந்து ஹாய் அப்படின்னு சொல்லிக்கோம். ஓகே ஹாய் போட்டுட்டு மை நேம் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு டாலர் போட்டு என்ன பண்ணலாம், அந்த திஸ் அப்படின்னு சொல்லும்போது அந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸ், இந்த சே ஹாய் அப்படின்னு நீங்கள் ஏதாவது ஒரு பர்டிகுலர் யூசருக்கு அந்த மெத்தட் அப்ளை பண்ணீங்கன்னா அவருக்கு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குல்ல, அவரோட பேர், அவரோட ஏஜ்ன்னு, அந்த அவரை நீங்கள் டார்கெட் பண்ணணும்னா நீங்கள் இந்த திஸ்ன்னு சொல்லணும். திஸ்ன்றப்போ அவரை டார்கெட் பண்ணிடும், அவரோட நேமை பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ இப்போ இது வந்து நம்மளுடைய மெத்தடை ஆட் பண்ணிட்டோம், ஒரு ஹாய் சொல்கிற மெத்தட. இப்போ இதே இப்போ இந்த மெத்தட் வந்து நம்ம போய் அங்கே எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணலாம், இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்மளோட கான்ஸ்ட் யூசர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குவரி பண்ணியிருக்கோம். இதில் வேர் ஈக்குவல்ஸ் இந்த மாதிரி எல்லாமே போட்டு குவரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்துருந்தோம். இதில் எப்படி குவரி பண்ணுறோம், இப்போ இந்த மாதிரி நீங்கள் குவரி பண்ணும்போது என்ன கிடைக்கும்னா, கீழே நிறைய ரிசல்ட்ஸ் கிடைக்கும் இல்லையா? இந்த யூசரில் வந்து நிறைய யூசர் இருப்பாங்க, அதில் நமக்கு லிமிட் ஒன்றுன்றனால நமக்கு ஒரே ஒரு ஆள் மட்டும் எடுத்து காமிக்குது. பட் நமக்கு வந்து ஒரு பர்டிகுலர் யூசர் வேணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, யூசர் டாட் ஃபைண்ட் ஒன் போடலாமா? ஃபைண்ட் ஒன் சொல்கிற போது நமக்கு அந்த ஒரு பர்டிகுலர் யூசர் கிடைப்பாங்க. அப்போ அந்த ஒரு பர்டிகுலர் யூசருக்கு ஏதாவது எப்படியாவது நமக்கு வேணும் இல்லையா, அதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி வைக்கலாம், லெட்ஸ் சே நேம் வந்து பாலச்சந்திரன் இருக்கிறதுல ஒரு ஆள் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். இந்த டேட்டா யார் வேணால் இருக்கலாம், நீங்கள் எத்தனை பேர் வேணால் அதில் வச்சுக்கலாம். நான் இப்போ வந்து ஒரு ஆள் எடுக்க சொல்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து இதை சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணோன்னே எக்ஸிக்யூட் ஆகும். கடைசியாக போனோன்னே அந்த ஒரு ஆள் வந்துருச்சு. நமக்கு வந்து நேம் வந்து பாலச்சந்திரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆள் வந்தாச்சு. ஸோ இப்போ இதில் இந்த யூசர்கிட்ட நம்ம போய் இந்த யூசரை ஒரு ஹாய் சொல்ல வைக்கணும் அப்படின்னா, யூசர் போயிட்டு சே ஹாய் அப்படின்ற அந்த ஃபங்க்ஷனை கூப்பிட்டிங்கன்னா போதும். சேவ் பண்ணுற என்ன நடக்கு பாருங்க, நமக்கு நம்மளோட ஸ்கிரிப்ட் ரன் ஆச்சு. எடுத்தோடனே அந்த ஃபங்க்ஷன் இங்கே இதானே, ஏன்னா இந்த ஆர்டர் படி தானே போகும். ஸோ இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு, ஹாய் மை நேம் இஸ் பாலச்சந்திரா. அதுக்கப்புறம் அந்த யூசரோட டீட்டெயிலாக கீழே பிரிண்ட் பண்ணியிருக்கு. அப்போ வந்து இந்த நேமை எடுத்துகிட்டு போய் மேலே வந்து அந்த மெத்தடில் அப்ளை பண்ணியிருக்கு பார்த்தீங்களா. ஸோ ஹாய் மை நேம் இஸ் பாலச்சந்திரா. இங்கே பார்த்தீங்கன்னா ஹாய் மை நேம் இஸ் பாலச்சந்திரா. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம இன்னும் எக்ஸ்ட்ராவாக என்ன வேணால் இல்லை, கைண்ட்லி போடலாமா, கைண்ட்லி சப்ஸ்கிரைப், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. ஓகே, அப்புறம் மை ஏஜ் இஸ் அப்படின்னு போடலாமா, மை ஏஜஸ்ன்னு போட்டு இந்த இடத்துல என்ன பண்ணலாம், டாலர் கல்யூபிஎஸ் ஸ்கூலில் this dot age ப்ராப்பர்ட்டி இருக்குமா, சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணோன்னு பாருங்க, ஹாய் மை நேம் இஸ் பாலச்சந்திரா, கைண்ட்லி சப்ஸ்கிரைப், ஏஜ் இஸ் 30. ஓகே, இந்த ஓகே இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து இங்கே தேவையில்லாத ஃபங்க்ஷன். பட் நீங்கள் வந்து இது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட இப்போ இதில் இருக்கிற எக்ஸாம்பிளே நீங்கள் பார்க்கலாம். இப்போ ஆக்சுவலி ஒரு குட்டி எக்ஸாம்பிள் அவங்களும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி கிட்டி ஸ்கீமால் இப்போ லட்சே ஒரு கேட்டோட டீட்டெயில்ஸ்லாம் வாங்குறாங்க. அப்போ அந்த கேட்டை வந்து நம்ம அந்த கேட்டை பேச வைக்கணும் அப்படின்னா, ஓகே உள்ளே போயிட்டோம், கான்ஸ்டில் போயிட்டு கிரீட்டிங்னு நம்ம கிரியேட் பண்ணுறோம். அதில் பேர் இருந்துச்சுன்னா மியாவும் மை நேம் இஸ் அப்படின்னு சொல்லி அந்த நேமை காமி, பேர் இல்லைனா ஐ டோன்ட் ஹாவ் அ நேம் சொல்லிடு. ஸோ இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இது ஓகே, அவங்க பேசிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம கிட்டத்தட்ட பண்ண மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. பட் உங்களோட யூஸ் கேஸ் ஏற்ற மாதிரி நம்ம நிறைய ப்ராஜெக்ட் பண்ணும்போது நாளைக்கு நிறைய இதெல்லாம் பார்க்கலாம். பட் இதில் மெயினாக நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, யூசர் ஸ்கீமால் நீங்கள் மாதிரி இந்த மாதிரி மெத்தட்ஸ் ஆட் பண்ண முடியும், ஃபங்க்ஷன் ஆட் பண்ண முடியும். அப்படின்னா இதில் நிறையா பவர் கிடைக்கும். இது எப்படி யூஸ் பண்ண போறீங்கன்றது உங்களோட ப்ராஜெக்ட்டை பொறுத்து தான் டிசைட் பண்ணும். ஸோ அதனால் இது பண்ண முடியுன்றதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆரோ ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அதை நான் வந்து ஆல்ரெடி அட்ரஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய யூசர் ஸ்கீமால் உங்களோட இந்த விஷயங்கள்லாம் ஆட் பண்ண முடியும். இன்னொரு பாயிண்ட்டும் கேட்டிங்கன்னா, இது வந்து நீங்கள் செப்பரேட்டாக நீங்கள் போய் இதை டீல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ லெட்ஸே இங்கே ஸ்கிரிப்டில் போயிட்டு நம்ம அந்த ஒரு பர்டிகுலர் யூசருக்கு தனியாக போயிட்டு நம்ம இதுக்கு தனியாக கோடு எழுதணும் அப்படின்ற இந்த போய் நம்மளோட ஸ்கிரிப்ட் .js-ல நம்ம அந்த கோடை தனியாக எழுதலை, இந்த யூசருக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் போட்டு எழுதலை. ஸ்ட்ரெயிட்டாக உங்களோட மாடல்லையே நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, இந்த ஸ்கீமாவில் இந்த மெத்தட் ஆட் பண்ண மாடல் கூட நீங்கள் அனுப்பிச்சிட்டீங்க. ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் எழுதுறது ஈஸியாக இருக்கும், இன்னும் நிறைய பவர் கையில் கிடைக்கும். சூப்பராக உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன் ஆட் பண்ணுறது எப்படின்றது புரிஞ்சிருக்கும். இப்போ அடுத்து கேட்டிங்கன்னா, இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இப்போ உள்ளே போய் டேட்டாவை ரீட் பண்ண தான் செய்கிறோம். அப்போ இந்த அவைட்ல யூசர் டாட் போட்டு ஃபைண்ட் ஒன் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது ஒரு ஆள் எடுத்துகிட்டு வருது. இப்போ ஃபைண்ட் ஆல் இல்லை வெறும்
ஃபைண்ட் அப்படின்னு சொல்லும்போது நிறைய டேட்டா உள்ளேருந்து ரீட் பண்ணிட்டு வருது இல்லையா, அந்த மாதிரி ஃபைண்ட் சம்திங் நீங்களே கிரியேட் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணலாம்? ஸோ அது எப்படி பண்ணலாம்னா, நம்மளோட யூசர் டாட் ஜேஸ்க்கு போயிடுவோமா, நம்மளோட ஸ்கீமா இங்கே கிரியேட் பண்ணியிருக்கோமா, அந்த யூசர் ஸ்கீமாவை கூப்பிடும். யூசர் இது ஆக்சுவலி கரெக்ட் ஸ்பெல்லிங் ஜி, நம்ம எதுக்கு தப்பான ஸ்பெல்லிங்கை போடணும், எல்லாரும் கரெக்டான ஸ்பெல்லிங்கை யூஸ் பண்ணுவோம். ஸோ யூசர் ஸ்கீமா நம்மளோட கிரியேட் பண்ணிட்டோமா. ஸோ அதில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸ்டாட்டிக், இந்த ஸ்டாட்டிக்ஸை கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அதுக்கு என்ன பேர் வைக்கப்படும் அப்படின்றத மென்ஷன் பண்ணும். லெட்ஸ் சே ஃபைண்ட், நம்ம வந்து ஃபைண்ட் பை நேம் அப்படின்னு சொல்கிறோம். இது ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இங்கே வந்து ஃபைண்ட் ஒன் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் சும்மா நேமை மட்டும், வெறும் பாலச்சந்திரான் மட்டும் இங்கே போட்டாலே நமக்கு உள்ளே போய் டேட்டா எடுத்துகிட்டு வர மாதிரி நமக்கு எதுவும் இல்லை இல்லையா. ஸோ நம்மளே கிரியேட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம், ஸ்டாட்டிக்னு சொல்லிட்டனால இது எதில் அப்ளை ஆகும்னு கேட்டிங்கன்னா, கம்ப்ளீட் மாடல் அப்ளை ஆகும். இங்கே நம்ம டாட் மெத்தட்ஸ்ன்னு சொல்லி பண்ணும்போது ஒரு இன்ஸ்டன்ஸில் மட்டும் வேலை செஞ்சது, இப்போ ஸ்டாட்டிக்ஸ்னு சொல்லும்போது நம்மளோட கம்ப்ளீட் அந்த கலெக்ஷன்லேயே அப்ளை ஆகும். ஸோ அதனால் ஓகே, நம்ம ஃபைண்ட் பை நேம்னு போட்டு தேடும்போது நம்மளால் எடுத்துக்க முடியும். ஸோ ஓகே, ஃபைண்ட் பை நேம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணுறோம். ஓகே, ஃபங்க்ஷனில் நம்ம வந்து நேம் தான் உள்ளே வாங்குகிறோம். இன்புட்டாக என்ன வாங்க போகிறோம், அந்த அவங்களோட நேம் வாங்க போகிறோம். இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும், ரிட்டர்ன் பண்ணணும். கரெக்டாக ரிட்டர்ன் பண்ணுறோம். என்ன ரிட்டர்ன் பண்ணுறோன்னா, அந்த மாடலோடைய இங்கே தான் நீங்கள் அந்த திஸ் யூஸ் பண்ணுறீங்க டாட். இதில் வந்து நம்ம பொதுவாக ஃபைண்டுக்கு, பொதுவாக அந்த ஃபைண்ட் குவரி தானே போடுவோம். ஃபைண்டுன்னு போட்டாலே நமக்கு உள்ளே இருக்கிற டேட்டா எல்லாம் எடுத்துகிட்டு வரும் இல்லையா. ஸோ நம்ம ஒரு ஃபைண்ட் குவரி போட்டு அதுக்குள்ளே வந்து நம்ம மென்ஷன் பண்ணிடலாம், ஓகே எனக்கு நேம் வேணும் அப்படின்னு சொல்லி. அப்புறம் நேமில் ஒரு இன்புட் இங்கே கிடைக்குது பாருங்கள், நேம். அந்த நேமை தான் நம்ம வந்து இங்கே தேடணும். நம்மளுடைய டேட்டா பேஸில் அந்த நேம்லாம் எங்கே மேட்ச் ஆகுதோ அந்த டேட்டாலாம் எடுத்துடணும். ஸோ பொதுவாக அந்த மாதிரி அந்த பேட்டர்னை மேட்ச் பண்ணி அந்த டேட்டாலாம் கலெக்ட் பண்ணிட்டு வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ரெகுலர் எக்ஸ்பிரஷனை யூஸ் பண்ணுவோம். அதுக்கு வந்து நியூ போட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், ரெகுலர் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலர் எக்ஸ்பிரஷனை நம்ம போடலாம். போட்டுட்டு நம்ம வந்து அப்புறம் நேமும் மென்ஷன் பண்ணலாம். இதை நான் ஸ்ட்ரெயிட்டாக நான் அந்த கோடை பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இதில் ஸ்டாட்டிக்ஸ் இருந்துச்சு, ஃபைண்ட் பை நேம் உள்ளே போயிட்டு நம்மளோட ரெகுலர் எக்ஸ்பிரஷனில் நம்ம வந்து யார் அந்த உள்ளே வாங்கின நேமை அந்த நேம் அப்படியே வாங்குகிறோம். இதில் வந்து ஐ ஏன் போடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நேம் வந்து நம்ம ஒருவேளை கேபிட்டல் அடித்தாலோ ஸ்மால் அடித்தாலோ அது கேஸ் சென்சிட்டிவாக இருக்க வேண்டாம் அப்படின்றக்கான ஐ போட்டுருவோம். ஓகே, சேவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஓகே சேவ் பண்ண உடனே கிராஷ் ஆயிடுச்சு, ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு. யூசர் கம்மா யூசர் ஸ்கீமா, ஆமாம் 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 ஆமாம், மாடலில் நம்ம வந்து ஸ்கீமா சிஹெச்இஎம்ஏ. ஓகே, சேவ் பண்ணிக்கோ. இப்போ நம்மளோட ஆப் ஒர்க் ஆகும். ஓகே, கரெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ அங்கே போனோம்னா நமக்கு என்ன என்ன கிடைச்சது, ஹாய் மை நேம் இஸ் பாலச்சந்திரா அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நம்ம ஒர்க் ஆயிடுச்சு. இந்த ஃபைண்ட் ஒன் மாதிரியே இப்போ நம்ம என்ன கிரியேட் பண்ணிட்டோம், ஃபைண்ட் பை நேம்னு ஒரு சர்ச் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தடே கிரியேட் பண்ணிட்டோம். புரியுதா? இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த இடத்துல யூசர் டாட் ஃபைண்ட் ஒன் அது இதுன்னு கண்டதும் வருது இல்லையா, அதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது புரிஞ்சிருக்கும். பின்னாடி இந்த மாதிரி அவங்க அந்த ஃபங்க்ஷன் எழுதியிருப்பாங்க, அதில் வந்து சர்ச் பண்ணி எடுத்துட்டு வர்றதுக்கு இந்த மாதிரி ரெகுலர் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணி எடுத்துட்டு வந்துருப்பாங்க. இப்போ ஃபைண்ட் பை நேம் வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம், ஃபைண்ட் பை நேம் யூசர் டாட். இப்போ பொதுவாக இங்கே யூசர் டாட்ல எஃப்னு அடிச்சாலே அதில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாமே காமிக்கும். இதெல்லாம் உள்ள டிஃபால்ட்டாக இருக்கிறது, இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபைண்ட் பை நேம் இது நம்ம எழுதுனதுன்றனால அங்கே காமிக்கல. ஃபைண்ட் பை நேம்ல உள்ள போயிட்டு நம்ம அந்த நேமை மென்ஷன் பண்ணலாம். ஸோ நேம் லட்சே பாலா சந்திரா அப்படின்னு கொடுக்குறேன், சேவ் பண்ணுறேன். யூசர் டாட் சே ஹாய் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். ஆமாம், இது வந்து இப்போ இங்கே இருக்கக்கூடாது இல்லையா, ஏன்னா ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸ்க்கு தானே அது வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதனால் இங்கே வந்து நம்ம உள்ளே இருக்கிற எல்லாரையும் எடுத்துகிட்டு வரோம். ஸோ அதனால் அந்த மெத்தட் வந்து எல்லாத்துக்கும் அப்ளை ஆகாது. ஸோ நம்ம சேவ் பண்ணுவோம். இப்போ பாருங்கள் அழகாக எடுத்துகிட்டு வந்துருச்சு. ஸோ இதில் பாருங்கள் எல்லா டேட்டா எடுத்துருந்து, எங்கெல்லாம் பாலச்சந்திரா மீட்டாக இருக்கோ அது எல்லாமே எடுத்துகிட்டு வந்துருது. ஸோ நம்ம வந்து ஒரே ஒரு பர்டிகுலர் டைமில் அந்த நேம் சேஞ்ச் பண்ணோம் இல்லையா, அதில் கைல் நேம் சேஞ்ச் பண்ணோம். ஸோ கைல் சேவ் பண்ணோம்னா கோட் ரன் ஆகுது, கைல்ன்ற நேம் எங்கே மேட்ச் ஆச்சோ அந்த ஒரு டேட்டா மட்டும் உள்ளேருந்து குவரி பண்ணி எடுத்துகிட்டு வந்துருச்சு. இந்த மாதிரி நீங்களும் இன்னும் பவர்ஃபுல்லாக உங்களுக்கு எப்படியாவது பர்டிகுலர் கஸ்டமைஸ்டு வேயாக டேட்டா குவரி பண்ணனாலும் உங்களால் இந்த மாதிரி இந்த மெத்தடை யூஸ் பண்ணி, இந்த மெத்தட்ஸ் இல்லைனா இந்த மாதிரி ஸ்டாட்டிக்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அதை பண்ண முடியும். இப்போ இதே இதில் இன்னொரு அடிஷ்னலாக என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன், திருப்பி பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இதில் ஸ்டாட்டிக்ஸ்க்கு அதில் நீங்கள் குவெரி கிரியேட் பண்ணிங்கன்னு வச்சுப்போம். ஓகே, இப்போ குவெரி கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ குவெரியில் இப்போ வந்து என்ன சொல்லலாம், பை நேம் மட்டும் வச்சுப்போம். இப்போ இந்த ஸ்டாட்டிக்ஸ்க்கும் இந்த குவெரிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, இப்போ இந்த இப்போ ஸ்டாட்டிக் போட்டுட்டிங்கன்னா நீங்கள் வந்து இந்த யூசரில் டேரெக்டாக அப்ளை பண்ணிடலாம். யூசர் டாட் ஃபைண்ட் பை நேம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இதில் டேரெக்டாக அப்ளை பண்ணிடுறீங்க. அதுக்கு பதிலாக இப்போ லெட்ஸ் சே யூசர் டாட் ஃபைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சம்திங் மென்ஷன் பண்ணுறோம்னு வைங்களா. இப்போ லெட்ஸ் சே யூசர் டாட் ஃபைண்ட் அப்படி சொல்லிட்டு, யூசர் டாட் ஃபைண்ட்னாலே இப்போ நமக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு பார்ப்போம். பாருங்கள், ஃபைண்டுன்னு சொன்னோன்னே இருக்கிற எல்லா டேட்டாவும் எடுத்துகிட்டு வந்துடும். கரெக்டாக, யூசர் டாட் வெறும் ஃபைண்டுன்னு சொன்னால் இருக்கிற எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துடும், ஏன்னா உள்ள எதுவும் மென்ஷன் பண்ணல. இதில் நீங்கள் டாட் வச்சு பை நேம் குவரி பண்ணுறீங்க. ஓகேவா, ஓகேவா, இதில் நீங்கள் வந்து இப்போ காயல் அப்படின்னு சொன்னீங்கன்னா சேவ் பண்ணுறேன். பாருங்கள் இப்போ ஒர்க் ஆகுதா, கோட் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஃபைண்ட் டாட் வச்சு திருப்பி பை நேம்ன்ற குவரி பண்ணிங்கன்னா அது அந்த பர்டிகுலர் டேட்டா எடுத்து வந்துருச்சு. இந்த இடத்துல நீங்கள் வந்து பாலச்சந்திரா எதுனாலும் நீங்கள் குவரி பண்ணலாம். பட் நம்ம அங்கே நேம் தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ நேம் தான் வாங்கிக்கும், நேமை தான் சர்ச் பண்ணி தரும்.
இதில் போயிட்டு நம்ம ஏஜ் அது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதெல்லாம் நம்ம செப்பரேட்டாக எழுதிக்கணும். இந்த குவெரிக்கும் ஸ்டாட்டிக்ஸ்க்கும் உள்ள வித்தியாசம் புரியும். ஸோ இப்போ இந்த குவெரி வந்து நம்ம இந்த மாதிரி டாட் வச்சு தான் பண்ண முடியும். அதே மாதிரி தான் இப்போ இங்கே ஃபைண்ட் டாட்னு எல்லாத்தையும் ஃபைண்ட் பண்ணதுக்கு அப்புறமா திருப்பி ஃபைண்ட் பை நேம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதில் போய் ஃபைண்ட் பை நேம் நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு வைங்க. இப்போ இதில் லெட்ஸ் சே இதை நான் சேவ் பண்ணுறேன், என்ன நடக்கு பாருங்கள். ஃபைண்ட் பை நேம் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் காமிச்சிருது. ஏன்னா வந்து ஸ்டாட்டிக்கில் யூஸ் பண்ணும்போது ஸ்ட்ரெயிட்டாக நம்ம அந்த மாடல் அந்த இதிலே அப்ளை ஆகும் இல்லையா, ஸ்ட்ரெயிட்டாக நம்மளோட கலெக்ஷன்லேயே அப்ளை ஆகும் ஸ்டாட்டிக்ஸ் வந்து. குவரி சொல்லும்போது நீங்கள் இப்போ யூசர் டாட் வேர் அப்புறம் டாட் லிமிட் டாட் லெஸ் தேன் ஏஜ் வச்சுருந்தீங்கன்னா டாட் ஏஜ் டாட் லெஸ் அந்த மாதிரி டாட் டாட் வைக்கிறீங்களா அதுக்கு தான் குவரி. ஸோ அதனால தான் அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒன்று ஸ்டாட்டிக் வந்து, ஒன்று குவரி. ஸ்டாட்டிக்கில் ஃபைன் பை நேமில் செஞ்சு பார்த்தோம், குவரியில் பை நேமில் செஞ்சு பார்த்தோம். சூப்பர், ரொம்ப தெளிவாக புரியும் நம்புகிறேன் உங்களுக்கு. இது ஆனால் சிம்பிள் சிம்பிள் விஷயம் தான் இதில் பார்க்குறோம். பட் இன்னும் ஏஜ் என்னெல்லாமோ இதில் பண்ணலாம் இல்லையா, இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரிஞ்சிச்சுன்னா உங்கள் ஆப்புக்கு நீங்கள் என்ன தேவையோ இந்த கான்செப்ட் எடுத்துகிட்டு போய் நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணலாம். சூப்பர், அடுத்த ஒரு விஷயம் பார்க்கலாம். பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இந்த யூசர் ஸ்கீமால ஸ்டாட்டிக்ஸு குவரி இதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ அதே மாதிரி இந்த யூசர் ஸ்கீமால நம்ம என்ன பண்ணலாம்னா வர்ச்சுவல் அப்ளை பண்ணலாம். யூசர் ஸ்கீமா டாட் வர்ச்சுவல், வர்ச்சுவல் சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு வர்ச்சுவலாக ஒரு ப்ராப்பர்ட்டி கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு வந்து அந்த ப்ராப்பர்ட்டியோட பேர் வந்து லெட்ஸ் சே நேம்ட் இமெயில்னு வச்சுப்போம். இந்த வர்ச்சுவல் ப்ராப்பர்ட்டி கிரியேட் பண்ணுறதுல நம்ம வந்து இந்த கெட் மெத்தட் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த கெட்டர் செட்டர்லாம் நீங்கள் ஜாவாஸ்கிரிப்டில் பார்த்துருப்பீங்க, புரியும். இல்லை நம்ம இதில் என்ன கெட் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம ஃபங்க்ஷன் மென்ஷன் பண்ணணும். ஸோ அந்த ஃபங்க்ஷன் வந்து மறக்காமல் அது ஆரோ ஃபங்க்ஷன் கிடையாது. ஸோ ஏன்னா ஆரோ ஃபங்க்ஷனில் திஸ் யூஸ் பண்ண முடியாது, ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஃபங்க்ஷனில் என்ன ரிட்டர்ன் பண்ண போகிறோம், நம்மளோட ஒரு டெம்ப்ளேட் லிட்டர் போட்டு டாலர்ஸ் என்ன வச்சுட்டு நம்ம நேம்டு தானே சொல்கிறோம், நேம்டு இமெயில்ன்றப்போ இதான் நேம் அப்படின்னு வச்சுப்போம். ஒரு ப்ராக்கெட்ஸ்குள்ளே நம்ம வந்து அதோட இமெயில் வைக்கலாம். ஸோ டாலர் போட்டு மறுபடி சாரி திஸ் டாட் இமெயில், இமெயில் நம்ம வந்து கேப்ஸில் கொடுத்துருக்கோமோ ஸ்கால் கொடுத்துருக்கோமான்னு தெரில. ஓகே திஸ் டாட் நேம், இங்கே வந்து திஸ் டாட் இமெயில். நான் ஒரு வாட்டி பார்த்துக்கிறேன். ஸ்கீமாவில் இமெயில் ஸ்மால் லெட்டர், இங்கே வந்துட்டோம்னா இமெயிலில் வந்து இமெயில் ஸ்மால் லெட்டர். இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல போயிட்டோமா நம்ம, இப்போ இதில் நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வேஸ் பார்த்தோம். நம்ம இப்போ இதுவும் இந்த வர்ச்சுவல் அப்படின்றதும் நம்ம வந்து எதில் அப்ளை ஆகும்னு கேட்டிங்கன்னா ஒரு சிங்கிள் இன்ஸ்டன்ஸில் அப்ளை ஆகும். ஸோ யூசர் டாட் ஃபைண்ட் ஒன், அதில் வந்து நம்ம என்ன சொல்லிடலாம், இதில் வந்து நேம் பாலச்சந்திரன் இருக்கிற அந்த ஒரு ஆள் எடுத்துருவா அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ பர்டிகுலராக அந்த ஒரு ஆளை எடுத்துகிட்டு வந்துருச்சு. இப்போ இதில் கன்சோல் டாட் லாகில் நம்ம என்ன பண்ணிடலாம், அந்த உள்ளே வந்த அந்த யூசர் இருக்கா இல்லையா, அந்த யூசர் டாட் நேம்டு இமெயில், அதான அந்த நேம் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு அதான பேர் வச்சோம், என்ஏஎம்இடி இமெயில் பார்த்தீங்களா, அகெயின் ஸ்பெல்லிங்கணும் இமெயில். ஓகே சேவ் பண்ணிக்கிறேன், பாருங்கள் இப்போ ஒர்க் ஆயிடுச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணோன்னே என்ன வந்துருச்சு, பாலச்சந்திரா, அப்புறம் அந்த ப்ராக்கெட் எல்லாம் வந்துருச்சு. பட் இதில் அன்டிஃபைன்டுன் இருக்குது, நம்ம இதில் எடுத்திருக்க இந்த ஒரு டேட்டாவில் வந்து அது இமெயில் இல்லாத டேட்டா எடுத்துட்டோம்னு நினைக்கிறேன். அதனால் அதில் இல்லை சே ஏஜ்னு இன்னொரு கண்டிஷனும் வைப்போமே, அதில் இமெயில் இருக்குன்னு நம்புவோம். சேவ் பண்ணுறேன், நம்ம இமெயில் இருக்கிறதே எடுப்போம். இமெயில் கான்டாக்ட் துட்டு கான்டாக்ட் துட்டு gmail.com save பண்ணிட்டேன். cannot read properties of null reading named email, நம்ம இமெயில் இருக்கிற ஒரு ஆள் எடுக்க முடியல. ஓ ஓ ஓ சூப்பர், நமக்கு டேட்டா வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ இதில் பாருங்கள், ஸ்டார்டிங்கில் நமக்கு வந்து கோட் எக்ஸிக்யூட் ஆன உடனே பாலச்சந்திரா, அப்புறம் வந்து என்னாச்சு அந்த ப்ராக்கெட்ஸ்குள்ளே அந்த இமெயில் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஏன் ஃபஸ்ட் அந்த நேம் பாலச்சந்திராலே அது வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து இமெயில் இல்லை நம்ம, ஏன்னா இது வந்து ஃபைண்ட் ஒன்றுன்றப்போ அது ஒரு சர்ச் பண்ணி அந்த சர்ச்சில் இருக்கிற மொதல் ஆளை தானே எடுத்துகிட்டு வரோம். அந்த மொதல் ஆளை எடுத்துகிட்டு வரும்போது அவங்களுக்கு இமெயில் இல்லை, அதனால் அன்டிஃபைன்ட் இருந்துச்சு. நம்ம கூட ஒரு கண்டிஷன் அப்ளை பண்ணோம், ஃபஸ்ட் ஏஜ் அப்ளை பண்ணி பார்த்தோம், அவங்களுக்கும் அந்த இமெயில் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ நம்ம அதுக்கப்புறம் இமெயில்னு போட்டுட்டு நம்ம இமெயில் இருக்கிற ஒரு ஆளே நம்ம வந்து எடுக்கிறோம். எடுக்கிற அந்த ஆளுக்கு வந்து நம்ம வந்து அந்த யூசர்கிட்ட நம்ம வந்து அவங்க யூசர் டாட் நேம்டு இமெயில்னு சொல்கிறோம். ஓகேவா, பொதுவாக இது எப்படி சொல்லுவோம், இப்போ இந்த யூசர் டாட் நேம் யூசர் டாட் ஏஜ் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லி நம்ம மாற்றுவோம் இல்லையா, அந்த இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி மாதிரி ஒர்க் ஆகுது. இந்த ஏன் இது ப்ராப்பர்ட்டி மாதிரி ஒர்க் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இங்கே இந்த வர்ச்சுவல் பண்ணுறனால தான், கிட்டத்தட்ட ஒரு வர்ச்சுவலாக ஒரு ப்ராப்பர்ட்டி கிரியேட் பண்ணுறோம். ஆக்சுவல் டேட்டா பேஸில் இந்த ஏஜ் இமெயில் இந்த இடத்துல நேம்டு இமெயில்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இல்லை, பட் நம்மளோட கோடில் இங்கே வந்து நேம்டு இமெயில்னு ஒரு ப்ராப்பர்ட்டி வாழுது, வர்ச்சுவலாக வாழுது, பட் ஆக்சுவல் டேட்டா பேஸில் இல்லை. அதனால தான் அந்த வர்ச்சுவல் அங்கே பேர் இருக்குது. இது ரொம்ப ஹேண்டியாக யூஸ் ஆகும் சம்டைம்ஸ். ஏன்னா இப்போ இங்கே நேம் வச்சுட்டு இங்கே இமெயில் வச்சுட்டு எனக்கு ஏதோ ஒரு டேட்டாக்கு வந்து எனக்கு நேமும் இமெயிலும் சேர்த்த மாதிரி வேணும். அப்போ நம்ம இதுக்குள்ளேயே டேட்டா பேஸ்லேயே நேம் இமெயில் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு மறுபடியும் நம்ம நேமையும் இமெயிலையும் நம்ம சேவ் பண்ணிட்டு இருந்தோம் வைங்களேன், டேட்டா டூப்ளிகேஷன் இருக்கும், அது வந்து அன்வான்டெட் ஸ்பேஸ் எடுக்கும், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்ணுவோம் இல்லையா. பட் அதுக்குள்ள இந்த மாதிரி வர்ச்சுவல் கிரியேட் பண்ணுறோன்னா
நமக்கு அப்ளிகேஷனுக்கு அது எங்கே தேவையோ அந்த இடத்துல இப்படி யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அழகாக அது நம்ம என்ன ஃபார்மேட் இல்லை எப்படி வேணால் நீங்கள் பண்ணாலே அது ஒரு ஃபங்க்ஷன் தான், உள்ளே போயிட்டு ரிட்டர்ன் இந்த மாதிரி கொடு அப்படின்னு சொல்லிட்டுனா நமக்கு பர்டிகுலராக அப்படி வந்துருச்சு. இதை நீங்கள் எப்படி வேணால் அதை எடுத்து யூஸ் பண்ணலாம் இல்லையா. ஸோ விதவிதமாக அதை மாற்றி யூஸ் பண்ண முடியும், வெர்ச்சுவலாக ஒரு ப்ராப்பர்ட்டியை கிரியேட் பண்ண முடியும், அது மூலமாக நம்ம வந்து டேட்டா டூப்ளிகேஷனும் அவாய்ட் பண்ணலாம். இது வந்து மாங்கூஸில் ஒரு சூப்பரான விஷயம், நிறைய அட்வான்ஸான ஸ்டெப்ஸ் கற்றுக்கிட்டே வரீங்க, சூப்பரான விஷயம். இப்போ நம்ம ஃபைனலாக நம்ம கோர்ஸையும் முடிய போது ஃபைனலாக நம்ம பார்க்க போகிற ஒரே விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா மிடில் வேர். ஓகேவா, எக்ஸ்பிரஸ் முடித்தவங்களுக்கு தெரியும், ஒரு ரெக்வஸ்ட் உள்ளே வந்ததுலேருந்து நமக்கு அதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் பண்ண போகிறோமோ நடுவில் நடக்கிற எல்லா விஷயமே நம்ம மிடில் வேர் தான் அப்படின்னு பார்ப்போம். எக்ஸ்பிரஸ் கோர்ஸ் முடித்தவங்களுக்கு மிடில் வேர் நல்லா தெரியும், மிடில் வேர் நல்லா புரியும். நம்ம பொதுவாக அந்த ரெக்வஸ்ட்டு ரெஸ்பான்ஸ் வாங்குவோம், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படின்னு போட்டுக்குவோம், அதில் ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் வேல ஹேண்டில் பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம மாங்கூஸில் அந்த மிடில் வேரை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அந்த மிடில் வேரை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நேம்லேயே இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு ஆக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும்போது நடுவில் சில கோடை நம்ம வந்து இன்சர்ட் பண்ண முடியும், நடுவில் ஒரு குட்டி ஆக்ஷனை நம்மளால் இன்சர்ட் பண்ண முடியும், அதுதான் மிடில் வேர். நம்ம ரெக்வஸ்ட் வருது, ரெஸ்பான்ஸ் வருது, அதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கும்போது நடுவில் சில ஆக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அது மிடில் வேர்னு சொல்லலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம மாங்கூஸில் நம்ம அதை எப்படி அப்ளை பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இந்த மிடில் வேர் வந்து நாலு இடத்துல நம்மளால் அப்ளை பண்ண முடியும். ஒன்று வந்து சேவ் பண்ணும்போது, இன்னொன்று அந்த டேட்டா வேலிடேஷன் நடந்துட்டு இருக்கும்போது, இல்லைனா டேட்டா ரிமூவ் பண்ணும்போது, இல்லைனா டேட்டாவை அப்டேட் பண்ணும்போது. கரெக்டாக ஸோ அந்த வேலைகள் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஏதோ ஒரு பர்டிகுலராக இந்த இதெல்லாம் இருக்கா பார்த்துக்கோ, இல்லைனா ஏதாவது உங்களுக்கு ஒரு நீடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதில் வந்து ஒரு குட்டி ஆக்ஷனை நீங்களால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ அதை எப்படி பண்ணலான்றத பார்க்குறேன். பரவலாக நம்ம சேவில் தான் நம்ம நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நம்ம சேவில் இப்போ நம்ம எக்ஸாம்பிளாக பண்ணி காமிக்கலாம். நம்மளோட யூசர் ஸ்கீமாவே எடுத்தாச்சு. யூசர் ஸ்கீமாவில் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மிடில் வேர் இன்சர்ட் பண்ண போகிறோம். ப்ரீயா போஸ்டா அப்படின்னு இருக்கும். நம்ம ஒரு ஆக்ஷனை வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம்ல, அது வந்து நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஆக்ஷன் நடக்கும்போது, சேவ்னு சொல்லும்போதே ஒரு ஆக்ஷன் நடக்கும், அந்த ஆக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி இதை பண்ணு அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அதனால் ப்ரீ. இல்லை போஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா சேவ் பண்ணுறோம், அதுக்கப்புறமா நம்ம இதில் என்ன ஆக்ஷன் சொல்கிறோமோ அது நடக்கும், அது வந்து போஸ்ட். ஸோ ப்ரீ இல்லைனா போஸ்ட், கரெக்டாக. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ரீ பார்க்குறோம். ஓகே, யூசர் டாட் ஸ்கீமால் ஃபஸ்ட்டு வந்து ப்ரீ பார்க்குறோம். இப்போ நம்ம எதில் இந்த மிடில் வேர் அப்ளை பண்ண போகிறோம், சேவில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ சேவை சொல்லியாச்சு, ஓகே கமா பண்ணியாச்சு. அடுத்து என்ன வேலை நம்ம இதில் பண்ண போகிறோமோ, ஃபங்க்ஷன் சொல்லிட்டு மிடில் வேர்ன்றதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட்டை கூட்டுக்கு போகிறோம். கரெக்ட் தானே, நெக்ஸ்ட்டு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டை உள்ளே வாங்கியாச்சு. இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம், திஸ் டாட் அப்டேட் டாட் அப்படின்னு நம்மகிட்ட ஆல்ரெடி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அந்த ப்ராப்பர்ட்டியில் நம்ம பொதுவாக சேவ் பண்ணும்போது அதை நம்ம இந்த டேட்டை மாற்றணும்னு நினைக்கிறோம், அவ்வளோதான். ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணிடலாம், டேட் டாட் நாம் போட்டுடலாம். கரெக்டாக போட்டுட்டு முக்கியமாக மிடில் வேரில் நம்ம எப்போவுமே மறக்கக்கூடாத விஷயம்ல, இந்த நெக்ஸ்ட்டை வந்து நம்ம கூப்பிட்றணும், இல்லைனா அது அந்த இடத்துலே ஸ்டக் ஆகி நின்றும் எரர் அடிச்சிடும். கரெக்டு தானே. ஸோ அந்த நெக்ஸ்ட் வந்து இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எக்ஸ்பிரஸ் பண்ண முடிச்சவங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரியும். ஓகே, இப்போ ஒரு குட்டி சேவில் நம்ம ப்ரீ எழுதிட்டோம், இது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்த்துட்டா உங்களுக்கு ஒன்றும் கிளியராக புரியும். நம்ம ஸ்கிரிப்ட்டுக்கு போகலாம். ஸ்கிரிப்டில் வந்து இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கன்சோல் டாட் லாகில் யூசரை நம்ம லாக் பண்ணுறோம். இதே பர்டிகுலர் யூசரே நம்ம வந்து லாக் பண்ணலாம். ஸோ அப்போ நம்ம கீழே வந்தோன்னா அந்த பர்டிகுலர் யூசர் வந்து நமக்கு லாக் ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம கூட்டு போய் யூசர் டாட் சேவ் நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணிவிட்டேன், என்ன நடந்திருக்கு பாருங்கள். நமக்கு வந்து இது நடந்துச்சு, அதுக்கப்புறமா கன்சோல் டாட் லாகில் அந்த யூசரை பிரிண்ட் பண்ணிச்சு, அப்புறமா யூசர் டாட் சேவ்ன்ற வேலைகள் நடந்துருது. இதிலே இன்னொரு கன்சோல் டாட் லாக் வச்சுக்கலாம், கன்சோல் டாட் லாக் யூசர். இப்போ இங்கே இதில் பாருங்கள், நமக்கு வந்து கிரியேட்டட் வந்து ஒரு டைமில் இருக்குது, இப்போ சேவ் ஆனது இன்னொரு டைமில் இருக்குது, 16, 2, 3, 22, 25 அப்படின்னு இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஓகே இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கிரியேட்டட் டட் அப்டேட்டட் டட் வந்து இப்படி டைம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இல்லை, பாருங்கள் இப்படி மாறி இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து யூசர் டாட் சேவில் ப்ரீயில் இப்படி பண்ணு, டேட்டை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணுன்னு சொன்னோன்னே அந்த மைக்ரோ செகண்ட் வந்து இந்த அழகாக இங்கே வந்து என்ன இருக்குது, நமக்கு வந்து அழகாக அந்த டிஃப்ரென்சியேஷன் காமிக்குது. ஸோ பார்த்தீங்களா, டேட் வந்து லைட்டாக இங்கே டைம் மட்டும் மாறி இருக்கு. ஸோ சூப்பர். இதில் வந்து நமக்கு என்ன புரியுதுன்னா, யூசர் டாட் சேவ் ரன் ஆகும்போது நம்ம இங்கே ப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த டேட் வந்து அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணி பார்க்கலாமே, இதை காப்பி பண்ணிக்கோ, அப்படியே சேவ் பண்ணிக்கோ. ப்ரீக்கு பதிலாக நம்ம என்ன சொல்கிறோன்னா, போஸ்ட் சேவ் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு வந்து என்ன பண்ணுங்கள், அந்த ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, சே அந்த ஹாய் அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து எனக்கு வேணும். ஸோ அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணலாம், இந்த இடத்துல திஸ் யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா அது வந்து ஆல்ரெடி சேவ் ஆயிருக்கும். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணிடலாம்னா, அந்த டாக்கை கூப்பிடலாம். அந்த டாக்கை கூப்பிட்டு அது என்ன டாக்குமெண்ட்டோ, சேவ் ஆனால் அந்த டாக்குமெண்ட் இருக்கு இல்லையா, அந்த டாக்குமெண்ட்டை கூப்பிட்டு நம்ம வந்து சே ஹாய்ன்ற ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். சேவ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஃபங்க்ஷனை நீ எக்ஸிக்யூட் பண்ணுன்னு சொல்கிறோம். சேவ் பண்ணிட்டோம், உடனே எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு பாருங்கள். இதில் என்ன கிடச்சிது, ஹாய் மை நேம் இஸ் பாலச்சந்திரா. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம இங்கே, ஸோ இப்போ நம்ம இந்த சேவ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு யூசர் பிரிண்ட் ஆயிருக்கும், அப்புறமா நம்ம வந்து யூசர் டாட் சேவ் அந்த அந்த விஷயம் நடந்திருக்கும், அப்புறமா நம்மளுடைய கன்சோல் டாட் லாகில் அந்த இது பிரிண்ட் ஆயிருக்கும்.
மறுபடியும் நம்மளுடைய யூசர் பிரிண்ட் ஆயிருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி மிடில் வேரை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு ஆக்ஷன் நடந்துட்டுருக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி ப்ரீ விஷயம் யூஸ் பண்ணி முன்னாடி பண்ண முடியும். போஸ்ட் யூஸ் பண்ணி இன்னொரு ஆக்ஷனை நீங்கள் வந்து நடுவில் இன்சர்ட் பண்ண முடியும். இந்த இந்த மிடில் வேரில் நீங்கள் நல்லா புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இங்கே நெக்ஸ்ட்டு இங்கே நெக்ஸ்ட்டுன்றது ரொம்ப மஸ்ட்டு. இந்த நெக்ஸ்ட்டு மட்டும் இங்கே இல்லைனா அது ஸ்டக்காக நின்று உங்களுக்கு எரர் அடிக்கும். இது நம்ம தூக்கிட்டு கூட நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம், கண்டிப்பாக எரர் வந்து த்ரோ பண்ணும். ஸோ அதனால் நமக்கு அது கண்டினியூஸாக போயிட்டே இருக்கணும். நம்ம இந்த மிடில் வேறு இன்னொரு ஆக்ஷன் கூட இம்ப்ளிமெண்ட் பண்ணால் இந்த நெக்ஸ்ட்டுக்குள்ளே பண்ண முடியும், நம்ம இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அது நம்ம ஓகே, ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ரொம்ப கிளியராக மிடில் வேறு எப்படி இன்செர்ட் பண்ணுன்றது புரிஞ்சிருக்கு. இது என்னன்னா ஒரு ஒரு சின்ன செக் மாதிரி தான். இப்போ நீங்கள் பாருங்களேன், அப்டேட் பண்ணும்போது அப்டேட் பண்ண முடியுது நமக்கு வந்து நெக்ஸ்ட்டு எல்லாம். இது வந்து சிம்பிளான ஒரு ரெண்டு ஃபங்க்ஷன் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் தான் காமிச்சிருக்கோம். பட் இதேமே உங்களோட ஆப்பில் நீங்கள் பவர்ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம். ஒரு சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஆப் நமக்கு வேறு ஏதாவது செக் பண்ணணுமா இல்லைனா ஏதாச்சும் ஒரு விஷயம் தேவைப்படுதுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ண முடியும். சூப்பர் மக்களே, ஸோ என்னென்ன மாங்கூஸில் உங்களுக்கு தேவையான எல்லா விஷயமும் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. பிகினருக்கான எல்லா கான்செப்டும் பார்த்துட்டீங்க. க்ரியேட் பண்ணுறது எப்படி, அப்டேட் பண்ணுறது எப்படி, ரிமூவ் பண்ணுறது எப்படி, க்ரட் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. க்ரியேட், ரீட், அப்டேட், டெலிட். ஓகேவா? ரீட் பண்ணுறதுனா மீனிங் குவரி பண்ணி எடுக்கிறது தானே. ஸோ எல்லா ஆப்ரேஷன்ஸும் நம்ம மாங்கோ டிபிலையும் பார்த்துருந்தோம். இப்போ உங்கள் ஆப்லேருந்து கனெக்ட் பண்ணி மாங்கூஸ் யூஸ் பண்ணி இதே ஆப்ரேஷன்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்றது இந்நேரம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஸோ மாங்கோ டிபி முடிச்சு மாங்கூஸும் முடிச்சிருந்தீங்கன்னா இந்நேரம் நம்ம வந்து நம்ம பழைய ஆப்புக்கே போயிடலாம். உங்கள் ஆப் மூலமாக மாங்கோ டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணுறது எப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ண முடியும். நம்ம கற்றுக்கிட்ட எல்லா கான்செப்ட்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ப்ராஜெக்ட்ஸ் வரும்போது நம்ம கண்டிப்பாக இதெல்லாம் அப்ளை பண்ணுவோம். பட் இதெல்லாம் நீங்கள் உங்கள் கான்செப்ட்ஸ் எல்லாம் கற்றுக்கோங்க. உங்கள் ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணும்போது க்ரியேட்டிவாக நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக அப்ளை பண்ணுங்கள். சூப்பர். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கோர்ஸ்க்கு. ஸோ ஐ அகெயின் வாண்ட் டு தேங்க் வெப் டெவலப்மெண்ட் சிம்பிளிஃபைடோட கைல். ஸோ நம்ம இங்கே பார்த்த முக்கவாசி கூட அவர் தான். ஸோ அதனால் அவருக்கு அந்த சேனல் நீங்கள் போய் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் சிம்பிள் சிம்பிளாக போட்டிருப்பாரு. ரியாக்டில் நிறைய அட்வான்ஸ்டு விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அவரை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அடுத்து வந்து நம்ம பிளேலிஸ்ட்டில் ஒரு சூப்பரான அடுத்து என்ன இந்த பிளேலிஸ்ட் ஆர்டர் படி நமக்கு அடுத்து என்ன கொடுத்தா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமோ அந்த கோர்ஸோட வரேன். எனக்கு பிளான் இருக்குது. பட் என்ன தான் இருந்தாலும் சஸ்பென்ஸ்லேயே இருப்போம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான, எல்லோரும் நிறைய வாட்டி கேட்ட ஒரு கோர்ஸ் தான். ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த கோர்ஸில் உங்களை நான் சந்திக்கிறேன். அன்டில் தென் சி யூ, பபாய். மறக்காம ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, எப்படியாச்சும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது கொண்டு போய் சேருங்க. ஓகேவா? ஸோ தட் நம்ம எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நான் நிறைய வாட்டி பேசியிருக்கேன். ஸோ அன்டில் தென் சி யூ, பபாய்.